ஓகே, வணக்கம் அனைவருக்கும், அன்பார்ந்த வணக்கங்கள். ஹலோ கௌரவ் ப்ரோ, ஹாய் 2K கேமர்ஸ், ஹாய் ப்ரோ கமல் கண்ணன், வணக்கம். ஹாய் ப்ரோ, ஹாய் ப்ரோ. ஸ்ட்ரீம் பண்ணி 2 டேஸ் ஆகிடுச்சு, மிக மிக தவறு, கண்டிப்பா தவறு தான். கொஞ்சம் உடம்பு சரியில்லை ப்ரோ, என்ன தெரியல, சளி பிடிச்சிருச்சு, கொரோனா வைரஸ் இருந்தானா. ஸோ லெட்ஸ் ஜம்ப் இன் டு ஹீரோ ட்ரக் சிமுலேட்டர். எங்கடா மவுஸ் கணும், ஆ வந்துருச்சு. ஸோ செட்டிங்ஸ் எதுவும் ஓப்பன் ஆகல, இது ஓப்பன் ஆகுது, ஒர்க் அவுட்டா, பட்டன் ஒர்க் ஆக மாட்டேங்குது, சூப்பர். ரீஸ்டார்ட் ஆகணும்னு நினைக்கிறேன். எஸ் கிராஷ் ஆயிடுச்சு, ஆமாம் இது ஒர்க் ஆகல. ஓகே, ஆல்ட் எஃப் 4 ஒர்க் ஆகல, கண்ட்ரோல் ஷிஃப்ட் எஸ்கேப். ரெண்டு டாஸ்க் தான், இதே இந்த மாதிரி பிரச்சனை பண்ணிட்டு இருக்குதுன்னு தெரியல, அப்பப்போ இது மாதிரி பிரச்சனை பண்ணுது. ஓகே, நாம இப்போ மறுபடியும் ரீலான்ச் பண்றோம், பண்ணலாம். சோ ஒரு சின்ன ஷெட்யூல் மாதிரி போட்டிருக்கேன், இது ஓகேவா இல்லையான்னு சொல்லுங்க. அதாவது இப்போ மண்டே வந்துட்டு நாம வார் தண்டர் ஆடுவோம், டியூஸ்டே வந்துட்டு ரோமான் ஸ்கை, வெட்னஸ்டே வந்துட்டு கேம்குள்ள ஃபுல்லா லோடு பண்ணிடுறேன். அதுக்கப்புறம் செட்டிங்ஸ் இருக்கு, அதே தான் செட்டிங்ஸும். ஓகே, என்ன ஆர்த்தர்ஸ், அது ஓகே. சிமுலேஷன் 1ல 2900 பேர் இருக்காங்க. ஸோ ஓகே, இப்போ நம்ம ஜாயின் பண்ணலாம். ஓகே, இப்போ நான் ஆல் டேப் பண்ணலாம், பிரச்சனையே இல்லாமல், பயப்படவே தேவையில்லை. ஓகே, ஸ்டீம்லாம் க்ளோஸ் பண்ணிடலாம். காமிச்சிருக்காரு 23rd, இது பழைய மெசேஜ் தானே, இப்போ ஏன் வருதுன்னு தெரியல. ஓகே, இதுலேயும் வந்துருச்சு. ஓகே, லெட்ஸ் ஜம்ப் பேக் இன் டு த கேம். வணக்கம் எந்த ஊர்ல இருக்கும், பிரமன் தான் நினைக்கிறேன். இன்னைக்கு ப்ரோ வருகை தந்த அனைவருக்கும் மிக்க மிக்க நன்றி. பின்னாடி பாருங்க, மின்னல் அடிக்குது, மின்னல் அடிக்கிறதுல நம்மளோட மெர்சிடஸ் வண்டி நிக்குது, மின்னல் போடு, ஸ்கிரீன்ஷாட் செம்மையா இருக்கும் போலயே. யூ வான்ட் போட்டி கராஜஸ், வாங்க மல்டிபிளேயர், வாங்க ட்ரக்கர்ஸ் அப்படி வாங்க. எத்தனை ஓன் பண்ணியிருக்கோன்றதெல்லாம் இல்லை, ஒரு மொக்க வண்டியை வச்சுக்கிட்டோம், இதில் வந்துட்டு காமெடியாக என்டர்டெய்னிங்காக இருக்கும். ஸோ அதுதான், இப்போ நம்ம எங்கே இருக்கோம், பூர்ஷஸில் இருக்கோம். ஆ, ஞாபகம் வந்துருச்சு, நம்ம பிரம்மன்லேருந்து பூர்ஷஸ்க்கு தனியாக போனோம், ஞாபகம் இருக்குது. என்ன பண்ணலாம், இங்கேருந்து மறுபடியும் எங்கேயாவது கேலே இல்லை லண்டன் அந்த மாதிரி ஏதாவது ஊர் போயிடலாமா, இல்ல மறுபடியும் இந்த ஃப்ரெண்ட்ஸ் இன்னும் பிரான்ஸ்குள்ள இன்னும் சுத்தலாமா, போல லாகின் பண்ணுவோம். டிரைவ் கனெக்டிங் டு சிமுலேஷன் 1 சர்வர், ஆஃப்லைன்ல இதுதானே, ரெயின் தானே, இதுல தனியா இன்னொரு சர்வரே வச்சிருக்காங்க சிமுலேஷன் 3 அப்படின்னு. ஹலோ ஆலன் பால், ஜிடிஏ என்னாச்சு, ஜிடிஏ ரெடி ஆகிட்டு இருக்குது, இன்னும் சர்வர் கொஞ்சம் ப்ராப்ளம் தான் நினைக்கிறேன், இதோ மெயின்டெனன்ஸ் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ மெயின்டெனன்ஸ் சரி பண்ணதுக்கப்புறம் ஐ திங்க் இதாகிடும் நினைக்கிறேன். ஏ, நம்ம அங்கே மினிமேப் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஐயோ, ரைட்டில் ட்ரக் வருதுன்னு நினைக்கிறேன். எஸ், ரைட்டில் ட்ரக் வருது. ஏண்டா நல்லா ஓரமாக வாயண்டா, ரெண்டு பேரும்
மேலும் இந்த மாதிரி கண்டென்ட்டை பின்தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ்லாம் சரியாக வரணும் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ண கையோட அப்படியே பெல் ஐக்கன் டிங் டிங் டிங்னு டேப் பண்ணி ஆன் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ்லாம் நல்லா கிளியராக வரும். கரெக்டாக பிரேக் அடிச்சிட்டேன். ஸோ இப்போ நான் எதுக்காக ஊர் சுற்றிட்டுருக்கேன் அப்படின்னா, நம்ம இங்கே போயிட்டு F7 அழுத்தி எஸ் கொடுத்து டைம் ஓட்ட போகிறோம். அப்போ தான் நம்மளுக்கு ஜாப்ஸ்லாம் ரெஃப்ரெஷ் ஆகி வரும். ஸோ இதுக்காக தான் ரைட் கார்னரில் இருக்கிற பாக்ஸை ரிமூவ் பண்ணுங்க. ஆ பண்ணிடலாம், அதுவும் பண்ணணும். அதான் அதான் இல்லை இல்லை மறுபடியும் இதாவது பாருங்கள், இனேபிள் ஆகுது. அதான் பிரச்சனை இல்லை, ரொம்ப பண்ணிடலாம், பிரச்சனை இல்லை. ஆஹா நம்ம ட்ரெய்லர் போயிடுச்சா? சரி ஓகே, நோ ப்ராப்ளம். ட்ரெய்லர் இல்லாமலே நார்மல் ஜாப் போவோம், அடிச்சுட்டு போகிறோம் வேற லெவல் ஜாப். முதல்ல சேவ், நியூ சேவ், குவிக் சேவ் இல்லை நார்மல் சேவ். ஜாப் மார்க்கெட், ரைட் மார்க்கெட். ஸோ இந்த ஊர்லேருந்து நம்ம டென்மார்க்குக்கெல்லாம் போக தேவையில்லை. இதென்ன? ஓ இந்த ஐலாண்ட் ஃப்ரான்ஸுக்கு சொந்தமானதா இது? பொப்ளியா, கலிகரி, பலர்மோ, கெட்டானியா, இதெல்லாம் ஃப்ரான்ஸுக்கு சொன்னமா தான் ஐலாண்டா? அஜாசியோ, ஓகே, லிவர்னோன்னு இருக்கு, கேலே போகலாம், ஆனால் கம்மியாக தான் இருக்குது. பிரெஸ்ட்டு கம்மியாக பார்த்து 23,000 தரான். ஃப்ரெஜைல் டெலிவரி, ஹை வேல்யூ கார்கோ, என்னது மெடிக்கல் எக்யூப்மெண்ட், 5 டன் தான், வெயிட்டு கம்மி தான், சர்றன்னு அடிச்சுட்டு போகலாம். வேறு ஏதாவது இருக்கான்னு பார்ப்போம். பாரிஸ், நான்சஸ் இதெல்லாம் பக்கத்து பக்கத்தில் தான் சொல்கிறான். லாரோஷெல் பக்கத்தில், இன்ஸ்பிரக், இது கொஞ்சம் தூரம். ஆனால் இது 1,000 தான் சொல்கிறான். ஓ கேரை வேணாம் சார், ஓகே சார், தானே பார்த்தேன். அதை எடுத்துட்டு நம்ம ட்ரக்கோட மேனேஜ் ஆகாது, செட் ஆகாது. ஓகே நம்ம கேலையவே போவோம். இந்த இடத்துல நிறைய பேர் இருப்பாங்க, ஸோ அவங்களே அப்படியே பார்த்த மாதிரி ஆச்சு, என்ஜாய்மெண்ட்டும் கிடைச்ச மாதிரி ஆச்சு. Let's get this job done. ஓகே நம்மளோட ஜிபிஎஸ் வந்துட்டாரு. 2 Turn right. யாரோ பிளேயர் இருக்கான்னு நினைக்கிறேன் உள்ள. இந்த க்ளோ பியூரோவா? க்ளோ பியூ. Turn left. அப்படின்ற க்ளோப் EUR அப்படின்ற கம்பெனி இந்த இடத்துக்குள்ள இன்னொரு பிளேயர் இருக்கான். இட்ஸ் ஆல் ஓவர் நவ. அந்த தூரத்தில் இருக்கான். ஏ நாம நம்மளோடத எடுத்துட்டு போவோம். நம்மளோடது இதோ இதுதான். நம்ம கான்ஃபிகர் கூட பண்ணிக்கலாம் என்ன மாதிரி வேணும் அப்படின்னு. ஸோ ரெஃப்ரிஜிரேட்டட், இன்சுலேட்டடாக வேணுமா, இன்சுலேட்டட் இது மாதிரி வேணுமா, லிஃப்டபிள் மாதிரி வேணுமா, இல்லாட்டி இந்த மாதிரி தள்ளி இருக்கிறது மாதிரி வேணுமா, இதே எடுத்துகிட்டு போவோம். ஸோ இது கடைசி, இதை வந்துட்டு திரும்பும். ஸோ இதில் ஹேண்ட்லிங் நல்லாயிருக்கும். ஸோ இதில் மாற்றிப்போம், இது மாதிரி மாற்றிட்டு நம்ம கொண்டு போகலாம், கான்ஃபிகர் பண்ணிக்கலாம் ட்ரெய்லர்ஸை. இப்போ நம்ம ட்ரெய்லர் கொண்டு வரோம் அப்படின்னா கான்ஃபிகர் பண்ண முடியாது, நம்ம ஒவ்வொரு தரையும் பர்ச்சேஸ் பண்ணோம். ஆனால் இதுவே கம்பெனிக்கு என்ன எடுத்துகிட்டு போகிறோம்னா இந்த ட்ரெய்லரில் போட்டு தான் அப்படின்னு நம்ம இது பண்ணிடலாம், டிமாண்ட் பண்ணிடலாம். இவர் மிரர் பார்க்குறேன், ரொம்ப நான் வந்து போயிட்டேன்னு நினைக்கிறேன். எஸ் ரொம்ப நான் வந்து போயிட்டேன். லெஃப்டில் பார்த்ததில் பேரலாக்ஸ் அடிச்சு கொஞ்சம் லெஃப்டில் வரணும். லெஃப்ட் வந்து வந்தாச்சு, ரைட் கொஞ்சம் ரைட், கொஞ்சம் ரைட், ரைட் 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 ரைட், ஆஹா லெஃப்ட் லெஃப்ட் ரைட், வரலாம் வரலாமா 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 வரலாமா. ஐயோ ரொம்ப ஸ்பீடாக போகிறேன், ஹோல்ட் ஆன். ஏ வந்துட்டா, இதுக்கு மேலே வரணுமா? ஆ ஹோல்ட் ஆன், Let's go. Okay, இப்போ தான் மாட்டிக்கிறான். ஏதாவது எது இருக்கான்னு பார்ப்போம், டிஃப்ரென்ஷியல் இருக்கான்னு பார்ப்போம். எங்கே இருக்குது டிஃப்ரென்ஷியலு? ட்ரெய்லரில் ஏதாவது இருக்குதா? ஆஹா ட்ரெய்லரில் எதுவும் இல்லை, நம்ம ட்ரக்கில் தான் இருக்குது. ஒரு டயர் கீழே இறங்கி இருக்குது பாருங்கள், 3வது டயரு. ஸோ ட்ரெய்லரில் டிஃப்ரென்ஷியல் ஆக்சல் எதுவும் இல்லை, பட் ஸ்பிளிட்டு தனி ஆக்சல் இருக்குது, ஸ்பிளிட் ஆக்சல் இருக்குது. ஸோ அது வந்துட்டு ஸ்டீரபிள் ஆக்சலாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. ஸோ டர்ன் பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கும், ட்ராக்ஷன் இருக்கும், அடித்து போகிறதுல நம்ம வேகமாக போகும்போது நம்மளுக்கு ட்ராக்ஷன் இருக்கும். ஸோ ஒரு சேவ் அடிச்சுப்போம் டெலிவரி எடுக்கிறதுக்கு, டெலிவர் பண்ணுறதுக்கு முன்னாடி ஸ்டார்ட் ஆஃப் தி ஜாப். ஸோ ஒரு கண்டிப்பாக ஒரு சேவை அடித்தே ஆகணும். ஓகே மெர்சிடஸ் பென்ஸில் போகிறோம். கிளம்புறதுக்கு முன்னாடி எல்லாம் குலசாமியை கும்பிப்போம். கோவிந்தா கோவிந்தா. ஒரே நிமிஷம் ஆடியோலாம் செக் பண்ணிக்கிறேன், ஒரே நிமிஷம் கைஸ். ஓகே எவ்ரி திங் ஒர்க்ஸ் ஃபைன், கண்டினியூ. லைட்டாக பிங்கி இருக்கிறோம் ஆல் டேப் பண்ணனால.
ஓகே ஸ்பீட் அப் இதுல வெச்சுட்டோம் எவ்வளவு 50 கிலோமீட்டர்ஸ் லையா ஆமா ஓகே கோ ஸ்ட்ரைட் ஸ்ட்ரைட் அப் இட அடுத்து லெஃப்டா ஓகே ஓ இது டிட்டடா அது அது சுத்தி நோடி தான் டர்ன் லெஃப்ட் ஏய் ஏ ட்ரிபிள் கீ வர்க் ஆகல கீபோர்ட்ல நைட் டைம் ஓட்டுறோம் ஹை பீம் போட்டு ஓட்டலாம் பட் எதிரா எதிரால வரவனுக்கு கண்ணு நிறைய கூசும் கேம்ல அவனுக்கு கிராஃபிக்ஸ் அதிகமா இருந்தது அப்படின்னா ஓகே இங்க சுத்திட்டு அப்புறம் லெஃப்ட் எடுக்கணுமா ஐயா திரும்ப 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 சொல்லியிருப்பேன் கேக்குறனா இல்ல கண்ட்ரோல் பாரிஸ் வழியா போறனா ஓகே ஏ பியாஜ் ஆ சங்கே 150 மீட்டர்ஸ்ல ஹைவே வந்துருச்சு ஆனா டோல்கேட் வந்துருச்சு ஃபாஸ்டேக் யூஸ் பண்ணுவோம் ஃபாஸ்டேக் ஃபாஸ்டேக் தரடா ஃபாஸ்டேக் ஒர்க் ஆகுது கெட் ரெடி டு டர்ன் ரைட் ஆட்டோ ரூட் 71 ஹைவே 71 வழியா போக போறோம் டர்ன் ரைட் பாரிஸ் செயின்ட் லாரன் வழியா போக போறோம் எவ்வளவு 130ல போலாமா ஓகே தேவையில்லை மைலேஜ் தரும் மைலேஜ் தரும் வண்டி நல்லா ஓடும் பிரச்சனையே இல்லை இதே வந்துச்சு ஓ எவ்வளோ கிலோகிராம்னு பார்த்ததில் அந்த விண்டோ ஓப்பன் ஆயிடுச்சு ஹலோ ஆ சொல்லுங்க ஃப்ளேமர் லைவ்ல இருக்கேன் நான் யூடியூப்ல சொல்லுங்க அப்படியா சரி சரி இந்த இது ஆர்பி விஷயம் லிங்க் போட்டிருப்பாங்களே பாலா ப்ரோ வீடியோ போட்டிருக்காங்கன்னா அது எடுத்துட்டாங்க அதான் உங்கள்கிட்ட கேட்க சொன்னாங்க மறுபடியும் இந்த ரெக்ரூட்மெண்ட்டுக்காக அவர் வந்து கேட்க அவர் ஓகே என்ன ரெக்ரூட்மெண்ட் நான் பண்ணலைங்க ஒயிட் லிஸ்டிங் ரெக்ரூட்மெண்ட்லாம் நான் எதுவும் பண்ணலைங்க இல்லை போலீஸ் ஜாப் அது நான் பண்ணலைங்க அது நான் பண்ணலைங்க அது நீங்கள் கேட்டுக்கோங்க உள்ள அது உள்ள கேட்டுக்கோங்க அது நான் பண்ணல ஓகே ஓகே ஆ ஃப்ளேமர் கேமிங் ஏய் இதாப்பில் ரெண்டு பேரும் வரானுங்க ஹை பீம் போட்டு வரானுங்க பாரு ஆனட்ரா ஏய் நம்ம பின்னாடி எவனா வரானா இல்லை ஏய் இன்னொருத்தன் ஹார்ன் அடிக்கடா ராத்திரி நேரம் தூங்குறியா இல்லையான்னு எனக்கு எப்படி தெரியும் என்ன 110 தான் போகுது ஆ ஆமாம்ல இதில் ஸ்பீட் லிமிட் இருக்குது சர்வரில் ஸோ 130லாம் போக முடியாது என்னதான் ட்ரை பண்ணாலும் மேக்ஸிமம் ஸ்பீடு யாராக இருந்தாலும் வல்வோவாக இருந்தாலும் 110 தான் ஸோ ஆக்சலரேஷன் தான் இதில் ஐயோ நான் இங்கே சேட்டை பார்த்து இங்கே லெஃப்டில் விட்டேன் வண்டியா முடியுதுன்னு நினைக்கிறேன் டைம் என்ன நடுராத்திரி 12:48 16°C வெளியில் நம்ம டேஷ்போர்டில் ஸ்பீடோ மீட்டர் லெஃப்ட் சைட் டயரில் இருந்து எதிராப்பில் தவறான் ஹானட்ரா அதை அவன் முழிச்சிட்டு இருந்தான் அவன் இங்கே இடிக்காமல் போவான் இந்த முன்னாடி 3 பேர் போனான் சரிடா 80 கிலோமீட்டரா அதோ ஸ்லோ பண்றேன் கத்திட்டு இருக்கிறான் ஹலோ லீலா சரவணன் வென் இஸ் ஆர்பி ஆர்பி வந்துட்டு நான் ஒயிட் லிஸ்ட் ஆயிட்டேன் ஆனா சர்வர் ஏதோ மெயின்டெனன்ஸ்ல இருக்கு அப்படின்னு இருக்காங்க சர்வர் ஸ்டில் மெயின்டெனன்ஸ் அப்படிதான் நினைக்கிறேன் ஸோ நாலுலேருந்து ஆக்சுவலி லைவ்னு சொன்னாங்க பட் இன்னிலேருந்தே ஜாயின் பண்ணலாம் அப்படின்னாங்க இன்றைக்கி ஜாயின் பண்ணலாம் ட்ரை பண்ணும்போது கனெக்ட் பண்ண முடியல மற்றவங்களுக்கு எனக்கும் அதே ப்ராப்ளம் கனெக்ஷன் ஃபெயில்டு அப்படின்னு வந்தது மற்றவங்களுக்கும் அதே ப்ராப்ளம் வந்து அதுக்கப்புறம் நோட்டிஃபை பண்ண உடனே மெயின்டெனன்ஸில் இருக்குது கொஞ்சம் சரி பண்ணிட்டு இருக்கிறோம் அப்படின்னாங்க சரி சரி பண்ணுங்க ஹலோ பாலாஜி ஹாய் 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 ப்ரோ வணக்கம் வணக்கம் வருகை தந்த அனைவருக்கும் மிக்க மிக்க நன்றி இன்னைக்கு நம்ம யூரோ ட்ரக் சிமுலேட்டர் 2 மல்டிப்ளேயரில் ஆடிட்டு இருக்கிறோம்
ட்ரக்கர்ஸ் எம்பி அப்படின்ற ஒரு மல்டிபிளேயர் மாட் சர்வர், ஒரு சின்ன மாட் ஃபைல் இன்டர்நெட்ல டவுன்லோட் பண்ணோம். நீங்க இடிஎஸ் 2 வந்துட்டு ஒரிஜினல் வச்சுட்டு இருக்கீங்க ஸ்டீம்ல, இல்ல எதாவது வச்சிருக்கீங்க? குறிப்பா ஸ்டீம் தான், வேற எதுவும் கிடையாது. 50 கிலோமீட்டர் சொல்றான், மறுபடியும் கத்த போறான் வாய்ஸ் அசிஸ்டன்ட். ஸோ ஸ்டீம்ல நீங்க வச்சிருக்கீங்க இடிஎஸ் 2 அப்படின்னா கத்துறான், ஸ்லோ பண்ணல அப்படின்னு. 110 போலாண்டா, ஏன்டா கத்துற, பொறுமையா இரு, கூல் டவுன். ஸோ ஸ்டீம்ல நீங்க இடிஎஸ் 2 ஒரிஜினல் வச்சிருக்கீங்க அப்படின்னா ட்ரக்கர்ஸ் எம்பி அப்படின்ற ஒரு வெப்சைட்ல நீங்க தேடி போனீங்கன்னா அங்க வந்துட்டு நீங்க ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம் ஒரு அக்கௌண்ட்டை ஸ்டீம் வச்சுக்கிட்டு. ஸோ உங்க ஒரிஜினல் கேம் கேட்பாங்க கண்டிப்பா 5M மாதிரி. ஸோ ஒரிஜினல் கேம் நீங்க வச்சிருக்கீங்கன்னா ஆத்தென்டிகேட் பண்ணிட்டு ஒரு அக்கௌண்ட் நீங்க ரெஜிஸ்டர் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் ஒரு ஃபைல் டவுன்லோட் பண்ணும், அந்த ஃபைல் வந்துட்டு ஒரு இன்ஸ்டாலர் மாதிரி. ஸோ இந்த மல்டி பிளேயர் வந்துட்டு நீங்க இதுல வந்துட்டு ஆடலாம். இப்ப நான் வந்துட்டு 810th பிளேயரா இருக்கிறேன், ஆனா இந்த செர்வர்ல கிட்டத்தட்ட 2900 பேர் விளையாடிட்டு இருக்காங்க. இப்போ வீக்கெண்ட் எல்லாம் செம்ம பீக்ல இருக்கும், நாளைக்கு நாலு நினைக்கலாம் வந்துட்டு செர்வர் 1 வந்துட்டு ஹவுஸ்ஃபுல் தான், கனெக்ஷன் இன்க்யூ, கனெக்ஷன் இன்க்யூ அப்படின்னே சொல்லும். ஸோ இங்க பாத்தீங்கன்னா நான் ஸ்டீம்ல ராக்கெட் லீக் வச்சிருக்கிறேன், ஆனால் அங்க ராக்கெட் லீக்கோட ஒரு கார் இருக்குது, வெடிச்சதுக்கு அப்புறம் நல்லா கிளியரா தெரியும் காட்டுறேன். ராக்கெட் லீக்கோட பாலும் தொங்க விட்டுருப்பேன். ஸோ இடிஎஸ் 2 இந்த மாதிரிலாம் இருக்குது. யாராவது பக்கத்தில் இருக்காங்களா? இல்லை. ஆனால் இனிமேல் போக போக நிறைய பேர் வருவாங்க. ராத்திரி டைமு தூக்கிட்டு ஓட்டேன் அப்படின்டே சொல்லுவானுங்க, நிறைய பேர் வந்து வேற லெவலில் வண்டி ஓட்டுருவானுங்க. ஸோ அவங்களையும் பார்த்துக்கணும். ஹைவே தானே ப்ரோ, ஹைவே போடலாம்ல? இல்ல ப்ரோ, லோ பீம் போட்டு போவோம், தூரத்துல கொஞ்சம் தூரம் கழிச்சு இருட்டா இருக்கும் அங்கதான், அதுலதான் சுவாரஸ்யமே அதிகம். ஹை பீம் போட்டா 1 கிலோமீட்டர் வரைக்கும் லைட் படிச்சு தெரியும். பாருங்க, நான் ஹை பீம் போடுறேங்க, பாருங்க எவ்வளவு தூரம் வரைக்கும் தெரியுது பாருங்க. உங்களுக்கு நல்ல சுவாரஸ்யமா இருக்காது, டக்குன்னு இப்படி திரும்பணும் அப்படின்னா திரும்ப முடியாது. இப்ப ஸ்லோ போடணும், 80 கிலோமீட்டர். டோல்கேட் வருது. ஹை பீம் போட்டு போகலாம், ஆனால் மோஸ்ட் ஆஃப் தி ஹைவேல அவங்களே லைட்டு போட்டு தான் இருப்பானுங்க. ஸோ லோ பீம் போட்டு போனால் அது நல்லா இருக்கும், அப்படியே நைட்டு மாதிரி ஒரு எஃபெக்ட் இருக்கும். எங்க ஃபாஸ்டாகுங்க? ஐயோ, அந்த இது க்ளோஸ்டா? ரைட் சைடு தான் இருக்குதுன்னு நினைச்சேன் ஃபாஸ்டாக், பார்த்தா காருக்கு விட்டுருக்குறான். இதுதான் ஃபாஸ்டாக், 80 யூரோவா? ரொம்ப காஸ்ட்லியா இருக்குது ஃபாஸ்டாக் பிரான்ஸ்ல. எங்க வரா? எதிர வரா? எதிர்க்க வந்த வரா? இப்போ ஏதோ ஒருத்த வரா, நின்றுட்டு இருக்கான்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா ரொம்ப ஸ்லோவா தான் கம்மியாகுது அவனோட டிஸ்டன்ஸ். ஏன் ஓட்டிட்டு இருக்கா அப்படின்னா வேகமா கம்மியாகும். ஐ திங்க் அவன் ஓரத்துல நின்றுட்டு இருக்கான்னு நினைக்கிறேன். ஏதோ அங்க நின்றுட்டு இருக்கிறான் லெஃப்ட் சைட்ல. என்னாச்சுரா? ஓகே, மார்னிங் லைட் சப்போர்ட் நின்று இருக்கான், அவன் மட்டும்தான் இருக்கிறான், யாருமே இல்லை இந்த ஹைவேல. ஸோ நீங்க ரியல் லைஃப்ல இந்த மாதிரி ஓட்டிட்டு போறீங்க அப்படின்னா மோஸ்ட்லி வந்துட்டு வெஹிக்கிள்ஸ் இருக்கும். சிங்கிள் பிளேயர்ல ஆக்சுவலி நிறைய வெஹிக்கிள்ஸ் இருக்கும், மல்டி பிளேயர்ல வெஹிக்கிள்ஸே கிடையாது. இன்னொரு சர்வரில் வெஹிக்கிள்ஸ் இருக்கு, ஆனால் அங்கே வந்துட்டு ரேஷ் டிரைவிங் ஸ்பீட் லிமிட்டே கிடையாது. ஸோ ரேஷ் டிரைவிங் இருக்கும் அங்கே, ரொம்ப மோசமாக இருக்கும், விளையாடவே முடியாது. எல்லாம் வந்து இடிட்டு நடிச்சுட்டு இருப்பானுங்க, ஃபுல்லாகவே ஒரு பேரோடி சர்வர் மாதிரின்னு வச்சுக்கோங்க. ஆனால் அந்த சர்வர் செம்ம ஃபன்னாக இருக்கும், ஆனால் அதில் விளையாடவே முடியாது, எல்லாம் வந்து இடிச்சுட்டு இருப்பானுங்க. ஃபாஸ்டேக் போகிறதுக்கும் நார்மலில் போகிறதுக்கும் மணி டிஃப்ரென்ஸ் ஆகும். ஆமாம், ஃபாஸ்டேக்கில் வந்துட்டு ஆக்சுவலி கொஞ்சம் அதிகமாக செலவு பண்ணுவேன், அது ஒரு 5 யூரோ இல்லை ஒரு 3.5 யூரோ வந்துட்டு அதிகமாக நான் பே பண்ணுவேன். நின்றுட்டு போகிறதுல வந்துட்டு கம்மியாக இருக்கும், நின்றுட்டு போகிறதுல 20 யூரோ நான் செலவு பண்ணுறேன் டோல் பூத்தில் அப்படின்னா ஃபாஸ்டேக்கில் 25 யூரோ செலவு பண்ணுவேன்னு நினைக்கிறேன். ஸ்காண்டினேவியாவில் இன்னொரு ஃபாஸ்டேக் இருக்குது, இங்கே ஃபின்லாண்டு, ஸ்வீடனு, டென்மார்க்கு, அதுக்கப்புறம் நார்வே. நார்வே 2-3 ஊர் ஓஸ்லோ. என்னடா 80 கிலோமீட்டரா? ஓகே, கேட்குறேன், நீ சொல்கிறதெல்லாம் கேட்குறேன், ஐ லிசன் டு யூ. வரலாம் ரைட் சைடில் போய்போம்.
ஸோ ஸ்காண்டினேவியா அந்த நேஷன்ஸ்லாம் ஸ்வீடன், டென்மார்க், நார்வே, அப்புறம் ஃபின்லாண்டு, இந்த ஊர்லலாம் வந்துட்டு ஃபின்லாண்ட் இருக்கா தெரியல, ஃபின்லாண்டில் இல்லைன்னு நினைக்கிறேன். ஸோ ஸ்வீடன், நார்வே, அப்புறம் டென்மார்க், இது மூணு தான் இருக்குது. இங்கே வந்துட்டு நீங்கள் வந்துட்டு குறுக்காலத்தில் பேரிகேடே போட்டிருக்க மாட்டான் ஃபாஸ்டேக்கில், அப்படியே வேகமாக போயிட்டே இருக்கலாம். நிறைய பேர் 70 கிலோமீட்டர்லாம் ஓட்டுவானுங்க, அதுவும் ட்ரிபிள் ட்ரெய்லர், டபுள் ட்ரெய்லர், டபுள் போகி, ட்ரிபிள் போகிட்டுலாம் போட்டுட்டு செம வேகமாக போவானுங்க. ஆனால் அங்கே ரொம்ப ரேராக தான் ஓட்டுவானுங்க. கீப் ரைட் அண்ட் தென் எக்ஸிட் ரைட். நீங்கள் ரைட்டு திரும்பணுமா? ஓகே, எக்ஸிட் ரைட். ஹாய்சி அப்படின்ற ஒரு ஊர் வழியாக போக போகிறோம். 50 கிலோமீட்டர் வேகம், ஸ்பீட் லிமிட்டை போட்டால் ஸ்லோ பண்ணுவோம். இன்னொரு ஹைவே கனெக்ட் ஆகுதுன்னு நினைக்கிறேன். ஆஹா, ஒத்த வழி பாதை. How many times do I have to tell you to slow down? சரி, என்னடா 80 கிலோமீட்டர்ல போலாம்டா, ரொம்ப கத்துறாங்க. ஏ, ஒத்த வழி பாதை. சோ அந்த மாதிரி ஸ்காண்டினேவியால 130 கிலோமீட்டர்ல அப்படியே வந்துட்டு இருப்பானுங்க. You're exceeding the speed limit. காஷன். ஓ, 80 கிலோமீட்டரா? ஓகே. ஹாய் அண்ணாவா? டிபிஜி ப்ரோ, நீங்களே அண்ணா, நீங்க தான் அண்ணா. நீங்க என்னைய பார்த்து அண்ணான்றீங்க. ஸோ அந்த ஸ்காண்டினேவியா ஊர்லலாம் 130 கிலோமீட்டர் வேற வேகத்தில் அப்படியே போவானுங்க. போகிற இடத்துல ஃபுல்லாக வேகமாக தான் போய்கிட்டு இருப்பானுங்க. சிக்னல் மதிக்க மாட்டானுங்க, முன்னாடி இருக்கிற ட்ரக்கை மதிக்க மாட்டானுங்க. வந்து டமால் டிபில் நடிக்க போகிறானுங்க பாரு. அந்த ஊர் ஃபுல்லாகவே செம்ம இதுவாக தான் இருக்கும், காமெடியாக தான் இருக்கும். எவ்வளோ கிலோமீட்டர் இருக்கு? இன்னும் இருக்கு. இப்போதான் பாரிஸோட அவுட்டருக்கே வந்துருக்குறோம். You're going to hit something. ஸ்லோ பண்ணிக்கலாம். 65 கிலோமீட்டர் ஓவர் ஸ்பீடிங்கு. ஸ்பீட் கேமரா இங்கே பார்த்துச்சுன்னா கண்டிப்பாக ஃபைன் போட்டிருக்கோம். நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக தானே போகணும். சிக்னல் சரியாக தெரியல. M21 ரேடியோவில் NCS சாங்ஸ் போடுங்க. கரெக்டு தான், ஆனால் NCS வந்துட்டு யாரு சப்ஸ்கிரைப் பண்ணுது? ஒரே நிமிஷம். தேங்க்யூ ஃபார் சப்ஸ்கிரைபிங் ஜேவி செமுலா டோரஸ், தேங்க்யூ ஸோ மச். வெல்கம் டு த பிகா ஃபேமிலி, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் சப்போர்ட்டிங் மீ. எனக்கு ஒரு 30+ இருக்குமா? ஆ, கிளம்பி விடுறேன். அப்போசிட்ல இருந்தாரா? ஆனடுறா. ஆஹா, தூங்கிட்டாம ட்ரெஸ் இதில் ஹார்ன் அடிச்சாதான் அவன் அவேக்கா இருக்கான்னு தெரியும். Do you even listen to me? Serida, 50 km. Okay, 50 km. 50 km le polam. Romba kathraava. Enga enga Paris ku irukoma? Aathadi, enna ithana per irukanga? Players near you 21. 21 players irukangala indha oorkulla? Appadi endha oorkulla irken? Paris. Exit now. Daddy rendu moonu per ட்ரெய்லர் வச்சு நின்றுட்டு இருக்கானு. டேய், வேகமாக வராதரா, வேகமாக வராதரா, வராதரா, வராதிக்கிடா, வராதிக்கிடா, நான் போய்கிட்டு இருக்கேன்டா, வராதிக்கிடா. இவன்டா பண்றா? ஓடா, கோ ஸ்ட்ரெயிட். இவன்டா ரைட்ல வண்டி ஓட்டிருக்கிறான். சொன்னபடி 21 பேர், நிறைய பேர் இருக்கானுங்க. பாரிஸ் கார்னர் தான், பாரிஸ் கார்னரே தான். Get ready to turn left. அங்க லெஃப்டா? ஓகே. இந்த 80 கிலோமீட்டர் புரிய நிமிஷம். ஓ, அவன் பெட்ரோல் பங்குக்குள்ள முறுக்கிட்டு இருக்கான். என்ன உருன்னு சத்தம் வருதுன்னு பார்த்தேன், பெட்ரோல் பங்குக்குள்ள ஆக்சிலரேட்டர் முறுக்கிட்டு இருக்கான். பின்னாடி வந்தா இருக்கான். போட்டாச்சு நம்ம ஹேக்கர், கண்டிப்பா எப்படின்னா பாத்துருவானுங்க, அட்மின்ஸ் பாத்துருவானுங்க ஹேக்கர் அப்படின்னா. அவனடா நடு ரோட்ல நின்று இருக்கான்.
go straight. கண்டிப்பா ஒரு சேவ் அடிக்கணும். has been kicked. அத்தனை கிக் பண்ணி விட்டுடுச்சு. ஸ்ட்ரைட்டா போடுமா? ஓகே. ஐயோ சாரிடா. பாரலாக்ஸ் எரர்ல இங்கே போய் விட்டேன். அவனுக்கு ஸ்லோவாக தான் போகுதுன்னு நினைக்கிறேன். விச் டிஸ்கார்ட்? என்னோட டிஸ்கார்ட்ல தான் இருக்கேன். கேம் ஜோன்ல ஹீரோ ட்ரக் சிமுலேட்டர் டூல இருக்கேன் ப்ரோ. கோஸ்ட் ப்ரோ அடிச்சுட்டு வரான் பின்னாடில இருந்து. சரிடா 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 இது வந்து அடிச்சிடாத. போ 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 போ. பயமுத்துறானே இவனுக்கு வேற. இப்படி தண்ணி கட்டுறானுங்களே. இதுக்கும் குவிக் சேவ் அடிச்சாச்சு. இன்னொரு குவிக் சேவ் அடிச்சது. கீப் ரைட் அண்ட் தென் எக்ஸிட் ரைட். போய் போ வர ரைட்டா. ஓகே. அவனும் அங்கதான் போறான். எவ்வளவு கிலோமீட்டர் இங்க? 50 கிலோமீட்டர் நினைக்கிறேன். எஸ் கத்தா போறான் நம்மள. ஏ என்னடா குறுக்கால இவனும் தருந்தான். நாபாட்டில் ஸ்பீடோ மீட்டர் பார்த்துட்டேன். நீங்க ஒருத்தன் குறுக்கால இருந்தான். அவன் கரெக்டா லோட் பண்ணிட்டான். நல்ல வேலை. You're exceeding the speed limit. Yeda toll gate varudhu. Slow padipom. Ivenda high beam la potu poran. Noob. You're going to hit something. Adha onni edikka maten. Bayapadama va. Seri thora normal la povoma? Normal la povom. Yaarthu ketanga Balaji nige thana ketinga? Normal ku fast track ku enna vyas panna? Ippa normal la poran. நார்மலில் போய் நிற்கணும். டைம் வேஸ்ட் ஆகும். ஆனால் காசு கம்மியாக செலவாகும். ஏன்னா அது பழைய இது மாதிரி யாரும் நிற்க மாட்டாங்க மோஸ்ட்லி. இப்படி நின்றுட்டு போகணும். முன்னாடி இருந்த மெத்தடு டெக்னாலஜி வளர்கிறதுக்கு முன்னாடி. இப்போ தான் டெக்னாலஜி நிறையா வளர்ந்துருச்சு. அதனால் நிறைய இடத்துல டிஜிட்டைசேஷன் கொண்டு வந்துட்டாங்க. டிஜிட்டல் இந்தியா அப்படின்னு. Very digital Paris. Resting area பக்கத்துல இருக்கு. அதுக்கு என்ன போட்டிருக்கான்? Shen Pocket. Shen Pocket. Air to Shen Pocket அப்படின்றான். UK அப்படின்றான். French-ல. அடிச்சுட்டு போறான் நினைக்கிறேன் அந்த மம்மத்து. தாமா வேகமா போறான். ஒரு குவிக்சே வெடிப்போம். ஸ்டாட் செக் பண்ணுவோம். ஆஹா எனக்கு எதுவுமே தெரிய மாட்டேங்குது. குறுக்கால ஒரு நோட்டிபிகேஷன் வந்துருச்சு. ஏ நிமிஷம் கைஸ் வண்டியை ஓரமா போட்டுக்கிறேன். வார்னிங் லைட்ஸ் போட்டுப்போம். நல்லா ஓரமாடி பண்ணுவோம். நல்லா ஓரமாடி பண்ணுவோம். நல்லா ஓரமாக தான் நிற்கிது வண்டி. நல்லா ஓரமாக தான் நிற்கிது. சர்வீஸ்ல என்னையும் இருங்க. அந்த ஓப்பர் ஆல இருந்து நோட்டிபிகேஷன் உடனே வந்துருச்சு. ஃபோக்கஸ் அசிஸ்ட் ப்ரையாரிட்டி ஒன்லி தான் கொடுத்தேன். ஆனாலும் நோட்டிபிகேஷன் குறுக்கால வந்து நிற்கிது. ஏன்னு தெரியல. ஓகே என்ன ஒருத்தன் இன்னொருத்தன் ஓவர்டேக் கொண்டு போயிட்டேன். அந்த ஸ்டோக்கர்ன்றவன் மிஸ் பண்ணிட்டு இருந்தா பரவாயில்ல. அவனை பார்ப்போம் தான் நினைக்கிறேன். அடுத்த டோல்கேட்டில் கண்டிப்பாக பார்ப்போம். அவனை இப்போ தான் ஒரு டோலில் பே பண்ணியிருக்கோம். அப்போ நான் கண்டிப்பாக இன்னொரு டோல்கேட் வரும். போய் பார்ப்போம். நம்ம அடுத்த டோல்கேட் வரும்போது கேலே தான் வந்துருச்சு. போர்டு போட்டான் கேலேன்னு. எவ்வளோ தூரம் இருக்குன்னு பார்ப்போமா மேப்பில். துணி மேப்பில் அதை வடக்க நோக்கி போகிறோம். நார்த்தை நோக்கி போகிறோம். கேலே லிஹாவர் ரெயின்ஸ் லீல் வந்துருச்சு. ஸோ அந்த பைபாஸ் ஃப்ளைஓவரில் வந்துட்டு நம்ம லெஃப்ட் சைடில் போகணும்னு நினைக்கிறேன். ரைட் சைடில் போனால் எக்ஸிட் ரெயின்ஸுக்கு. ஸ்ட்ரெயிட்டாக கேலே. நம்ம கேலேக்கு போகிறோம். கீப் லெஃப்ட். என்ன டாப் ஸ்பீட் வந்துட்டு இதுதானே? ஐயோ பிக் லோடு கொடுத்தேன். இதாகல. ஐயோ வேலை பார்த்து விட்டேன். ஐய் இங்கே லைவ் சாட்டை பார்த்து விட்டுட்டு இருக்கிறேன். ஸ்டியரிங்க ஆர் லெவல் டிரைவிங்கு ஓபி டிரைவிங்.
உங்க லைவ் பார்த்ததுல இருந்து தான் நானும் ஃபாஸ்டாக் யூஸ் பண்ணேன். இந்த கேம்ல ஃபாஸ்டாக் இருக்குன்னு உங்களை பார்த்து தான் தெரியும். இந்த கேம்ல ஃபாஸ்டாக் இப்போதான் ரீசெண்டாக கொண்டு வந்தாங்க, ஒரு 1.5 வருஷத்துக்கு முன்னாடி தான் கொண்டு வந்தாங்க. அது வரைக்குமே நின்றுட்டு போறதா இருந்தது. ஃபாஸ்டாக் முதல்ல அந்த ஸ்காண்டினேவியா டிஎல்சி வந்தபோது தான் கொண்டு வந்தாங்க. அதுல இருந்தது அந்த நாட்டில் மட்டும்தான் இருந்தது, ஸ்வீடனு, டென்மார்க், அப்புறம் நார்வே, மூணு நாட்டில் மட்டும், ஊரில் அந்த ரோட்டில் மட்டும்தான் இருக்கும் டோல்கேட்டில் ஃபாஸ்டாக். மற்ற நாட்டில் வந்துட்டு இருக்காது. ஆனால் ஊரில் வந்துட்டு சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி இருட்டவே இருக்காது அங்கே ஸ்காண்டினேவியாவில், ராத்திரியே கிடையாது அங்கே, ஃபுல்லாக எப்போவுமே. ஆஹா, எவ்வளோ ஒருத்தன் வரோம், எதிர்க்க ரெண்டு பேர் வரானுங்க, ஹார்ன் அடிப்போம், ஹார்ன் அடிங்களா? ஆஹா, ரெண்டு பேரும் ஹார்ன் அடிக்கல, தூக்கிட்டானுங்க. இன்னொருத்தன் வரானே, ஓ இன்னொருத்தன் நம்ம பின்னாடி வரான். மேப்பில் பார்க்க முடியுமா? ஆஹா, லோட் ஆகலை. அதாவது 500 மீட்டர்ஸ்குள்ள இருந்தால் லோட் ஆகும் மினி மேப்பில். வேலை இல்லை, குவிக் சேவ் வந்துட்டு அப்படியே டிரைவிங்லயே சேவ் பண்றதா கொடுத்துருக்கான். ஓகே, எதிர்க்க ஒத்தவரான்னு நினைக்கிறேன். இதோ வந்துருச்சு டோல்கேட்டு, ஸ்லோ பண்ணும். ஆனட்ரா ஆனா, ஓகே, அப்ப அவன் முடிச்சுக்கிட்டு தான் இருக்கான், தூங்கல. இப்ப எவ்வளவு பே பண்றோம்னு பாப்போமா? இன்னும் ரைட்ல போவோம். கொஞ்சம் கிலோமீட்டர் அதிகமாக ஓட்டிருக்கோம் அதனாலன்னு நினைக்கிறேன். ஆனால் நார்மல் டோலில் நின்றுட்டு அந்த ஃபாஸ்டாக்குக்கும் போடணாலும் போகலாம், பெருசாக ஒன்றும் டிஃப்ரென்ஸ் இல்லை. ஆனால் ஃபாஸ்டாகில் நீங்கள் பே பண்ணும்போது அதிகமாக பே பண்ணுவீங்க. இதுவே ரெண்டு பேர் சேர்ந்தே இதே ரூட்டில் வந்துட்டுருக்குறோம் அப்படின்னா அதில் மணி டிஃப்ரென்ஸ் ஒரே நேரத்தில் கண்டுபிடிச்சிடலாம். ஒருத்தர் நார்மல் டோலில் நின்றுட்டு போகிற மாதிரி, இன்னொருத்தர் ஃபாஸ்டாக் யூஸ் பண்ணுற மாதிரி, ரெண்டு பேருக்கு என்னென்ன டோலில் டிக்கெட் போடுறானுங்க, அது பேர்னா என்ன சாவடி, வங்கு சாவடியா, வாகன சாவடியா, how many times do I have to tell you to slow down? எங்கயாவது ஸ்டாப் பண்ணி டீ குடிச்சிட்டு போங்க, ஃபுல் கட்டை கட்டியாச்சு போங்க ராத்திரி சாப்பாடு. இதுக்கு மேல என்ன, டீயா காபியா, எதுவுமே தேவையில்லை, தூக்கம் தான் வரும். தூக்கம் வந்து எங்கயாவது விட்டானா அவ்வளவுதான். பேட் ப்ரோ, தலை வணக்கம் தலை, ஹாய் ப்ரோ. ஆக்சிடென்ட் பண்ணுங்க ப்ரோ, ஆக்சிடென்ட் தானே, போற ஊர் ஃபுல்லா ஆக்சிடென்டா தான் இருக்கும் பாருங்க. ஸ்லோ டவுன், ஏதோ ரோட்ல வேலை நடந்துட்டு இருக்குது. எவ்வளவு, 70 கிலோமீட்டர் தான் போகணுன்றான். ஏய், எவ்வளவு ஸ்பானா, ஏய், இந்த மாதிரிலாம் ஸ்பான் ஆகாதீங்க, இந்த மாதிரிலாம் ஸ்பான் ஆகாதீங்க, லோட் பண்ணாதீங்கடா, அந்த மாதிரிலாம் பொஸ்கடி பயமா இருக்குதுல்ல. பிக்ஸே வடிச்சுப்போம். ஓகே, வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். அட்வைசர் ஓப்பன் பண்ணுவோம். இன்னும் எவ்வளோ கிலோமீட்டர், 66 கிலோமீட்டர் வந்துருச்சு. ஏதோ கான்வாய் மாதிரி போகிறானுங்க, இவ்வளோ தான் பார்த்து போகணும். அடிக்கடி குவிக் சேவ் போடணும், நிறைய பேர் இருப்பானுங்க, வேறு லெவலில் வண்டி விட்டு வந்தேன். நூற்றி பத்து போகலாமா? நைஸ், ஹார்ன் அடிக்கிறோமா? ஓகே, பைக்கு, காரு, லாரி எல்லாம் ஹார்ன் அடிங்க. ரெண்டு பேரும் வரானுங்க, நின்றுட்டு இருக்கான் ஒருத்தன், இன்னொருத்தன் வரான். லாக் ஆகுது, லாக் ஆகுது, எவனோ சொல்லோட வரான். 80 கிலோமீட்டர், ஸ்லோ பண்ணு, ஸ்லோ பண்ணு, ஸ்லோ பண்ணு. ஸ்பீட் கேமரா வச்சிருப்பான், ஊர் பக்கம் வரேன்னா ஸ்பீட் கேமரா வச்சிருப்பான், சைலண்டா. நிறைய பேர் இருப்பானுங்க இனிமேல். அங்கே பாருங்க, அங்கே பாருங்க, மேப்பை பாருங்க, அங்கே பாருங்க, எத்தனை பேர். பிளேயர்ஸ் நியர் யூ, ஐயோ ஸ்பீடிங் வயலேஷன், பிளேயர்ஸ் நியர் யூ, பார்ட்டி ஒன்று. அங்கே போனேன்னா கண்டிப்பாக லேக் தான் எனக்கு, கண்டிப்பாக எனக்கு மினிமம் தேவை. 41 பேர் இருக்கானுங்க, எப்படி போக போகிறேன்னு தெரில, கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருக்கானுங்க, வாய்ஸ் சாட்டில் சண்டை போட்டுட்டு இருக்கானுங்க. ஃபன் அஷ்யூர்ட் இன்னைக்கு பாருங்க, இன்னைக்கு பாருங்க என்ன வேகமாக போகிறாங்க பாருங்க, அவ்வளோ ஹெவி லோடில் ஓவர்டேக். ஐயோ, எதுக்கு ஓவர்டேக், ஐயோ, நம்ம பின்னாடி வர ஒருத்தன் வந்து சுருகுவானே, பார்த்து தான் போகணும். இன்னைக்கு போட்டு போவோம், இன்னைக்கு போட்டு போவோம்.
இருக்கும் அடிச்சுட்டு போவானுங்க வந்து சொருவானுங்க. போய்க்கோ லெஃப்ட்ல ஓவர்டேக் பண்ணி போய்க்கோ முடிஞ்சா. அங்க ஒரு கார்காரன் அவனை இது பண்றான் டிச்சுட்டு போவானுங்க. இவன் அப்ப ஹைவேல லோட் ஆகணும்தான். இத்தனை பேர் இருக்கானுங்க பாருங்க. இங்க எல்லாம் நிப்பா டீ டீ குடிச்சான்னு வச்சுக்கோங்க வண்டியை நசுக்கிட்டு போயிடுவானுங்க. அதுவும் ஆக்சிடென்ட். கிராஷ் ஆயிடாதீங்கடா, கிராஷ் ஆயிடாதடா, கிராஷ் பண்ணாதடா, கிராஷ் பண்ணாதடா, கிராஷ் பண்ணாதடா. ஐயோ டேய் லாக் ஆகுறான்டா, செம்மையா லாக் ஆகுறான். முன்னாடி போயிடு, தயவு செஞ்சு முன்னாடி போயிடு. வேற லெவல் லாக், இத்தனை பேர் இருக்கிறதுனால. இன்னொருத்தன் பின்னாடி வரான். எத்தனை பேர் அங்க பாருங்க, அங்க பாருங்க, கேளை ஊருக்குள்ள பாருங்க எத்தனை பேர். பிளேஸ் நியர் யூ 66 67. ஐயோ லேக் ஆக போகுதுன்னு நினைக்கிறேன். எனக்கு அங்கே போகும்போது அங்கே போயிட்டு லெஃப்ட் எடுக்குமா ரவுண்டானா. ஓகே ரவுண்டானா இருக்கு. ஸ்லோவாகவே போவோம். எதுக்குடா வம்பு, நம்ம இருக்கிற இடம் தெரியாமல் நம்ம பாட்டில் போயிடுவோம். At the roundabout, take the second exit. மொத்த ஒயிட் கலரில் வரான், வேகமாக வரான். இடிச்சாதீங்கடா, எவ்வளோ வந்து இடிச்சாதீங்கடா. வருது எத்தனை பேர் பக்கத்தில் இருக்கானுங்க, 76 பேர் இருக்கானுங்க பக்கத்தில். எப்பா இதுவே ஜிடிஏ ஃபைவாக இருந்தால் அவ்வளோதான் அடிச்சுட்டு போய்டு. ஜிடிஏ ஃபைவ் மாதிரி தான் விளையாடுவானுங்க இதை. அட நீங்கள் வேற அப்பப்போ பயந்து பயந்து தான் ஓட்டணுங்க. சிக்னலில் லைட்டாக நின்றக்கூடாது. வந்ததா பாருங்க, அங்கே ஒருத்தன் வேகமாக போகிறான். போயிட்டு லெஃப்ட் எடுக்கணுமா? Get ready to turn left. எனக்கு பின்னாடி யாராவது வரா, ஒருத்தன் வரான். ஓகே இந்த பக்கம் லெஃப்டே கிளியர் தான் இப்போதைக்கு. 2654 பேண்ட். நான் இல்லைல்ல, நான் 810 இருக்கேன். ஓகே நான் இல்லை. ஓகே ஸ்பானாரானுங்க, ஒரு சேவ் அடிச்சிருவோம். ஏய் டேமேஜ் ஆகல, பரவாயில்லையே பரவாயில்லையே. ஐயோ ஒரு ஊருக்குள்ள நீங்க இருக்குது இங்கே இருக்குது. ஓகே வந்துருச்சு தான் நினைக்கிறேன். கமான் வந்துரு. ஆ வந்துருச்சு. வேர் டு யூ நீட் இட்?
லெட்ஸ் பிளே இட் சேஃபே போட்டுடலாம். இங்கே தான் இந்த பக்கம் தான் கொடுப்பான். ஐ கெட் இன் ஃபர்ஸ்ட். சண்டை போடுவானுங்க கம்பெனிக்குள்ளே, நான் தான் முதல்ல போனோம் அப்படின்னு. சிக்னலில் நான் தான் முதல்ல கட் அடிக்கிறோம் அப்படின்னு. ஐ எம் ஆல்சோ பிளேயிங் திஸ் கேம். ஓ சூப்பர் ப்ரோ, சூப்பர் 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 சூப்பர். நான் இப்போ கேலேஸில் இருக்கேன். இப்போ நான் டூயிஸ்பர்க் ரூட் தான் எடுக்கலான்னு தான் இந்த பக்கம் வந்தேன். கேலே டூயிஸ்பர்க் ரொம்ப 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 இன்ஃபேமஸான பாப்புலரான ரூட்டு, நிறைய பேர் இங்கே ஓட்டுவானுங்க. இங்கே ஸ்விட்ச் ஆஃப் பண்ணியாச்சு, டீகோட் பண்ணா ஜாப் டன், ஜாப் டன், எக்ஸலண்ட் ஒர்க். 570 கிலோமீட்டர் ட்ரைவ் பண்ணியிருக்கோம், 12,000 கிலோமீட்டருக்கு காசு, பட் எக்ஸ்ட்ரா ஸ்கில் ரேங்க், லாங் டிஸ்டன்ஸுக்கு எக்ஸ்ட்ரா போனஸ், ஹை வேல்யூ கார்கோ, சஜெட் கார்கோ, ட்ரெய்லர் மெனுவரிங் அது லைட்டாக நார்மலாக சேஃபாக உள்ளதுனால 15 XP. ஒருத்தனை கிக் பண்ணிடுச்சு, ப்ரொஃபிஷியன்சிக்கு எக்ஸ்ட்ரா 4,000. லெட்ஸ் கிவ் கண்டினியூ, ட்ரைவ் கொடுப்போம் ப்ரோ. கார் டிரைவ் போனால் இந்த மாதிரி ஆ இருக்கும் ப்ரோ, கண்டிப்பாக இருக்கும். காரும் இருக்குது இல்லை, கார் நிறைய பேர் ஓட்டிகிட்டு இருப்பானுங்க. காரும் இருக்குது இல்லை, கிட்ஸே ஓடிப்போம். யூட்டர்னை போட்டு முதல்ல நம்ம எங்கே போகணும், சர்வீஸ் சென்டர் போகலாம், அதுக்கப்புறம் கேரேஜுக்கு போனால் கேரேஜ் போய்க்கலாம். முதல்ல இங்கே வெளியில் வர முடியுமா நம்மளால? நம்ம பாருங்கள், நம்ம பாருங்கள், இந்த தலையும் இந்த உடம்பும் சேரப்போகிறதுன்ற மாதிரி தலை தனியாக, கால் தனியாக, கை தனியாக, கழுத்து தனியாக அப்படின்னு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு எண்டுலேருந்து வருவானுங்க. டே எனக்கு வழியை மட்டும் விட்டுறா, நான் பாட்டில் சைலண்டாக போய்ட்றேன். கிளியர், இந்த சிக்னல் கிளியர். எனக்கு பின்னாடியே ஒருத்தன் வரான், ரைட் எடுத்துட்டான். யாரும் வந்து இடிச்சிடாதீங்கடா, யாரும் வந்து என்ன இடிச்சிடாதீங்க. ஓ இது கராஜ், அது எவ்வளோ இருக்குது கையில்? ஐயோ கராஜுக்கு வந்துட்டேன் தெரியாமல், ஐயோ தெரியாமல் கராஜுக்கு வந்துட்டேன். சர்வீஸ் சென்டருக்கு போகாமல் ஒரு யூட்டர் தான் போடுவீங்க. என்னடா இன்ஜின் இவ்வளோ ஓப்பனாக தெரியுது, இப்போ மாடு வச்சுருக்கான்னு நினைக்கிறேன். என்னமா லேக் ஆகுது, 20 FPS தான் ப்ரோ வருது எனக்கு. விட்டான் நேரம் செவுத்துல விட்டான், இவ்வளோ வேகமாடா வந்து இடிப்பேன். கம்பெனி மாதிரிலாம் வச்சு நடத்திட்டு இருக்கானுங்க, விர்ச்சுவல் ட்ரக்கிங் கம்பெனியாகியோ ரிவர்ஸ் கியர்ல ஏற்றிருக்கேன் சமந்தா மாதிரி. ஓடி ஆக்சிடென்ட் கண்ணுக்கு முன்னாடி வந்து நேரம் தோறீங்க, நான் நினைச்சேன். ரெண்டு பேரும் 727 1258 நேரம் வந்து சொறிடா இடி எட்டுக்குறா கடுப்பாயிட்டான். சமகாமடி நங்குன்னு ஒரே அடி, ஐயோ நமக்கு இப்போ வந்து இடிப்பானே, நம்ம பார்த்து தான் போனோம். ஒருத்தன் வரான், எங்க நம்ம ரைட் எடுக்கணும். எவனா வரானா? ஒருத்தன் வரா, ஒருத்தன் வரா, ஒருத்தன் வரா, அடி அடி வர வர வர. ஹலோ டீமன் ஜாயில் ப்ரோ, கரெக்டா நான் திருப்புறேன், கரெக்டா வந்து இடிச்சுட்டு போயிட்டான் போறான். பிசி காலி பண்ணி காட்டுறேண்ணா, பா கரெக்டாக நம்ம கராஜில் தான் இருக்கோம். நல்ல வேலை கிட்ஸே அடித்தோம். இத்தனை பேர் இருக்கீங்க இங்க, என்னடா இத்தனை பேர் இருக்கீங்க, எப்படா இத்தனை பேர் வந்தீங்க? என்னண்ணா யூட்டர்ன் எடுத்து எங்கேத்தான் போகுது? நல்லா பெரிய யூட்டர்னாக தான் எடுக்கணும், நல்ல பெரிய யூட்டர்ன் எடுக்கணும். வேற லெவலில் ஓட்டுறானுங்க, சூப்பர். டே 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 இப்பெல்லாம் ரிவர்ஸ் எடுக்காதரா? தள்ளியே நின்றுப்போம், நம்ம மேலே வந்து சொல்லுவோம். அவன் இவ்வளோதான் தள்ளி நின்னாலும் இதை வராம பாருங்க, எப்படி பக்கத்தில் வராம பாருங்க. முன்னாடி ரெண்டு பேர் இருக்கானுங்க.
ரோடு ஆக்சிடென்ட் இல்லையா? ஏ என்ன கொலிஷன் ஆஃப் பண்ணிட்டானா அவனுங்க? கொலிஷன் ஆஃப் பண்ணிட்டான் போல அவனோ ஒருத்தன். இல்லையே கொலிஷன் இருக்குமே இதுல, சர்வர் வைடு செட்டிங்ஸ் தானே இது. ஐயோ எங்க இருக்குது? இதோ அங்க உள்ள இருக்குது. எங்க இருக்குதுன்னே தெரியல. இதா இருக்குன்னு நினைக்கிறேன். ஒன்னொருத்தன் கார் ஓட்டிட்டு இருக்கான் இந்த கூட்டத்துக்குள்ள. அந்த அனிமல் கேரேஜ் ட்ரெய்லர் ஒருத்தன் வாங்கியிருக்கான், ஆடான டிஎல்சி. என்டர். முதல்ல சர்வீஸ் பண்ணுவோம். எம்மாடி என்ன கூட்டம்? இங்கேருந்து எடுத்துட்டு ஏதாவது போவோம். இங்கே என்ன இருக்குது? ஜாப். கண்டிப்பா இந்த மாதிரி கூட்டத்துல தான் நம்ம வேலையை பார்க்கணும். அதுவும் வேலையை எடுக்கணும். இங்கே தான் இங்கே நம்ம டூயிஸ்பர்க் வரும். டூயிஸ்பர்க் ஏண்டா டூயிஸ்பர்கே இல்லை, டூயிஸ்பர்க் வந்துட்டு இங்கே இருக்குது. இந்த ரூட்டு தான் செம்ம செம்ம டிராஃபிக்கான ரூட்டு. வேற ஏதாவது இதுக்கு இருக்கான்னு பார்ப்போம். அதோ ஒன்று இருக்குது, ஆனால் அது ஹன்னோவா இருக்கும் போது தாண்டி போயிடுச்சு சார். பக்கத்தில் எதுவுமே இல்லை. மறுபடியும் பூஷஸுக்கு 17,000 தாங்கண்ணா. லண்டன் லீல் அவ்வளோதான். லீல் வந்துட்டு இதாக பக்கத்தில் தான். அப்புறம் லீல் என்ன இருக்குதா? லீல் இந்த பக்கத்தில் இல்லை. ஆ இங்கேருந்தும் இல்லை. இந்த சர்க்கிள் தான். இந்த சர்க்கிள்குள்ளே ஏதாவது இருந்தால் அதில் இருந்தால் ஜாப்ஸ் கிடைக்கும். ஸோ இங்கேருந்து நம்ம இது ரெண்டு தான் போகுது. பெருசாக இங்கே ஒரு இதை வாங்கிட்டு இதை இங்கே கொண்டு வந்துடலாமா? இல்லை குவிக் ஜாபு கூட எதுவும் இல்லைன்னு தான் நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. குவிக் ஜாபும் அதே தான் நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. குவிக் ஜாபு கேலிலேருந்து பண்ணலாம். வேலையிலேருந்து 32,000 எவ்வளோ? ஹையஸ்ட் வந்துட்டு ஸ்டாக்ஹோம்லேருந்து கட்டன்சராவுக்கு, ஸ்வீடன்லேருந்து இட்டாலிக்கு எவ்வளோ கிலோமீட்ரு? 2,900 கிலோமீட்ரு, கிட்டத்தட்ட 3,000 கிலோமீட்ரு. ஓட்டுறக்கே 44 மணி நேரம் ஆகும். முதுகு பெண்டு கீழிச்சிடும். கீழி சும்மா கீழி அப்படின்னு கீழிச்சிடும். வேற என்ன இருக்கு? நம்ம கேலையிலேருந்து அது இருக்கான்னு பார்ப்போம். டூயிஸ்பர்க் இருக்கான்னு பார்ப்போம். ப்ராக், ஃப்ளாரன்ஸ், ஹனோவர், நான்டெஸ், பூர்ஷஸ், பிஹார், கார்டிஃப், லீஜ், ஃபெலிக்ஸ்டோ. அதே தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ராட்டர்டம், பாரிஸ், அதே தான் இருக்கு. ஃப்ரைட் மார்க்கெட்டில் என்ன இருக்கோ அது தான் இருக்கு. இதாவது கொலோன் இல்லை டிசல்டார்ஃப் அந்த மாதிரி பக்கத்தில் டார்ட்மெண்ட்டு இல்லை லீஜுக்கு ஏதாவது இருக்கா? லீஜுக்கு ஏதோ இருக்கு. லீஜுக்கு ஸோ லீஜ்லேருந்து அப்படியே நம்ம பக்கத்தில் டூயிஸ்பர்க் போகலாம். இப்படி இப்படி சின்ன சின்னதாக செய்யலாம். என்னது 24 டன்ஸுக்கு ஸ்கொயர் டியூபிங்கு, அதாவது பைப் எடுத்துட்டு போறோம். சிமெண்ட் பைப்பு போட் நம்ம அந்த ஹெவியிலோட தான் இப்போ நம்ம எடுக்கிறோம். செஞ்சா ஹெவியாக தான் நம்ம செய்கிறோம். இந்த பக்கத்தில் ஒரு ரெட்டு கலர் கார் ஒருத்தர் இருக்கிறோம். அவனுங்க சவாரி பண்ணுறானுங்களோ இல்லையோ, வந்து வந்து சம்பவம் மட்டும் பண்ணிட்டு இருப்பானுங்க. பிளேயர்ஸ் நியர் யூ 67. என்னோட ஆவரேஜ் எஃபிஎஸ் இப்போ 14. i5 4th generation 1050 4GB TI version 4GB GTX card. ஓடல, தாங்கல, 60 FPS ல ஓடும். ஏ பயமா இருக்குதுடா, வெளில கூட வரதுக்கு பயமா இருக்குது. அதான் அவன் நேரம் போய் முட்டிக்கிட்ட மாதிரி இருக்கா. எனக்கு இது கூட எங்க இருக்குதுன்னு தெரியல. வெளியில போறதுக்கு வழி கூட எங்க இருக்குதுன்னு தெரியல. ஒரு பிக்ஸே அடிப்போம். ஐயோ மறுபடியும் ரிவர்ஸ் பண்ணிட்டேன். சிக்னல் எவனோத்தான் பிளாக் பண்ணிட்டு இருக்கிறான்னு நினைக்கிறேன். Keep right and then turn right. Turn right. ஸ்லோ பண்ற கைக்குள்ள. ஓகே டிராஃபிக் ஆக்குறானுங்க. ஸ்டார்ட் பண்ணிட்டானுங்க.
பின்னாடி ஒருத்தன் வரான்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. எஸ் சிக்னல் வந்து நின்றுட்டு இருக்கான், வந்துட்டான். ஐயோ ஸ்ட்ரைட்டா பண்ணும் சிக்னல் 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 தாண்டிட்டு நினைக்கிறேன். இல்ல ஏ போலாம் ஒரு கார் நின்றுடே. வராதரா இடிப்பேன்டா. டேய் இடிப்பேடா, ஏன்டா வர? அவன் தான் நின்றுருக்கான் தெரியுதுல. வா கொலிஷன் ஜோன் ஃபுல்ல வந்துட்டோம். என்டர் ரைட் மார்க்கெட். இவனுங்களோட ஓட்டுறதே ஒரு அக்கோப்பராக இருக்குது. ட்ரெய்லர் கான்ஃபிகர் பண்ணுவோம். என்ன கலர் ட்ரெய்லரு? க்ரீன் கலரா, ரெட்டு கலரா, மெரூன் கலரா, ஃப்ளாட் பெட் கண்டெய்னரா? இதுக்கும் இதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸு? எனக்கு தெரிஞ்சதும் இல்லை. ப்ளூ கலர் எடுத்துகிட்டு போவோமா? கண்டிப்பாக ப்ளூ கலர் எடுத்துகிட்டு போவோம். கண்டினியூ. ஒருத்தனை கிக் பண்ணி விட்டுடுச்சு, ஆனால் இன்னொருத்தன் ஜாயின் பண்ணிவிடுவான். ஓகே, நம்ம ட்ரெய்லர் எங்கே இருக்குது? லெஃப்ட் ஓரமாக இருக்குது, அதுவும் அங்கே இருக்குது. வேற லெவலாக இருக்க போகுது. இப்போது ஊரை விட்டு வெளில கிளம்புறதுக்குள்ளேயும் 10,000 தடவை ரீஸ்டார்ட் பண்ணிக்கிட்டே இருக்க போகிறேன் நான். ஏன்னா அந்த லெவலில் டிரைவிங் இருக்க போகுது. இன்னைக்கு மட்டும் தப்பிச்சிட்டேன், நான் ஜெயிச்சிட்டேன். லைட்டாக ரிவர்ஸ் எடுத்துகிட்டு நான் தெரியாதனமாக கூட இன்னொருத்தனை இடிச்சிடக்கூடாது. இன்னொருத்தனை இடிச்சிட்டேன் அப்படின்னா என்னையே பேன் பண்ணாலும் பேன் பண்ணிடுவானுங்க. அட்மின்ஸ் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்கானுங்க, இப்போது பேசவே விட மாட்டானுங்க. அவ்வளோதான், அடுத்த செகண்டே யூ ஹாவ் பீன் கிக்டு ஃப்ரம் தி சர்வர், யூ ஹாவ் பீன் பேன்டு ஃப்ரம் தி சர்வர். நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்துடும். ரொம்ப 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 get on with it. இந்த ட்ரைலர் மாட்டியாச்சு, கொஞ்சம் ஹெவி லோடு தான். 24 டன்னு டைட்டாக கட்டிட்டு எடுத்துட்டு போகிறோம். இரும்பு கம்பம் என்னண்டாது? ஓ கம்பெனியில் சவுண்டா? என்ன உசு உசுன்னு சவுண்ட் வருதுன்னு பார்த்தேன். இது அவனா? அங்கே ஒருத்தன் டயரை வச்சு விளையாடிட்டு இருக்கிறான் நடு ரோட்ல, டிராபிக் பண்ணிட்டு காமெடி பண்ணிட்டு இருக்கானுங்க. இப்போ ஒரு சேவ் அடிச்சிருவோம். மேனுவல் சேவ், கண்டிப்பாக ஒரு மேனுவல் சேவ். குவிக் சேவ் இல்லை, ஒரு மேனுவல் சேவ். செம்ம காமெடியா இருக்கும் அது. அசுங்களா பேசலாம். அங்க ட்ரால் பண்ணிட்டு இருக்கிறான் இன்னொருத்த கூட. ஐயோ இப்ப நாம உசுரோட வெளியில போகணும். எப்படி ரூட்டே? இந்த பக்கமா கரெக்டா? எந்த பக்கம் டிராபிக் அதிகமா இருக்கோ அந்த பக்கமா தான் நம்மள வெளில போக சொல்றோம். போமோ? ஒரு கிக் சேவ், கிக் சேவ் பண்ணியாச்சு. ஜெய் பஜரங் பலி, கோவிந்தா கோவிந்தா. டர்ன் லெஃப்ட், யுவர் லெஃப்டா? ஓகே, பிளாட் பெட் எடுத்துட்டு போறோம். சிக்னல் போட்டோம், சூப்பர். நமக்கு பின்னாடி வரான் நினைக்கிறேன். எஸ் ஒரு ரெட்டு கலர்ல ஒரு லாரி வருது. செம்ம ஹெவி வெயிட்டான லோடு எடுத்துட்டு போயிட்டு இருக்கிறேன். ஏய் அவனை சிக்னல் தாண்டி அவன்ட்டான். எங்க ரைட்டு? அங்க எண்டுல தானே ரைட்டு. ஓகே, டர்ன் ரைட். இன்னொருத்தன் ஃபிளாட் பெட்டு. ஓகே, பீக்கனை போட்டுப்போம். ஹெவி லோடு இது. கெட் ரெடி டு டர்ன் லெஃப்ட். டிராஃபிக் பண்றானுங்க, ஆரம்பிச்சிட்டானுங்க. டிராஃபிக் ஜாம். இடிச்சிடாதடா. ஓ இன்னொருத்தான்
ஆஹா, இவன் மாட்டிக்கிட்டானா? இதோட கார்கோவோட மாடி இந்த ஊரை விட்டு வெளில வரத்துக்குள்ளேயும் உசுரை பிடிக்கிடுவானுங்க போல, ஒடுங்கி கையில் கொடுத்துருவானுங்க போல. ஆவரேஜ் எஃப்பிஎஸ் 20. என்னடா அவன் பிளாட்ஃபார்மில் விட்டுருக்குறான் காரை? அங்கே இன்னொருத்தன் என்னடா பிளாட்ஃபார்மில் விட்டுருக்குறான் இன்னொருத்தனும். ஏ வராரா, நான் வந்துட்டுருக்குறேன். நானே 40 கிலோமீட்டரில் உருட்டிட்டு இருக்கிறேன் ஹெவி கார்கோன்னு. என்கிட்ட வேகமாக வரான். என் பின்னாடி தான் வரணுமா? இது என்னடா ஒழுங்கா ஓட்ட மாட்டானுங்க, டிராஃபிக் பண்ணுவானுங்க எங்கேயாவது கண்டபடி நிப்பாட்டுவானுங்க. யூ ஹாவ் லெஃப்ட் த சிட்டி. இப்போதான் ஒரு 30 FPS வருது, 40 FPS வருது, சூப்பர். 75 FPS வரும் இந்த 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 கேமுக்கு. 15 FPS-ல விட்டு சவுண்டு கட்டுறானுங்க, வேற லெவல் லேக். கார்ல ஒருத்தவரா போட்டோம் போட்டோம், தயவு செஞ்சு போயிடு. பக்கத்துல நான் வரதா இல்ல, ஹெவி வெயிட். இன்னொருத்தவரா கார்ல போயிடு, தயவு செஞ்சு போயிடு. இப்போ போயிட்டான் பரவாயில்லையே. இந்த சர்வரில் நிறைய பேர் நல்லா ஓட்டுறானுங்க, அவ்வளோவா இது இல்லை. ஆனால் அப்பப்போ ஏதாவது காமெடியாக பண்ணிக்கிறானுங்க. சொறிக்கிட்டானா? சொறிக்கிட்டான், சொறிக்கிட்டான், சொறிக்கிட்டான். அவனை ஸ்லோவாக போய் இடிக்கணும் அவன். ஏ சாரிடா 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 சாரிடா. Exit left. ஸ்லோ பண்ணிக்கோ ஸ்லோ பண்ணிக்கோ ஸ்லோ பண்ணிக்கோ ஸ்லோ பண்ணிக்கோ. இதா ப்ரோ தாரா, ஸ்லோ பண்ணிக்கோ நீ. நான் திரும்பிட்டேன், அவனும் திரும்பிட்டான். இதற்க அவன் நிப்பாட்டிட்டான் நினைக்கிறேன். எனக்கு பின்னாடி ரெண்டு பேரும் வரானுங்க, ஒரு ரெட் கலர் லாரி, ஒரு பிளாக் கலர் லாரி. ஐயோ செம காமெடியா இருக்குது. ரைட் சைட்லேயே தான் போக போறேன், லெஃப்ட் சைட்ல இனியும் ஓவர் டேக் பண்ணிக்கோ. அண்ட் நான் 70 கிலோமீட்டர் தான் போக போறேன், இனி ஓவர் டேக் பண்ணுதான் ஓவர் டேக் பண்ணிக்கோ. ஏண்டா ஏன் உங்களை ஒட்டி வர? நானே சர்வீஸ்ல என்ன விட்டுட்டு இருக்கிறேன். டேய் வளைச்சு வளைச்சு ஓட்டுறான்டா, கையை தெளிவா நிக்க மாட்டேங்குது. ரைட் இண்டிகேட்டர் லெஃப்ட்ல இருந்து அடிக்கிறாரு, சொருக போறான் சொருக போறான். கேப் அந்த கேப்ல விட்டு ஓட்டுறான். அவனுக்கு இந்த லாரிக்கு முன்னாடி ஒரு கார் நிக்குது, அங்கேயே ஆக்சிடென்ட் ஆகி நின்றுட்டு இருக்கு. அந்த கேப்ல பூந்து போறானுங்க. எம்மாடி ரொம்ப ரொம்ப மோசமான ஊர் அது. இங்கதான் நான் போய்கிட்டு இருக்கிறேன், பாப்போம் ட்ரிப் எப்படி இருக்குன்னு. ட்ரிப்பியா இருக்கும், வேற லெவல் என்ஜாய்மெண்ட். இன்னைக்கு வீக்கெண்ட் பண்ணு. ஓகே ப்ரோ, நோ ப்ராப்ளம் நோ ப்ராப்ளம். ஆனா இன்னைக்கு நீங்க மிஸ் பண்றீங்க அஸ்வின் முருகன், செம்ம ஃபன்னா ஓடிட்டு இருக்குது. ரொம்ப ரொம்ப க்ரௌடடான ஊருக்கெல்லாம் போய்கிட்டு இருக்கிறேன். டாட்டா, சாரி பா, வரிஸ் பா, உங்களால் பார்க்க முடியலையே, ரியலி சேட். ஐயோ பெட்ரோல் இல்லை, முதல்ல பெட்ரோல் அடிக்கலாம். எங்க இருக்குது பெட்ரோல்? போயிட்டு ரைட் சைட்ல போயிடுவோமா இல்ல லெஃப்ட் சைட்ல போயிடலாம்? இனிமேல் இது தேவையில்லை. ஏன் வருது? ஓ, நான் ஃபியூல் போட்டு இருக்கேன் அதனால. ஏ என்னடா இப்படி போறான், எங்க இருந்தா? அதுவும் ரெண்டு மூணு லாரி ட்ரெய்லர் எடுத்துட்டு போறான். ஓகே, டிராஃபிக் ஆயிட்டு இருக்குது, இடத்த கிளியர் பண்ணுவோம். ஓகே பே பண்ணியாச்சு.
130ல போலாம் பட் 110 தான் மேக்ஸிமம் ஸ்பீடு. கம்மி ஆயிடுச்சு கூட்டம், சூப்பர். எஃபிஎஸும் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. இன்னைக்கு வேற லெவல் என்டர்டெயின்மெண்ட் இருந்தது. நீங்கள் பா வந்திருக்கணுமே, கேலேஸ்னு ஒரு சிட்டிக்கு போனேன், வேற லெவல். 76 பேர் விளையாடிட்டு இருக்கானுங்க. டமால் டிமில் எல்லாம் இடி தான், சும்மா கிளி தான் எல்லாம். வரிசையாக ஒவ்வொருத்தன் ஒன்னொருத்தனை இடிச்சுக்கிறான். கிடைக்கிற கேப்பில் ஒருத்தன் ஓவர் டேக் பண்ணிட்டு போகிறான். ரெண்டு ஆக்சிடென்ட் நடந்துக்கு தான் கவலையே இல்லை. அவன் பாட்டில் பூந்து போகிறான் அடிச்சுட்டு. ஓட்டை கடிச்சு அடுத்த செகண்டே திரும்புவானுங்க. கொஞ்சம் கேப் போடணும், ட்ரெய்லர் லென்த் இருக்குது, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. அப்படியே எரும மாடு மாதிரி மே அப்படின்னு திரும்புவானுங்க. அடுத்த ஊரு லீல்ன்ற ஊருக்கு போயிட்டு இருக்கிறோம். 70 கிலோமீட்டர், சரிடா 70 கிலோமீட்டர் தானே போயிடலாம். இங்கேயும் கூட்டம் அதிகமாக இருக்குது. 26 பேர் இருக்கானுங்க அவுட்டரில். ஊருக்குள்ளே போனால் இருப்பானுங்க. இப்போ போகிற ரூட் ஃபுல்லாகவே நிறைய பேர் இருக்கிற ரூட் தான். 2000 பேரில் 1500 பேர் இங்கே தான் இருப்பானுங்க. வேறு வேலை பொழப்பே இருக்காது. அதில் 1000 பேர் அடுத்தவனை போய் இடித்து ஆக்சிடெண்ட் பண்ணுறது, நடுரோட்டில் ட்ரெய்லர் விட்டுட்டு போகிறது, பிளாட்ஃபார்மில் ட்ரக்கை கவுத்தி நிப்பாட்டுறது, இந்த மாதிரி தான் பண்ணிகிட்டு இருப்பானுங்க. ஹலோ நரேன் சுந்தர், ஹாய் ப்ரோ, ஹாய் ஹாய், வெல்கம் டு மை ஸ்ட்ரீம். வருகை தந்த அனைவருக்கும் மிக்க மிக்க நன்றி. மறக்காமல் வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி மேலும் கண்டென்ட் பார்க்கணுன்னா அப்படியே பெல் ஐக்கனையும் டிங் டிங் டிங்னு கொடுத்து ஆன் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் தவறாமல் வரும். எதிர்க்கு ரெண்டு பேரும் வரானுங்க, ஆன் அடிப்போம். ஆனடா 110, என்னடா 80 கிலோமீட்டர் தானே சொல்லியிருக்கேன், 75 தான் போகிறேன். ஓகே, ஸ்பீட் லிமிட் ரிமூவ்டு பட் 80 கிலோமீட்டர்ஸ் தான். ஓ 80 கிலோமீட்டர்ஸ் நான் க்ரூஸ் கண்ட்ரோலா, ஓகே ஓகே, தப்பா பார்த்து சொல்லிட்டு இருக்கிறேன். 130, நம்ம 110 போகலாம். ஓ ஓகே, சேனல் மாடரேட்டர் ப்ரோ, அவர் சேனலில் ஐயோ இங்கே உங்கள் இந்த டெக்ஸ்ட்டை பார்க்க முடியல, பகலில் எவனா வந்து இடிச்சிடணும்னு பயமாக இருக்குது, இல்லை எங்கேயா மீடியில் விட்டுறணும் பயமாக இருக்குது, தப்பாக எடுத்துக்காதீங்க, சரியாக படிக்கலைன்னா. ப்ரோ ஐ ஆம் தமிழ் கேமர்ஸ் அஸ்வின் ப்ரோ, சேனல் மாடரேட்டர் ப்ரோ. ஓ நைஸ், சூப்பர் ப்ரோ. அவர் சேனலில் தான் GTA 5 உங்களை தெரியும். ஓ தேங்க்யூ 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 ஸோ மச். ஆக்சுவலி தமிழ் கேமர்ஸ் அஸ்வினும் இந்த கேம் விளையாடுவார் தான் நினைக்கிறேன். அவரும் நிறைய சிமுலேட்டர் கேம்ஸ் விளையாடுவார், டிபிஜி, அதுக்கப்புறம் முத்துபாய் கேமிங், அதுக்கப்புறம் பாலா தமிழ் கேமர், அதுக்கப்புறம் தமிழ் கேமர்ஸ் அஸ்வின்னு, அதுக்கப்புறம் வேறு யார், வேறு 2-3 பேர் இருக்காங்க. இங்கே தான் வந்துட்டு ஆக்சுவலி சிமுலேட்டர் கேம்ஸ் நிறைய விளையாடுவாங்க. இந்த மாதிரி இந்த போலீஸ் சிமுலேட்டரு, ட்ரக் சிமுலேட்டரு, பஸ் சிமுலேட்டரு. Do you even listen to me? ஏடா 50 கிலோமீட்டர்ல போலாம், 50 கிலோமீட்டர் தானே போலாம். இந்த மாதிரி சிமுலேட்டர் கேம்ஸ்லாம் வந்துட்டு இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ்லாம் விளையாடிட்டு இருக்காங்க, இருக்காங்க நினைக்கிறேன். இன்னும் 3-4 பேர் இருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் தெரியல, இந்த கேமா ப்ரோ, இந்த கேம் நான் விளையாடுவேன் அப்படின்வாங்க. போய் நம்ம போய் கேட்டோம்னா அட சொல்லவே இல்லையே அப்படின்வாங்க நம்ம கிட்ட. இதற்கு ஒரு தாரா லைட் டிமிடு படிப்போம், டிமிடுப்பு டிமிடுப்பு டிமிடுப்பு. ஓகே ஸ்பீட் லிமிட் இன்க்ரீஸ் பண்ணுவோம், 90 கிலோமீட்டரில் போவோம், இதுக்கு மேலே போக வேண்டாம். ஆக்சுவலி ட்ரக்குக்கு வந்துட்டு 80 கிலோமீட்டர்ஸ் பர் ஹவர் தான் ரியல் லைஃப்பில் ஓட்டுவாங்க ஹைவேலையே. அதுவும் இந்த மாதிரி ஹெவி லோட், லைட் வெயிட்டாக இருந்தால் 90 கிலோமீட்டர்ஸ் போவாங்க, பட் ஹெவி லோடாக இருந்தால் 70 கிலோமீட்டர்ஸ், மேக்ஸிமம் 80 கிலோமீட்டர்ஸ் தான் ஹைவேல. 80 கிலோமீட்டர்ஸ் இந்த மாதிரி ஒத்த வழி பாதை ஊருக்குள்ளே எங்கேயா போகிறாங்க அப்படின்னா 70 கிலோமீட்டர்ஸ் தான். அவன் ஹார்ன் அடிக்கிறான், நானும் ஹார்ன் அடிக்கிறேன், நல்ல ஒரு ஒற்றுமை. ஓகே டேமேஜ் எதுவும் ஆகல, நைஸ். ஹலோ நரேன் சுந்தர் ப்ரோ, ஹாய் 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 ஹாய். இத்தனை ஹாய் போதுமா இல்லை இன்னும் கொஞ்சம் வேணுமா சொல்லுங்கள், எத்தனை ஹாய் வேணும்?
யாரையோ ஒருத்தனை கிக் பண்ணிடுச்சு சர்வர்லேருந்து. இதென்ன பெட்ரோல் பங்க் லைட்டெல்லாம் போட்டு எல்இடி லைட்லாம் போட்டு அப்படியே டிசைன்லாம் பண்ணி வச்சுக்கிறான், க்ளோ ஆகுது, நல்லா இருக்குது பார்க்கறதுக்கு. இதற்கு ஒருத்தர் நின்றுட்டுருக்கிறான், இதற்கு ஒருத்தர் நின்றுட்டுருக்கிறான் ஐடல் மீட்டர் தள்ளி. ஹலோ தலசக்தி, ஹாய் ப்ரோ, ஹலோ பிரின்ஸ் அங்கன், ஹாய் ஹாய், வெல்கம் டு மை ஸ்ட்ரீம், வாங்க வாங்க வாங்க. ரெண்டு பேரும் நின்றுருக்காங்க, ஆக்சிடென்ட் ஆகிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஸ்லோவாக வரானுங்களா இல்லை ஓவர்டேக் பண்ண காம்படிஷனா? மூணு பேர், ஓ மை காட், க்ளோஸ் ஓவர்டேக்கிங். ஐயோ இங்கே ரைட்டா வந்துருச்சா ஊரு? இங்கே ஆன் பண்ணிப்போ. இல்லையே 125 கிலோமீட்டர் இருக்குது, எக்ஸிட் ரைட், ஸ்லோ பண்ணிப்போம். வண்டி அப்படியே சுருன்னு கவுந்து அப்படியே சாஞ்சிரும். நிறைய பேர் ஈடிஸ்ட் ஓட்டினவங்களுக்குலாம் தெரியும், வேகமாக போய் பிரேக் அடிச்சு திருப்பினோம்னா அப்படியே கவுந்துடும் வண்டி. அப்படியே சைடாப்பில் சாஞ்சு வண்டி மல்லாக்கா பத்துச்சு அப்படின்வாங்க. அது நடக்கும், 10 டன்னுக்கு கீழே கொண்டு போனால் பிரச்சனை இல்லை, அடிச்சுட்டு அப்படியே டர்ன் பண்ணிட்டு போகலாம். ஆனால் 20 டன்னு தாண்டிடுச்சு அப்படின்னா பொருள் தான் முக்கியம். வேகத்தெல்லாம் நம்ம பார்த்தோம்னு வச்சுக்கோங்க, அவ்வளோதான் மோகம்தான், ஒரே மோகம். ஒரே நிமிஷம் இருங்க. ஓகே, ஐயோ ஆல்டா பண்ணி செக் பண்ணிட்டு இருக்கிறேன் நான், ஸ்ட்ரீம்லாம் சரியாக போகுதா அப்படின்னு. வேற லெவல் பார்த்தீங்களா, ஆனிடுச்சு போகிறேன். தேங்க்யூ ஸோ மச். ஆ ஓவர் வெயிட்டு, மேடில் ஏற மாட்டேங்குது வண்டி. ஐ எம் கம் ப்ரோ. ஓகே ப்ரோ, வாங்க வாங்க வாங்க. நான் இப்போ எங்கே போய்கிட்டு இருக்கேன் அப்படின்னா, நான் வந்துட்டு லீஜ் அப்படின்ற ஊருக்கு போயிட்டு இருக்கேன். பெல்ஜியம் மாநாடா, பெல்ஜியம் அப்படின்ற ஒரு கண்ட்ரி நாடுல லீஜ் அப்படின்ற ஒரு ஊருக்கு போயிட்டு இருக்கேன். வந்துருச்சு, ஆல்மோஸ்ட் 800 கிலோமீட்டர் தான். ஹைட் பண்ணிடுவோம், எவ்வளோ கிலோமீட்டர், 70 கிலோமீட்டர் ஸ்லோ பண்ணுவோம், ஸ்லோ பண்ணுவோம். ஸ்பீட் கேமரா வச்சிருப்பான் சைலண்டா. இதற்கு ஒருத்தன் நின்றுட்டு இருக்கிறான் நினைக்கிறேன் வண்டியை போட்டு. என்னடா இவ்வளோ நேரம் வச்சிருக்கான் இங்க ரோட, அந்த லேனை மெயின்டைன் பண்றது என்ன கஷ்டமா இருக்குது. 100 கிலோமீட்டரா? ஓகே, என்னெல்லாம் ஓவர்டேக் பண்ணது, இன்க்ரீஸ் பண்ண முடியாது ஸ்பீடா. கீப் லெஃப்ட் அண்ட் தென் கண்டினியூ ஸ்ட்ரைட். ஸ்ட்ரைட்டா போடுமா? ஓகே, கீப் லெஃப்ட். நம்ம ஊர்ல கீப் லெஃப்ட் தான். ஸ்பீட் லைட் இன்க்ரீஸ் பண்ணிப்போம், ஸ்லோவா இன்க்ரீஸ் ஆகுது ஸ்பீடு. கேம் சவுண்ட் வரல ப்ரோ, கேம் சவுண்ட் வரலீங்களா? ஐயோ ஒரே நிமிஷம் இருங்க, வண்டி ஓரமாக போடுறேன் இருக்க. செக் பண்ணேன் எல்லாம், இல்லைங்களே, இருக்குதுங்களே, வருதுங்களே, கேம் சவுண்ட் இருக்குங்களே, கேம் சவுண்ட் வருதுங்களா? இப்போ வருதுங்களே? இல்லை ப்ரோ, கேம் சவுண்ட் வருது. ஆ தெரியலையே, ஏன் அப்படி சொல்கிறாருங்க? ஒரே நிமிஷம் இருங்க, ஸ்ட்ரீம் ப்ரிவியூ செக் பண்ணிக்கிறேன். ஏ ஓகே, நான் ஆல்டா பண்ணும்போது அப்போ லைட்டாக வராமல் இருந்திருக்கலாம். ஐயோ பின்னாடி யாராவது வரானான்னு தெரியல, யாரும் வரலன்னு தான் நினைக்கிறேன். ஆஹா, யாரும் வரல, யாரும் வரல. நீங்க ஆல்டா பிரஸ் பண்ணீங்களா அப்போ மட்டும்? ஆ ஆமாம் ஆமாம், அது நான் ஸ்ட்ரீம் லேப்ஸ்லையும் இந்த ப்ரிவியூ ஸ்ட்ரீம் ப்ரிவியூவும் ப்ரௌசரில் செக் பண்ணிட்டு இருக்கிறேன். சரியாக ஸ்ட்ரீம் ஆகுதா, சவுண்டெல்லாம் சரியாக வருதா, கேம்லாம் சரியாக இல்லை ஆகுதா, ப்ளே ஆகுதா அப்படின்னு செக் பண்ணுறதுக்காக ஆல் டேப் பண்ணேன். மேபி அந்த டைமில் வந்துட்டு கேமோட ஆடியோ வந்துட்டு ப்ளே ஆகிருக்காது. பட் அப்பப்போ எனக்கு சொல்லுங்கள், ஏதாவது கேம் எதுவும் சவுண்ட் வரல, இல்லை வீடியோ வரல, ஏதாவது ப்ராப்ளம் இருந்ததுன்னா கண்டிப்பாக சொல்லுங்கள், டக்குன்னு பார்த்து சரி பண்ணிக்கலாம். ஊருக்கு வெளியில் தான் இருக்கேன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி ஒரு மாதிரி திருப்புது ரோடு, அப்படியே நேரம் வர மாதிரி இருக்குது. ஐபி போட்டு வரானுங்கடா, எல்லா லைட்டையும் ஆன் பண்ணிட்டு வரானுங்க.
நூறு கிலோமீட்டர் 90 கிலோமீட்டரே போகலாம். ரெண்டு பேர் வரானுங்க, ஒட்டுக்காக வரானுங்க. ஒருத்தன் ஹெவி லோடு, ஒருத்தன் ட்ரெய்லரு, புல்டோசர் எடுத்துகிட்டு வரான், ஃபோர்க் லிஃப்ட்டு. ஊருக்குள்ளே நிறைய பேர் இருக்கானுங்கன்னு நினைக்கிறேன். லைட்டாக இன்க்ரீஸ் ஆகுது. நம்ம ஜிபிஎஸ் இதை ஆன் பண்ணிப்போம். எதிர்க்க ஒருத்தன் வரான், ரெண்டு பேர். Keep left. ஊருக்குள்ள எத்தனை பேர் இருக்கானுங்க? 9 பேர், 10 பேர் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு. கைலாஸ் ஆர்பியில் டைரக்டர் ஜாப் இல்லையா ப்ரோ? டைரக்டர் ஜாப் இல்லை, அதுக்கு மேனுவலாகவே பண்ணுறதா தான் பிளான் இருக்குது. அதான் யோசிச்சுட்டு இருக்கிறேன் என்ன பண்ணலாம் அப்படின்னு. அது தடவை ஆனால் டைரக்டர் ஜாப்னா நான் மட்டும் உட்காந்து தனியாக என்ன பண்ணிக்கிறது? டிஆர் மாதிரி நானே டைரக்ஷன், நானே எடிட்டிங்கு, நானே ஆக்டிங்கு, நானே டான்ஸு, கோரியோகிராஃபி, நானே சிங்கர்ஸ்னா பண்ணிக்க முடியும். மற்றவங்களும் நடிக்கணும், அவங்களும் கோஆப்ரேட் பண்ணணும், அவங்க அவங்களோட கண்டென்ட் போக அவங்களும் நடிக்க வரணும். ஏதாவது ஒரு சும்மா ஒரு சீன் மாதிரி நடிக்கிறது அதெல்லாம் நடிக்க வரணும். எக்ஸிட் ரைட். ஊருக்குள்ள வந்துட்டோம், லீஜ்ன்ற ஊருக்குள்ள வந்துருக்குறோம். நரேன் சுந்தர் ப்ரோ, மை பிசி இஸ் ப்ரோக். ஐயோ என்னாச்சு? எங்கடா அவனா? அவனோட ரைட், அவனோட ரோட்ல தான். என்னாச்சு என்னாச்சு ப்ரோ? நரேன் ப்ரோ என்னாச்சு சொல்லுங்க. எந்த ஊர்ல இருக்கீங்க நீங்க? எந்த ஊர்ல இருந்து பேசுறீங்க சொல்லுங்க. Keep right and then turn right. ஸ்லோ படிக்கலாம் முதல்ல, இல்லாட்டி கத்தாமிச்சிரும் நம்மளோட. Turn right. ஓகே, ஸ்குவாட் நிறைய பேர் இருக்கானுங்க. நரேன் சுந்தர் ப்ரோ சொல்லுங்க, என்னாச்சு உங்களோட பிசிக்கு? ஐயோ பார்க்கிங் பிளேட் போட்டு தெரியாம கரெக்டா. Get ready to turn left. எங்க லெஃப்ட்? அங்க லெஃப்டா? ஓகே, எண்டில் லெஃப்ட்டு. டர்ன் லெஃப்ட். மதுராந்தகம்ல இருக்கீங்களா? ஏன் ஹைட் ஆகுதுன்னு தெரியல, ஏரியா பேர் சொன்னாலேயோ தெரியல. டர்ன் லெஃப்ட். ஏய் ஏண்டா இண்டிகேட்டர் போட்டு ஆஃப் ஆகுது? ஏ டெலிவரி பண்ணுற ஏரியாவுக்கு வந்தாச்சு. இருங்க இருங்க, நான் கமெண்ட் சார் இது பண்ணுறேன், மாட்ரேட் பண்ணுறேன். வந்தாச்சு. எங்க வேணும்? லெட்ஸ் ப்ளே இட் சேஃப். சேஃபான இடம் அதே மாதிரி இந்த பக்கம் தான். ஆஸ் யூஷுவல் பார்க்கிங் பிரேக் ஆஃப்ல தான் இருக்கு. ஃபார்வர்ட் கியர் போட்டாச்சு. வண்டி லெஃப்ட் திருப்பிப்போம். பின்னாடி ஒருத்தன் வரான், டிராக்டர் தூக்கிட்டு வரான், செம்ம வேகமா வரான். டேய் ரிவர்ஸ் எடுக்கணும்டா, இவ்வளவு வேகமா வந்து என்ன பண்ண போற? ரிவர்ஸ் எடுக்கிறான்ப்பா. அதுக்கு நீ ஸ்லோவே வந்துருக்கலான்னு நேரம் வந்துட்டான். மொபைல பாக்குறேன் உங்களோட மெசேஜ. என்னடா இவ்வளோ ஸ்லோவா இது பண்ணிட்டு பாக்காதீங்க, இங்க எப்படி மெசேஜ் பார்த்துட்டு இருக்கேன் பார்த்துக்காதீங்க. கேட் ட்ராப் பண்ணிடலாம். ஹலோ மிக்சி, ஹாய் ஹாய், வெல்கம் டு மை ஸ்ட்ரீம். டிங் 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 டிங். 9000 ஸ்மால் ட்ரிப். தேங்க்யூ சோ மச் மிக்சி, தேங்க்யூ சோ மச். ஓகே, டிரைவ் கொடுத்து நம்ம டெலிவரி பண்ணிடலாம் இங்கே சர்வீஸ் ஏரியாக்கு. எஸ் ஜாபும் ரெஃப்ரெஷ் ஆகிடும். ரிப்பேர் பண்ணால் ரிப்பேர் பண்ணிடலாம். ரிப்பேர் புதுசாக நல்லா கேட்டிருக்கா, செக் பண்ணி பார்ப்போம். பாஸ் பண்ணுவில ட்ரக் அப்கிரேட்ஸ் புதுசாக மெர்சிடஸ் பென்ஸுக்கு ஒரு ரிம் அன்லாக் ஆயிருக்கு. அதுக்கப்புறம் இதுக்கு முந்தின லெவலில் கிரில்லாம் அன்லாக் ஆயிருக்கு. இதெல்லாம் மாட்டிட்டேன் ஆனால், இப்போ இதான் மாட்டிருக்குன்னு நினைக்கிறேன். கோலியாக தான் இல்லை இந்த இது தான் மாற்றிருப்பேன். அதுக்கப்புறம் லோவர் கில் கார்டு இதுவும் மாட்டலையே. ஓ அது ஆக்ட்ரோஸ்க்கா? நியூ ஆக்ட்ரோஸ்க்கு இது ஒன்று தான் இருக்குது. ஆ மாட்டலாமே, ஏன் அது மாட்டாமல் இருக்கேன்? செக் பண்ணி பார்ப்போம்.
ஒரு ரிம் வந்திருக்குது, அதுக்கப்புறம் முன்னாடி ஃப்ரண்ட் கிரில் வந்திருக்குது, அதை அப்ளை பண்ணி பார்ப்போம். ஃப்ரண்ட் கிரில் இது இல்லை. ஏண்டா இது ரெண்டு தான் போட முடியுது, வேறு எதுவும் இல்லை. ஓ இந்த பாடி கிட்டுக்கு இதுதான் இருக்கும். சார் ரிம் புதுசாக வந்திருக்கு, ரிம்மே அதை மாட்டுவோம். புது ரிம் அமெரிக்கன் ரீம் குரோம் பெயிண்ட்டு சூப்பர் ஐஸ். புதுசாக ரிம்மு போல்ட் ஏதாவது வந்துருக்குதா? ஆஹா குரோம் அதே தான் நார்மல். இங்கே என்ன கலர் கேப் வந்துருக்குது, அதுதான் நம்ம போட்டிருக்கோம்னு நினைக்கிறேன். இது பிளாக் ஒன்று போட்டிருக்கோம். அப்புறம் ஹப் கேப்பும் இருக்குது, மெர்சிடஸ் பென்ஸுன்னு இருக்குது, மெர்சிடஸ் பென்ஸுன்னு சொல்லுவோம். அது வேண்டாம் நமக்கு, ரிமூவ் தட். நம்ம வெறும் ரிம்மு தான் மாத்துறோம். அப்புறம் ரியர் வீல் ரிமூவ் மாற்றிடலாம், அமெரிக்கன் ட்ரீம் இதுவும் மாற்றிடலாம். டார்க் சில்வர், டார்க் சில்வர் தான் லேட்டஸ்ட், எல்லாமே மாற்றியாச்சு. இங்கே பின்னாடி போட்டாச்சு, எக்ஸ்ட்ரா மட்கார்டும் போட்டாச்சு. இது இது பிளாஸ்டிக் ஓவர் மேலே தான் ஓகே, அதுவும் மாட்டியாச்சு. வேறு புதுசாக இல்லை. டயரு டயர் வந்துட்டு நம்ம ஹையஸ்ட்டு பெர்ஃபார்மன்ஸ் டயரே மாட்டிக்கிட்டோம். வேறண்டருக்கு எதுவும் வரல நினைக்கிறேன். இதுவும் பெயிண்டட் தான் போட்டுருக்கோம், குரோம் பெயிண்டடு. மேலே ரூஃபும் நல்லா போட்டாச்சு. இது என்ன வந்துருக்குது, இந்த பாடி கிட்டுக்கு வராது இது. ஓ ஓகே 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 ப்ரோ ஓகே நரேன் சுந்தர். அப்போ நீங்கள் சென்னை பக்கத்தில் தானே இருக்கீங்க, என்ன ப்ராப்ளம்னு டிஎம் பண்ணுங்கள் டிஸ்கார்டில் எனக்கு, என்னால் முடிஞ்ச ஹெல்ப் நான் உங்களுக்கு சொல்கிறேன். பெயிண்ட் ஜாப் தான் மாற்றுவோம், நல்ல பெயிண்டாக போடுவோம். பிளாக் பர் கஸ்டமைஸ் பண்ண முடியுமா? சூப்பர். ஒயிட் வந்துட்டு எல்லோ, இது வந்துட்டு இந்த எல்லோ இல்லை அதுவா, வேணாம் ஒயிட்டே போட்டுப்போம். பிளாக்கு ஐயோ பிளாக்கா, வேணாம் சொதப்பிட்டேன். இதில் விட்றோமா, சொதப்புதே. கரடி மாதிரி இருந்து அவ்வளோ நல்லா இருந்தது. ஹெவி சார்ஜ் இருந்ததா? ஓகே நைட்ஸ் ஃபார் ஹானர் வச்சிருக்கனால கொடுத்துருக்கானோ தெரியலையே. வேற நல்லா கேட்கு, ரெட்டில் நல்லா கேட்கு, அதான் ஒயிட் இது. ஸோ டார்க்காக போடுறவங்களுக்கு ஒயிட் ஸ்டிக்கர் இது மாதிரி, பேர் ஸ்டிக்கரு. வேற நார்மல் மெட்டாலிக் பெயிண்ட்ஸு, இது மாதிரி நார்மல் மெட்டாலிக் பெயிண்ட்ஸ் போட்டுனா போட்டுக்கலாம். இங்கே வந்துட்டு லைட்டு, இதில் வந்துட்டு டார்க்கு, அப்புறம் இதில் வந்துட்டு இதுவா போட்டால் எல்லோ கலரில் வருமா? ஸோ இது வந்து எல்லோ கலரில் வந்துச்சா? நம்ம ஏதாவது ஒரு பெயிண்ட் ஜாப், வினைல் ஸ்டிக்கர் ஜாப் தான் போடணும். நல்ல டிசைனோட இருக்கிறது தான் போடுவோம். நல்லா இருக்குதா? எனக்கு டிஎம் பண்ணுங்க ப்ரோ, இல்லை வாங்க வாய்ஸ் சேட்டுக்கே வாங்க. உங்களுக்கு வாய்ஸ் சேட் வர முடியும் அப்படின்னா வாய்ஸ் சேட்டுக்கு வாங்க, தாராளமாக வாங்க. ஹெட்லைட் ஆன் பண்ணிக்கலாம், ஹெட்லைட் ஆன் பண்ணிக்கலாம். இங்கே எரியுது, இங்கே எரியுது, மேலே ரெண்டு இருக்குது, அப்புறம் மேலே ரெண்டு ஹார்ன் இருக்குது. எல்லா ஹார்னும் ஒரே ஹார்னாக வச்சுருக்கோம். ஸ்க்ரீமர்னு ஒரு ஹார்ன் இருக்கும், அதுவே மாட்டிப்போம். நான் ஏன் 10,000 டிஃப்ரெண்ட்டான ஹார்ன் மாட்டியிருக்கேன்னு தெரில. ரோர் வேணாம், ஸ்க்ரீமரே போட்டுப்போம். பே பேம் அப்படிருக்கும், ஸோ அதுவே மாட்டிப்போம். வேற சன் இது போட்டாச்சு, சன் வைசர் போட்டாச்சு, மிரர், ஃப்ரண்ட் மட்கார்டு, பெயிண்ட் ஜாப். ஏய் இது என்ன மாற்ற மாதிரி இருக்குது, என்ன இது? ஓ இந்த மாதிரி ரிஃப்ளெக்டிவ் மாட்டிக்கலாமா? நைஸ். ஸோ இது இது மாட்டுவோம், இங்கே இது மாட்டுவோம், இங்கே இது மாட்டுவோம், இங்கே இது மாட்டுவோம். அப்புறம் இந்த ஓரத்தில் இது மாட்டுவோம், இது மாட்டுவோம். ரிஃப்ளெக்டரு, ஃப்ரண்ட் ரிஃப்ளெக்டரு, முன்னாடில இந்த அடிக்கும் போது அப்படியே லைட்டு ரிஃப்ளெக்ட் ஆகும். அவனுக்கு ஹை பீம் போட்டவனுக்குலாம் கண்ணு பூசும், அவனுக்காகவே மெயின்டைன் பண்ணுறான்.
கீழே போட்டிருக்கேன் ஒயிட்டு தானே, ஓகே இங்கே ஒயிட்டு இங்கே ஒயிட்டு ஓகே இங்கே ரெண்டு ஆரஞ்சு மொத்தத்தில். ஸோ அவனுக்கு கன்ஃபியூஸ் ஆகும் கண்டிப்பாக. அதுக்கப்புறம் இங்கேயும் இருக்கு, இங்கே வந்துட்டு இந்த ஸ்டைலில் போடுவோம், குரோம் ஸ்டைலில் போடுவோம், லைட் குரோம் டூ ஸ்டைலில் போடுவோம். இல்லாட்டி இந்த ஒருத்தையும் நம்ம ஆரஞ்சா மாத்திடுவோமா, ஆரஞ்ச் ஒயிட் ஆரஞ்ச் அப்படின்னு இருக்கட்டும். ஆரஞ்ச் ஆரஞ்ச் ஆரஞ்சு ஆரஞ்ச் ஆரஞ்ச் ஒயிட் கீழே வந்ததுதான், மிடில் ஒயிட்டு ஒயிட் போட்டாச்சு, இதுவும் ஒயிட்டு, அப்புறம் இது கீழே வரலாம், இது வந்துட்டு ஆரஞ்சு போறதுல ஆரஞ்ச். அவனுக்கு கன்ஃபியூஸ் ஆகும் எதிரால் இல்லைன்னு வரதுக்கு ரிஃப்ளெக்டர் என்னடா அது ரிஃப்ளெக்டர் அப்படின்மா. இங்கே என்ன இருக்குது, இங்கே ஓரத்தில் ஒரு ஸ்க்ரீமர் இருக்குது, அதுக்கப்புறம் லூமன் குரோம் இருக்குது சென்டரில் ரெண்டு, அதுக்கப்புறம் ஓரத்தில் இன்னொரு ஸ்க்ரீமர் இருக்குது, ஹெட்லைட்ஸ் ஜெனான் லேம்ப்ஸ் மாட்டியிருக்கோம், ஸோ அதான் டிஃபால்ட்டு ஜெனான் லேம்ப்ஸ். அப்புறம் கீழே வந்துட்டு பெயிண்ட் ஜாப், அப்புறம் முன்னாடி டோட்ரக் மாதிரி இருக்குது, ஃபூட்டுக்கு வந்துட்டு பிளாஸ்டிக் இல்லாமல் மெட்டலில் மாற்றிட்டோம், மட்கார்டும் போட்டாச்சு சூப்பரா, டயர்ஸ் வந்துருக்குது, ரிம்மில் ஹப் சாக்கெட் வந்துருக்குது அதை மட்டும் நம்ம பார்ப்போம், போல்ட் இல்லை இருந்தது ஹப் ஹப் சாக்கெட் மாட்டிப்போமா, கலர் பண்ண முடியுமா அது, இது இது பண்ணலாம் நினைக்கிறேன், இது பண்ணலாம் இது பண்ணலாம் ஸ்பெயின் சத்தியமா நல்லா இல்லை, ஏன் அவ்வளோ மொக்கையா இருக்கு நினைக்கிறேன் ஸோ இங்கே நம்ம ராக்கெட் லீக் இருக்குது நம்ம கிட்ட, நம்ம ராக்கெட் லீக் கேம் வச்சிருக்கனால ஒரிஜினல் கேம் ஸ்டீம் வச்சிருக்கனால ராக்கெட் லீக் கொடுத்து கொடுத்துக்கிறான். இங்கே முன்னாடி சன்வைசர் டிஃபால்ட்டானது தான் மாற்ற முடியாது, மாட்டியாச்சு, முன்னாடி தொங்கட்டா மாட்டிடலாமா, வாங்க அதை மாட்டிடலாம். அன்ஏபிள் டு ஃபைண்டா, ஏண்டா ஐயோ எதுவுமே மாட்ட மாட்டேங்குது, ஏதாவது இருக்கா, எதுவுமே இல்லை, ஏண்டா ஓ இது இருக்கிறது எதுவும் மாட்ட முடியாதோ, இங்கே என்ன இருக்குது, இங்கே டேஷ்போர்ட் இங்கே உன்னே தான் இருக்குது, முன்னாடி இருந்தது நான் கப்புலாம் இருந்தது எங்கிட்ட, காஃபி கப்பு இதெல்லாம் இருந்தது, இதோ இங்கெல்லாம் வைப்பேன், இங்கே ஒரு லேப்டாப் வைப்பேன், இங்கே ஒரு பேக் வைப்பேன், அடப்ப எல்லாத்தையுமே தூக்கிட்டானா, காப்பி ரைட் ப்ராப்ளம்னு ரிமூவ் பண்ணியிருக்கான் போல. ஓகே சூப்பர், ட்ரக் ரீகான்ஃபிகர் பண்ணியாச்சு, வெறும் பாடி கிட்ஸ், அப்புறம் விதையெல்லாம் ரீ இது பண்ணியாச்சு. Bro, ETS 2, which brand is best? அது எப்படி சொல்ல முடியாது ப்ரோ, எல்லா பிராண்டுமே இப்போ நல்லா இருக்குது. ஐயோ ப்ளீஸ் மூவ், இஃப் யூ நாட் மூவ் யூ வில் பி கிக்டு தான், இருங்க லைட்டாக மூவ் பண்ணிட்டு வந்துடலாம். மார்னிங் போயிடுச்சு, சுற்றிட்டு போய் நிப்பாட்டிக்கிறேன், பார்க்கிங் லாட்டில் வண்டியை போட்டு பேசலாம். ETS 2 வால்வோ நல்லாயிருக்கும், ஸ்கேனியா புதுசாக ரெண்டு மாடல் கொண்டு வந்திருக்கான் அதுவும் நல்லா இருக்குது, மெர்சிடஸ் பென்ஸ் இப்போ தான் நல்லா இருக்குது, சரி மெர்சிடஸ் பென்ஸ் பழைய மாடல் மொக்கையாக இருக்குது, ஆனால் புது மாடல் சூப்பராக இருக்குது மெர்சிடஸ் பென்ஸில், நிறைய பேர் ஓட்டுறாங்க, ஸ்கேனியாவும் நிறைய பேர் ஓட்ட ஆரம்பிச்சிட்டாங்க புது மாடலில். ஓல்வோ தான் பாருங்கள், அங்கேயும் ஓல்வோ தான் ஓட்டுறான், அது ஓல்வோ FH6 நினைக்கிறேன் அது, அதுக்கப்புறம் அடுத்த மாடல் ஓல்வோ FH16 ஒன்று வந்துருக்குது, அது புது மாடல். ஸோ அதுவும் நல்ல மாடலு, எப்படி ஓடணுமா இதுமாட்டி ஓரமாக நிப்பாட்டிட்டு லைட்டாக தூங்கி எழுந்து அடுத்த ஜாப் என்ன இருக்குன்னு பார்ப்போமா, டூயிஸ்பர்க்கு ஏதாவது இருக்கான்னு பார்ப்போம். என்டர் டு ரெஸ்ட், என்டர் தூங்கு, தூங்கியாச்சு, ஓகே என்ன ஜாப் இருக்கு, ஒரு சேவ் அடிப்போம் முதல்ல, டிரைவ் விசுரோடு வந்திருக்கிறோம் அந்த ஊருக்கு, முதல்ல ஒரு சேவ் அடிப்போம், லைட்டாக இதை வர டியூன் பண்ணியிருக்கிறோம் ட்ரக்கை,
சூப்பராக இருக்குது. இப்போ ரிஃப்ளெக்டர் லைட்டு ஃப்ரண்ட்டில் செம்மையாக இருக்குது. ஆனால் அந்த நம்மளோட ஃப்ரண்ட் லைட் வந்து மறையுதுன்னு நினைக்கிறேன். ஒரு ரிஃப்ளெக்டர் ஆறுது ரிஃப்ளெக்டர். பட் ஏதோ அந்த மாரியம்மன் கோயிலில் சீரியல் செட்டு வைக்கிற மாதிரி இருக்குது. இப்போது செம்மையாக இருக்குதாண்ணா. அங்கே ஸ்க்ரீன்லேயே வைக்கலான்னு பார்த்தேன், ஏதாவது பார்த்தா எதுவும் வைக்க முடியல. ஸோ ஒரு மேனுவல் சேவ் இங்கே இருக்கு, இங்கே இருக்குது, அடிச்சிடலாம். 1008 சேவ் ஃபைல் கிரியேட் ஆகிடுச்சு. நோ கொலிஷன் ஜோன். ஓகே, என்ன ஜாப் வந்துருக்குதுன்னு பார்ப்போம். லூப்ளின், கட்டோவைஸ், நார்வேக்கு வந்துருக்குது, ஃப்ரான்ஸு, போலாண்டு, 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 ஜெர்மனி, லீப்சிக்கு, ஃப்ரான்ஸு, ஃப்ரான்ஸு, ஒஸ்னாபுருக், ஆஹா, டுவிஸ்பர்க் வந்துருச்சு. 15 டன் வேறு தான் இருக்கா டுவிஸ்பர்க்கு? ஆஹா, இல்லை இல்லை, இதோடு தான் இருக்கு. வாங்க இது போ, டுவிஸ்பர்க் சம பண்ணா இருக்கு. போது வாங்க. ரொம்ப மொரமொரான்னு பேசுகிறான் நம்மளோட வாய்ஸ் அசிஸ்டன்ட்டு. லைட்டாக மாற்றிடுவோம் வாய்ஸ் அசிஸ்டன்ட். கொஞ்சம் நேரம் இனிமையாக இருக்கட்டும். எனக்கு லைட்டாக வர சளி பிடிச்சிருக்குதா, இவன் கத்துறது என்னால் தாங்க முடியல. அதனால் லைட்டாக வாய்ஸ் அசிஸ்டண்ட்டு. இங்கிலீஷில் பொம்பளை இருக்கா? ஆ, அது இருக்குது. Make a U-turn. At the roundabout, take the third exit. ஹே, இது வேணாம். இது exit left. We are finished. Let's do this. Turn right. Okay. Ready where that is? Old granny. Recomputing. At the roundabout, take the third exit. வயசான கிளவியா? வயசான கிளவி பேசுற மாதிரி இருக்குது. நல்லா தேவையில்லை, நம்ம இதுவே கொடுத்துருவோம். இது ஓகே. முதல்ல நம்ம கம்பெனிலேருந்து ட்ரெய்லர் எடுத்துட்டு வரும்போது கிரீன் சிக்னல் உள்ளது. ஆனால் இந்த ஊரில் தான் நமக்கு லக்கு இருக்குது. நம்ம போகிற ஊரில் லக்கு கிடையாது. வச்சு செய்ய போகிறானுங்க, சட்டி தான் அந்த இடத்துல. ஓ, ஸ்பீடிங் லைட்டா. ஓ, ஊருக்கு வெளியில் இருக்குதா? ஏ, எவ்வளோ கிலோமீட்ரு? 58 கிலோமீட்டரா? இன்னும் ஊருக்கு வெளியில எடுத்துகிட்டு வரேன்னா ரைஸ் ஆஃப் பண்ணிடலாம். எஸ், ஊருக்கு வெளியிலேருந்து எடுத்துகிட்டு வரேன். இது ஆஃப் பண்ணிடலாம். யா, ஆஃப் பண்ணியாச்சு. கிராணி வைங்க. கிராணி ஆக்சுவலி நல்லா இல்லை ப்ரோ. அது வந்துட்டு பாட்டி இது மாதிரி தான் நல்லாயிருக்கும். ஆனால் ஏதோ ஒரு ஒரு ஆன்டி மாதிரி இருக்குது. நம்ம என்ன ஆன்டி ஹீரோவா? நம்ம ஆன்டி இதை வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்மளை பார்த்து ஆஹா பிகாக்கு வந்துட்டு ஆன்டி தான் பிடிச்சிருக்குது, அவர் ஆன்டி ஹீரோன்னு வாங்க. ஒன்று இப்போ அடிச்சுட்டு போகலாம், எதுவும் கிடையாது. நான் ஸ்பீடாக போகும் பாருங்க, ஜெட்டு வேகத்தில் போகும். இப்போ கீப் லெஃப்ட் அண்ட் தென் கண்டினியூ ஸ்ட்ரைட் ஆன். கீப் லெஃப்டா? ஓகே, நான் வேகமாக போகும் பாருங்க. இப்போ 100 கிலோமீட்டரு அசால்ட்டாக, 100 கிலோமீட்டரு ட்ரெயிலர் இல்லாமல். 110 கிலோமீட்டர் தொட்டாச்சு, அவ்வளோதான். அசால்ட்டாக போயாச்சு. இம்மால் போக முடியும்? ஆஹா, போக முடியாது. அது பாட்டி மாதிரி கிளவி மாதிரி இருக்குன்னு பார்த்தா அதுவும் ஆன்டி மாதிரி இருக்குது. அதனால அது வேணாம். Caution, please mind the speed limit. மென்மையா சொல்லுது பாருங்க இந்த பொண்ணு. பார்த்து பொல் மெல்லமா போங்க. அது நான் ஒருத்தன் கரகர குரகரான்னு பேசிட்டுறான். ஐயோ, பின்னாடி எவனோ தான் வரான். சொருகாதரா எம்மால, சொருகாதரா, சொருக வரான், கரெக்டா சொருக வரான். ஏண்டா நான் இவ்வளவு ஓரமா போறேன், என் பக்கத்துல தான் வருவியா? Turn right. வெறுட்டே இடிக்கிற ஒரு மாதிரி வருவானுங்க. சரிக்கும் ஊருக்கு அவுட்டர் தான். ஏன்னா நீ காக்க அறையாது, நீங்க வந்து விரட்டிடுவானுங்க. அதான் ஆன்டி வெரியன் இதப்பா இதே போய் சொல்லிட்டாரு. அந்த தலைவர் விட்டா இருப்பாருங்க,
ஆன்டி ஹீரோன்னு சொல்ல மாட்டாங்க, ஆன்டி வீரன்டா கிளப்பிட்டாரு ஆரம்பிச்சிட்டாரு தலைவர். தலைவா சும்மா இருக்க தலைவா, சும்மா இருக்கிறவங்க சொன்னாலே அது வாய் வார்த்தையா அது ஒன்றும் மந்திர வார்த்தை மாதிரி அதையே சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க எல்லாரும். இல்லை நீங்க சொல்லிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் அவ்வளோதான், எல்லாருமே அதுதான் அப்படின்னு உண்மையை நம்பிடுவாங்க. மெசேஜ் ரிட்ராக்டடா? ப்ளீஸ் வாட்ச் தி ஸ்பீட் லிமிட். மா சரி பா இதுவா போறேன். It was a nice ride. ஓகே, சோ இது ஆன்லைன்ல இருக்குது, நம்ம எல்லாம் சேர்ந்து விளையாடறதா சேர்ந்து விளையாடலாம் ஜாலியா. ஸோ அது இன்னும் ஃபன்னாக இருக்கும், செம்ம ஃபன்னாக இருக்கும். ஐயா எங்கே இருக்கு? இங்கே இருக்கிற மாதிரி தெரியல எனக்கு தெரிஞ்சு. இல்லை அங்கே இல்லை, இங்கே தள்ளி தான் இருக்கு. இங்கே இந்த முக்கில் இருக்குதா? அதுவும் அங்கே இருக்குது. ஓகே, இப்படி லெஃப்டில் விட்டு அப்படியே ஒரு யூடர்ன் தான், ஃபுல் யூடர்ன். இங்கேருந்து இங்கேருந்து ஃபுல் ரிவர்ஸ் தான். மாடியே பேசியிருப்பேன் பெயிண்ட்டு. திருப்பி மிரரை பார்ப்போம். இதோ அந்த ஓரத்தில் இது, இன்னும் கொஞ்சம் லெஃப்ட்டு ரைட்டு ரைட்டு கொஞ்சம் ரைட்டு லைட்டாக தெரியணும், லைட்டாக தான் தெரியணும். இப்படி தெரியணும், இப்படி போகணும், போனால் கரெக்டாக போகிறான்னு அர்த்தம். கொஞ்சம் ரைட்டாக இல்லை லெஃப்ட்டு இன்னொருத்தன் வரான்னு நினைக்கிறேன். சூப்பராக ரிவர்ஸ் எடுக்கலாம் சால்ட்டாக. மிரரில் லைட்டாக தெரியணும். எதுக்கு இது ரெண்டு டூப்ளிகேட் இருக்குன்னு தெரியல. பிக் சேவில் ஒன்று தான் இருக்கணும். பார்க்கிங் பிரேக் ஆன் இருக்கா? ஓகே, எவ்வளோ டன்னு? 15 டன்னு. ஒருத்தான் வந்தான், வந்துட்டு டெலிவரி பண்ணி போயிட்டானோ ஐ திங்க் ஸோ. அவன் பாட்டில் வந்து டெலிவரி பண்ணிட்டு போயிட்டான் ஊருக்கு வெளியில் இருந்து ரொம்ப தூரம் அப்படின்னு. ட்ரிப்பை ரீசெட் பண்ணோம், ட்ரிப்பை ரீசெட் பண்ணி ரொம்ப இதாகிச்சு. ட்ரிப்பை ரீசெட் பண்ண மாதிரி காமிக்குது இல்லைங்களா? இல்லையே, அதான் 36,012 கிலோமீட்டர் ஓட்டியிருக்கிறேன். ட்ரிப்பு ரீசெட்டே பண்ணல, வண்டி வாங்கின புதுசுலேருந்து அவ்வளோ கிலோமீட்டர் ஓட்டியிருக்கிறேன். 36,012 கிலோமீட்டர் பார்த்துக்கோங்க, எவ்வளோ பெரிய வெட்டரன் நான். திருப்புடா கைப்புள்ள மணல்ல சும்மா கிளி. ஐயோ பின்னாடி வந்தாரா, அடிச்சுட்டு வரா யூஸ் மாதிரி. லெஃப்ட் மிரர்ல பாத்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. அப்படியே இடிக்கிற மாதிரி விட்டான், கரெக்டா நான் லெஃப்ட் விட்டேன். பின்னாடி எவனா வரானா? இல்ல, எங்க இருந்து வந்தான் அவன்? அப்படியே கீழே இறக்கி விட்டானோ? ஹைவேல ஸ்ட்ரைட்டா போகாம சைடுல கீழ இறக்கி மேல ஏத்துனா நேரா போகறது விட்டுட்டு. ஒரே ஹான் தான் வச்சிருக்கோம், ஏர் ஹான். என்ன மறுபடியும் டூப்ளிகேட் ஆகுது? ஸ்கிரீமர் தானே வச்சிருக்கோம், ரோர் தூக்கிட்டோமே எல்லா இடத்துல இருந்தோம் இல்லையா? ரைட்ல வந்தோம், ஸ்லோ பண்ணிப்போம். அவன வெறும் ட்ரக் தான் தூக்கிட்டு வரான். ஏன்டா ஸ்லோ பண்ற? போடா போடா
அட போயேண்டா, போக மாட்டேங்கிறான் வேகமா. Keep left and then continue straight on. Okay. Keep left. Go straight on. அய்யோ. இரடி அவனும் வரலையா? அவன் வரலன்னு தான் நினைக்கிறேன். இல்லை யாரும் வரலாம். ஆனால் இடத்துல எவனா வந்திருந்தான் காலி. ஜிபிஎஸ் இந்த மேப்பு ஓடுது டேஷ்போர்டில். முன்ன பின்ன யார் வரா அப்படின்னு தெரியும். அப்படி ஹார்ன் அடிக்கிறீங்க வேற லெவல்ல. ஏ ஸ்பீட் லிமிட்டே கிடையாதா? நைஸ். எந்த ஊருக்கு போகிறேன்? டியூஸ்பர். ஆ, ஜெர்மனிக்கு. ரொம்ப 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 மோசமான ஊர் பாருங்கள். ஹைவேல எத்தனை பேர் இருக்கானுங்க பாருங்கள். எனக்கு பின்னாடி வந்தேன் ஹைவேல, முன்னாடி ஓட்டேன். எதிர்க்க மூணு நாலு பேர் வந்துகிட்டே இருக்கானுங்க. எந்தட்டு ஸ்லோவே பண்ணக்கூடாது. ஜெர்மனிக்கு மட்டும் வந்துட்டீங்கன்னா ஸ்லோவாக ஓட்டவே கூடாது. ஆல்வேஸ் ஃபுல் ஸ்பீடு தான், 110. 110 போகணும், 110 தான் வரணும். ஓகே ப்ரோ, பாய், சி யூ லேட்டர். கோயிங் டு பப்ஜி ப்ரோ. குட் நைட், டேக் கேர். குட் நைட் ப்ரோ. குட் நைட், குட் நைட், ஸ்வீட் ட்ரீம்ஸ். ஹாப்பி ஹாப்பி சிக்கன் டின்னர். வின்னர் வின்னர் சிக்கன் டின்னர் ட்ரீம்ஸ் ப்ரோ. பக்கத்தில் வர மாதிரி தான் தெரியுது. கண்ட்ரோல் போட்டுருவோம். வர மாதிரி தெரியல எனக்கு தெரிஞ்சு. பாருங்க ஹைவேல எத்தனை பேர் பாருங்க. எவ்வளோ ட்ரக்ஸ் பாருங்க ஹைவேல. போற ரூட் அப்படி முன்னாடி எப்படி அடிச்சு போறான். முன்னாடி எப்படி வேகமா போறான். 110 தான் இந்த சார். கீப் ரைட்டா? ஓகே, ஸ்லோ பண்ணிப்போம், ஸ்லோ பண்ணிப்போம். வந்துருச்சுன்னு நினைக்கிறேன் டூயிஸ்பர்க்கு. நான் போன் பண்ணேன், 125 கிலோமீட்டர் வந்துருச்சு. அவனும் ரைட்ல தான் வரான், எனக்கு பின்னாடியே தான் வரான். ஸ்லோ பண்றா, ஸ்லோ பண்றா, ஸ்லோ பண்றா, ஸ்லோ பண்றா. அவனும் எனக்கு பின்னாடியே தான் வரான். ஹைவேல எவனும் வந்து சொல்லலையே. எதிர்க்க ரெண்டு பேர் வரானுங்க. வால்வோ, கிரீன் கலர் வால்வோடே வேகமா வரான். கொலோன் வந்துருச்சு, கொலோன். Get ready to turn right. ஓவர் ஸ்பீடிங் நினைக்கிறேன், எனக்கு தெரிஞ்சு 20 கிலோமீட்டர் தான் போகணும் நினைக்கிறேன் சிட்டிக்குள்ள. ஆஹா, இது ரொம்ப ஃபேமஸான இடம். இங்கே அடிக்கடி டிராஃபிக் ஜாம் ஆகும். பின்னாடி வேகமாக வரான். மெர்சிடிஸ் பென்ஸ். நிறையவே இருக்குது. நீங்க கேலையில பார்த்ததோட 10 மடங்கு அதிகமா பாப்பீங்க டியூஸ்பர்க்ல. ஏன்னா அந்த ரூட் அப்படி. ஸ்பீட் லிமிட் கிடையாதுங்க. ரெண்டுல இருந்தாண்டா இருக்குது. ஸ்பீட் லிமிட்டே கிடையாதா? ஆமாம், ஸ்பீட் லிமிட் இல்லை. ஆனால் செவ்வரில் ஸ்பீட் லிமிட் இருக்கு 110. இங்கே ஒரு 80-70 அப்படின்னு பான் பார்த்தேன். ஊருக்குள்ளே போயிட்டுருக்குறோமே அப்படின்னு பார்த்தேன். பார்ப்போம் இதற்கு வந்தவரா. டபுள் ட்ரெய்லரு? ஓ, இங்கே டபுள் ட்ரெய்லர் இருக்கா? அப்போ இங்கே கொண்டு வந்துருவோமா? இங்கே டூயிஸ்பர்க்கில் ஒரு கராஜ் முதல்ல வாங்குவோம். டூயிஸ்பர்க் தான், டூயிஸ்பர்க்குள்ள 70. இங்கே அடி இந்த அடி அடி அடின்னு கிளிய போகுது. சும்மா கிளி அப்படின்னு கிளிய போகுது. கேலையிலே 77 பேர் இருந்தாங்க. டூயிஸ்பர்க்கில் இன்னும் அதோட 100 பேர் இருப்பானுங்க. தாங்குமா சிஸ்டம்மு? 1050 Ti 4GB தாங்குமான்னு தெரியல. ஒரு ஹீட் ஆகி கிராஷ் ஆகிடுமா இல்லாட்டி சிஸ்டமே கிராஷ் ஆகிடுமா? அங்கே பாருங்கள், இங்கே 3-4 பேர் நின்றுருக்கானுங்க ஒரு சிக்னலில். ஸ்குவாடு 3 பேர் ஃப்ரெண்ட்ஸ்ன்னு நினைக்கிறேன் அவங்க. ஸ்குவாடு மாதிரி தெரியல.
ela warm an internet ayyo signal signal go straight on seat apuruma okay தூரத்தில் அந்த பக்கம் ஒரு சிக்னல் அங்கே க்ரீன் லைட் இது பாருங்க. இப்போ நமக்கு க்ரீன் விழ போகுது. போடுறா க்ரீனை. போட்டா பிடிக்காதரா. டேமேஜ் ஆகலன்னு நினைக்கிறேன். எஸ் அவ்வளோ டேமேஜ் ஆகல, லைட்டாக தான் டேமேஜ். கண்டிப்பாக இங்கே மேப் தேவை. மேப் இல்லாமலாம் ஃபுல்லாக ஆட முடியாது. கண்டிப்பாக ஃபுல் வீலியோ லேட்டர் பார்த்துடுறேண்ணா. ஓகே ப்ரோ, ஓகே ப்ரோ. ஆனால் லைவாக பார்க்குறத விட வேறு இந்த இது எக்ஸைட்மெண்ட் இருக்காது. லேட்டரில் பார்க்குறது, ரெக்கார்டட் வீடியோவில் பார்க்குறது உங்களை தடுக்க முடியாது. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூப்பிட்றாங்கன்னா நீங்கள் போய் தான் ஆகணும். உங்களை நான் தடுக்க முடியாது. இங்கே வந்துருச்சு ஊர். இன்னும் 50 கிலோமீட்டர் தான். ஊருக்கு வெளியே சம்பவம் பண்ணுறானுங்க. ஊருக்குள்ளே என்ன பண்ண போகிறானுங்களோ ஃபிக்ஸு. ஏய், இந்த சிக்னலும் ரொம்ப ரொம்ப மோசமான சிக்னலு. இங்கே அப்படியே திரும்புவானுங்க. நான் அடிச்சுட்டு போகிறான் பாருங்கள். என்ன ஸ்பீடில் போகிறான்னு பாருங்கள். 110. நான் கொஞ்சம் லெஃப்டில் பார்த்துட்டு தான் போகணும். எவனா வரானா அப்படின்னு. எவனும் வரலன்னு தான் நினைக்கிறேன். என்ன பண்ணுறேன், இந்த யூஐயை வச்சுக்கிறேன். அந்த டேஷ்போர்டை பெருசு பண்ணிடுறேன் அப்படின்னு. ஸோ தூரத்தில் இருக்கிறவங்க எனக்கு டக்குன்னு தெரியும் யாராவது வரானோ அப்படின்னு. நான் லெஃப்டில் திரும்பினா தான் லெஃப்டில் அந்த ரோட்டில் யார் இருக்கான்னு தெரியுது. யூஐ பெருசு பண்ணிட்டேன்னா, அங்கே டேஷ்போர்டில் இருக்கிறத ஜூம் அவுட் பண்ணிட்டேன்னா, மேப் ஜூம் அவுட் பண்ணிட்டேன்னா எதற்கு வந்தவரா அப்படின்னு இங்கே தெரிஞ்சிது. வண்டி கவர போது வேற லெவல ஓட்டிட்டு இருக்கோம். வந்துருச்சு ஊரும். டேமேஜ் ரிப்போர்ட் 0%. சூப்பர் டிரைவிங். ஓவர் ஸ்பீடிங் ஆனா திரும்புறான். பாட்டில் திரும்புவானுங்க. க்ரீன் சிக்னல் போட்டிருக்கேன்னு. ஆப்போசிட்ல 3 பேர் வரானுங்க. நல்ல வேலை கரெக்டான கேப் கிடச்சிது. லூயிஸ்பர்க் வந்துருச்சு. ஒரு குவிக்ஸே அடிச்சுவோம் ஊருக்கு வெளியில. டோனின்னு ஒருத்தர் இருப்பார், பெரிய பாப்புலரான ஒரு யூடியூபர். இங்கே இருக்காரான்னு பார்ப்போம். ஓகே, நம்ம ஒரு 45 கிலோமீட்டரில் ஊருட்டிட்டு போகலாம். என்ன சொல்கிறீங்க? ஓகே, பிங்க் அடி வாங்குது, ஃப்ரேம்ஸ் அடி வாங்குது. 20 ஃப்ரேம்ஸ் தான் விழுது. பார்த்துக்கொண்டே இருக்கும் நேர்கள். கண்ணு ஒரு மாதிரி பண்ணுதுன்னா தப்பாக எடுத்துக்காதீங்க. எனக்கு அந்த ஊரில் 3 பேர் இருப்பானுங்க. இப்போவே ஊருக்கு வெளியிலே 53 பேர் இருக்கானுங்க. ஸ்டாப் வெளியில இருக்கிற சிக்னல் தான் ரொம்ப ரொம்ப மோசமான சிக்னல். இங்கிருந்து வந்து அப்படியே லெஃப்ட்ல இருந்து சொருகுவானுங்க. ஓவர்டேக் பண்றேன் அப்படின்னு அவன் லெஃப்ட்ல திரும்புவான். இவன் ஸ்ட்ரைட்டா வேகமா வருவான். ஒருக்கிருப்பானுங்க. You are blocking. Sorry, 3055. Complaints. உள்ள ஃபுல்லாக டிராஃபிக் ஜாம். ஊருக்குள்ளே எத்தனை பேர் இருக்காங்க? இங்கே ஊருக்கு வெளியிலேயே 60 பேர் இருக்காங்க. ஊருக்குள்ளே போனால் எத்தனை பேர் இருக்க போகிறானுங்களோ. ஆஹா, லேக் ஆகுது. பின்னாடி யாராவது வரீங்களா? இல்லை. ஓகே, ஒரு குவிக் சேவ் அடித்தாச்சு. பிசிங் இத்தனைக்கு ஆஃப் பண்ணி தான் வச்சுருக்கிறேன். ஸோ எனக்கு லேக் ஆகாது ட்ரைவ் பண்ணும் போது. எத்தனை பேர் இருக்கானுங்க இங்கே? 111 பேர் இருக்காங்க. ஓ மை காட், 111 பேர். ஓகே ப்ரோ பாலாஜி, 100
நூத்தி பத்து பேர் இருக்கானுங்க. இங்க பாருங்க, அங்க பாருங்க, அங்க பாருங்க, வேற லெவல் ராக். 15 FPS. ஐயோ உள்ள போனா சத்தம். எங்க போகணும் நானு? ரைட்ல போகணுமா? ஓகே ரைட்ல போயிட்டு, ரைட்ல போயிட்டு இங்க போகணும். டிராபிக் ஜாம் as usual. கேப் போடு அப்படின்றான். லெட் ஓபி எக்ஸ்ட்ராலாம் அங்கே அப்படின்னா கேப் போடுங்களான். டிராஃபிக் ஜாமு. அனுமார் வால் மாதிரி சுற்றிருச்சு. சூப்பர். இந்த பக்கமும் டிராஃபிக் ஜாமு, அங்கேயும் டிராஃபிக் ஜாமு. ஆரம்பிச்சிட்டானுங்க டிராஃபிக் ஜாம் பண்ணுறதுக்கு. அங்க ஒரு கிராஷ், அங்க ஒரு கிராஷ், அங்க ஒரு ப்ளூ கலர் ட்ரக் கிராஷ். பாட்டில் அடிச்சு போறான் கண்டிக்காம. வேற லெவல் டிராபிக் ஜாம். 110 பேர் இருக்கானுங்க இங்க. போறான் போயிட்டு பிரேக் அடிச்சிட்டான். தெளிவாயிட்டான். செம்ம டிராபிக். மூவே ஆகல. ஜாம் பேக்கடா இருக்குது டிராபிக். திரும்ப கூட முடியல. அத்தனை அத்தனை ட்ரக் நிக்குது. அவங்க அங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கானுங்க. ஊருக்கு வர முடியாம மூவ் ஆகுது. ரைட்டா மூவ் ஆகுது. கேப் இருக்குதா? ஓகே கேப் இருக்குது. எம்மாடி ஃப்ரேம்ஸ் 5 தான் இருக்குது. 6 ஃப்ரேமு. ஃப்ரேம் 6-7 தான் போகுது. முடிக்க முடியுமா? ஆஃப்லைனில் தான் முடிக்கணும்னு நினைக்கிறேன். ஐயோ எனக்கு எனக்குள்ளேயே ஒருத்தன் ஸ்பான் ஆயிட்டா. பின்னாடி ஒரு கார் இருக்குது. ஆர் லெவல் டிராஃபிக்கு. ஃபுல் டைம்ல இருந்து ஈடிஎஸ் விளையாடுறேன் ப்ரோ. ஸோ ஐ லவ் ஈடிஎஸ். சூப்பர் சூப்பர் சூப்பர். இங்கே பாருங்க வேற லெவல் டிராஃபிக்கு. ஐயோ எவனை பேட்டிக்கு போறான்? சே வெடிப்போம் எதுக்கும். பா லெஃப்ட் லைன் எடுக்க சொன்ன எடுத்துட்டான். டபுள் ட்ரெய்லர். அவனுக்கு அவனுக்கு கொஞ்ச நேரத்தில் இதாகிடுச்சுன்னா கண்டிப்பாக இதாகிடும். அவன் சுற்றிட்டு தான் வரணும்னு நினைக்கிறேன். ஆனால் ஊர் ஃபுல்லாக டிராஃபிக்கு. எனக்கு பின்னாடி எத்தனை? ரெண்டு மூணு பேர் இருக்கானுங்க. டிராஃபிக். நான் ஃபைன் கட்டினாலும் பரவாயில்ல. மூவ் பண்ணோம். போடா ஐயோ. அங்க ஒருத்தன் பின்னாடி கார்ல அடிச்சுதான். ஐயோ ஃப்ரேம் 5 FPS-ல தான் வருது. வேற லெவல்ல. எத்தனை பேர் இருக்கீங்க உள்ள? கிராஷ் ஆக போகுது எனக்கு. ஐயோ 8 FPS-ல தான் வருது எனக்கு. கேம் பிரேக். டேய் 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 டாங்க ஒருத்தன். அவனுக்கு மாட்டல வரானுங்க சில பேர்.
விட்டான் சொருகிட்டான் லாரி கவுந்துருச்சு இடிச்சாயா எவனோத்த நம்ம இடிச்சுட்டான் காரு எல்லாரும் அடிச்சு போயிட்டு இருக்கான் இங்க இத்தனை டிராபிக் இங்க ரைட்ல வேற லெவல் நாளைக்கு ஊனம் இருக்கா ப்ரோ நாளைக்கு ஊனம் விளையாடலாம் ப்ரோ கண்டிப்பா ரைட்ல தான் போகணும் எனக்கு வழி விடுறா வழி விடுறா நான் தானே ரைட்ல இருக்கேன் நீ லெஃப்ட்ல இருந்தா வர டிஸ்ட்ரக்ஷன் ஆஃப் பப்ளிக் ப்ராப்பர்ட்டி எவனா நீட்டிட்டு இருக்கானா ட்ரக்க இல்லல இல்ல திணி பேர் இருக்கீங்க இங்க ஊ யூ ஹேவ் என்டர்ட் நான்ட்ரிஷன் ஆ வந்துருச்சியா வா ஓகே இங்கே மாட்டிக்கிட்டேன் நான் அதே மாட்டிக்கிட்டேன் ட்ரெய்லர் டக்குன்னு திரும்பணும்னு மாட்டிக்கிட்டேன் வண்டி ஆ போகுது அப்பா எத்தனை பேரா இருக்கீங்க ஒண்ணுமே தெரியல உசு உசுன்னு சவுண்டு தான் வருது பா சரி டூயிஸ்பர்க்கு வந்ததுதான் வந்த ஆவரேஜ் எஃபிஎஸ் 6 தான் இருக்குது நீங்க அந்த ஓட்டர் தானே டெலிவரி பண்ணிடலாம் கைலாசால நீங்க கவர்மெண்ட் ஜாபா இல்ல கிரேட்டரா கைலாசால நான் சும்மா வந்துட்டு போலாம் இருக்கிறேன் ப்ரோ வந்துட்டு என்ஜாய் பண்ணிட்டு போலாம் இருக்கிறேன் ஒயிட் லிஸ்ட் ஜாப்லாம் வரதா இல்ல எதுக்கு தேவையில்லாத கட்ட பஞ்சாயத்து வேலைலாம் நான் பாக்குறதால இருந்து வருவேன் 1% டேமேஜ் ட்ரெயிலருக்கு அதுக்கு மட்டும் ஃபைன் முடிப்பா பட் இந்த ஊருக்கு வந்து ஃபன்னு வேற லெவல் டிராஃபிக்கு கண்டென்ட் கிடச்சிச்சு நமக்கு வேற லெவல் கண்டென்ட்டு இந்த ஊரில் முதல்ல ஒரு இதை வாங்கணும் எக்ஸ்பீரியன்ஸ் பீட்ஸ் ஆல் லெவலப் பண்ணணும் லெவல் 25 இல்லை லெவல் 23 தாங்க எவ்ரிவன் 814 பேன் 871 தானே 814 நான் இல்லைல ஏண்டா நம்பர் நம்பராக சொல்கிறானுங்க வேறு லெவல் டிராஃபிக்கு ஓகே இங்கே ஜூம் பண்ணி பார்ப்போம் இது கராஜ் எங்கே இருக்குதுன்னு பார்க்கணும் முதல்ல ஆஹா லோடே ஆகலை இனி பிளேஸ் இருக்கானுங்க பக்கத்தில் அங்கே பாருங்க அங்கே பாருங்க பாருங்க எத்தனை பிளேஸ் இருக்காங்க ஸோ நம்ம இங்கே போயிட்டு இங்கேருந்து இங்கே போகணுமா கொஞ்சம் கஷ்டமான விஷயம்தான் என்ன பண்ணலாம் நம்ம முதல்ல கராஜ் வாங்கிட்டு இந்த ரோடு ஃப்ரீயாக தான் இருக்குது ஸோ முதல்ல கராஜ் வாங்கிட்டு அதுக்கப்புறம் டெலிபோர்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கராஜுக்கு டெலிபோர்ட் பண்ணிடலாம் ஸோ கராஜுக்கு முதல்ல வே பாயிண்ட் வேற லெவல் லேகு 1050 Ti 4GB கிராஃபிக்ஸ் கார்டு ஆவரேஜ் எஃபிஎஸ் 6 இந்த சிட்டிக்கு முன்னாடி சிட்டி எவ்வளோ பரவாயில்ல அங்க பாருங்க ட்ரெய்லர்லாம் பறகுது காமெடி நடக்கும் இங்க வேற லெவல் காமெடி நடக்கும் ட்ரெய்லர் பறக்கும் வண்டி பறக்கும் இங்கன்னு முதல்ல வெளியில போன நான் போன ஒருத்தர் ரிவர்ஸ் எடுத்துட்டு நான் இப்பதான் ஆமா பாட்டுல போக வேண்டிதான் இடிச்சு போறான் அவன் பாட்டில் இடிச்சு போறான் ஐயோ ஐயோ அவன் முதல்ல இடத்த காலி பண்ணிட்டோம்னா ஐயோ வேற லெவல் டேமேஜ் இடத்த காலி பண்ணிடணும்டா முதல்ல ப்ளீஸ் நம்ம அப்புறம் கூட ரீ இது பண்ணிடலாம் சர்வீஸ் பண்ணிடலாம் பின்னாடி யாரும் வரல எவ்ரி மேன் ஃபார் ஹிம்செல்ஃப் அப்படின்ட்டானுங்க டேய் உன்னை யாரும் காப்பாற்ற மாட்டானுங்க நீயே தான் உன்னை காப்பாத்திக்கணும் அப்படின்ட்டான் வேண்டாம் எப்படி நிப்பாட்டிக்கிறான் சளி சரியாவலப்பா தப்பா எடுத்துக்காதீங்க
ஸ்ட்ரீம்ல அப்படியே இருமுறாங்க. கைஸ் ஐ மேட் இட் அவுட். ஒரு உயிர் தப்பி ஏஞ்சல் மோட்ல வாங்க, நிறைய கண்டென்ட் இருக்கு. உட்ட நேரா சூப்பர் வாய்ஸ் சாட்ட பாத்து நேரா இங்க விட்டேன். சூப்பரே எங்க நைட்ல வர முடியாதுரா, வர முடியாதுரா. என்னைய பார்த்து விட்டான் அவளுக்கு போய் இன்சால வெடிச்சுக்கிறான். நான் முதல்ல உசுரோட கராஜுக்கு போனோம், அதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் பிரைமரி மோட்டிவ். உள்ள போயிடுறா கைக்குள்ள. வேர் ஆர் ஆல்மோஸ்ட் 500,000 பக்ஸியர் அப்படின்றான். முதல்ல இங்க இருக்கிற கராஜ் வாங்குவோம், அதுக்கப்புறம் இங்க இருக்கிற கராஜ அப்கிரேட் பண்ணுவோம். டெசல்டாக்கா டூயிஸ்பர்க், டூயிஸ்பர்க் தானே, ஆ டூயிஸ்பர்க் அப்கிரேட். கையில காசு இருக்கா? 166,000 இருக்கு அப்கிரேட். பெட்ரோல் அடிக்கிறது இங்கே அடிச்சுட்டு போகலாம். யாரோ ஒருத்தர் பேனு 2 weeks 1 day, 2 வாரத்துக்கு ஒருத்தன் பேனு 3387. அடிப்போம் 1050 Ti 4GB கிராபிக்ஸ் பட் 7 FPS. பிளான் பண்ணிட்டு இருக்காடுங்க வேற லெவல்ல. இன்னொருத்த எவனா யூடியூபர் இருப்பான், சி கிராபிக்ஸ் 6 and 20 FPS. ஓகே, நான் கொலிஷன் சொன்னா அப்படியே உள்ள போந்து போலாம். இன்னொரு நான் கொலிஷன் சர்வரும் இருக்கு, ஆனால் அதில் சுவாரஸ்யமே இருக்காது. அம்மா சம்மாடி ட்ரங்க், ட்ரக்கு ஃப்ரெண்டில் எங்கள் சேட்டை பார்த்துக்கிட்டு இங்கே மேப்பை பார்த்துக்கிட்டு விட்டேன், நேராக விட்டேன். முதல்ல ட்ரக் நம்ம ட்ரெய்லரில் இங்கே கொண்டு வந்துடுவோம், ட்ரெய்லரை டபுள் ட்ரெய்லர் ஆக்கிடுவோம். இருங்க முதல்ல நான் உள்ளே விடுறேன், செகண்ட் டோர் தான் திறக்கும்னு நினைக்கிறேன். எஸ் செகண்ட் டோர் தான் திறக்கு. கராஜே லேக் ஆகுது, சூப்பர். ஊருக்குள்ளே 100 பேர் இருக்கானுங்க, கராஜுக்குள்ளேயே 20 பேர் இருப்பானுங்க. ஓகே நம்ம இப்போ யூஸ் பண்ணலாம், பட் அதுக்கு முன்னாடி வி ஆர் கோயிங் டு கான்ஃபிகர். நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா ஸ்டீம் இன்வென்ட்ரி ஐட்டம்ஸ் டபுள் ஒன்று மாட்ட போறோம். லெவல் 24 போனால் பெரிய டபுள் மாட்டலாம், இப்போதைக்கு சின்ன டபுள் தான் இருக்குது. ஸோ இதோட மாட்டிடுவோம், இதை மாற்றிக்கிட்டு போவோம். ஜெர்மனில தான் இருக்கோம், ஸோ இதுக்கு எக்ஸ்ட்ரா இது கிடைக்கும்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. ஓகே இது பின்னாடி ஃப்ரண்ட்ல பெருசு, பின்னாடி சின்னது. இது ஃப்ரண்ட்ல சின்னது, பின்னாடி பெருசு. இது கடுத்து இருக்குது, ரெண்டுமே பெருசு. ஸோ அது லெவல் 24 வந்துருச்சுன்னா நம்ம லெவல் 23 இருக்கும். ஆஹா பேட்டரி கம்மியாக இருக்குது, என்னோட மொபைல் ஃபோனில் சார்ஜ் மட்டும் போட்டுக்கிறேன் கைஸ். இது பேக் இது எது என்னோட வயர், ஆஹா அதுதான் என்னோட வயர். நைஸ் கேம்மா, தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச் டி கே கண்ணா ப்ரோ, தேங்க்யூ ஸோ மச். வேற லெவல் என்டர்டெயின்மெண்ட். இப்போ முன்னாடி 95,000 கையில் காசு இருக்கு இல்லை, என்ன பண்ணலாம், ஒரு ட்ரெய்லர் விற்றுடலாம். ஒரு ட்ரெய்லர் நான் யூஸ் பண்ணாமலே வச்சுருக்கேன். இந்த ட்ரெய்லர் வந்துட்டு எதிரலாம். செல் இருக்கா? செல்
எவ்வளவுக்கு போகும்? 1 லட்சத்துக்கு போகுமா? சூப்பர். அதே ரெஃப்ரிஜிரேட்டர் தானே இட்டாச்சு, அவ்வளோதான். ஓகே கான்ஃபிகர். இப்போ 93,000 டபுள் டெக்கரை மாட்டிடுவோம். அதுக்கப்புறம் இது ரெஃப்ரிஜிரேட்டரா அது ஆயில் டேங்கரான்றான். ஆயில் டேங்கர் மாதிரி ஏதாவது கொண்டு போவோமா? ஆயில் டேங்கர் இருக்கு இல்லை? ஆயில் டேங்கர் ஒன்று வாங்கிடலாமா? ஆயில் டேங்கர் மாதிரி லோடு செய்யலாமா இல்லை டபுள் டெக்கர் மாதிரி செய்யலாமா? சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க வியூவர்ஸ். நம்ம கிட்ட இருக்கிறத கன்ஃபிகர் பண்ணிக்கலாம், டபுள் டெக்கரா போட்டுக்கலாம். இல்லாட்டி ஆயில் டேங்கரா வேணும் அப்படின்னா ஆயில் டேங்கர் வந்துட்டு நான் வாங்கலாம், ட்ரெய்லர்லாம் நான் பர்சேஸ் பண்ணலாம். ஸ்டாண்டர்ட் ட்ரெய்லர்ஸ் மல்டிபிளேயர்ல கேரமேன் இருக்கு. ஆயில் டேங்கர் வந்துட்டு வேறு இருக்கே. வாவ், போகுது. முன்னாடி சின்னது பின்னாடி புதுசா? ஓகே, ஆயில் டேங்கர் இல்லையா என்கிட்ட? ஸ்டாக் ஆஃபர்ஸ் ஒரே நிமிஷம். ஏன் ஆயில் டேங்கர் இல்ல? ஃபிளாட் பெட்டும் இதுவும் தான் இருக்கு. ஆயில் டேங்கருக்கு டீல்ஸ்யா? இது போட்டு கஸ்டமைஸ் போட்டா ஆயில் டேங்கர் வரல. இதுவே இதை போட்டு கஸ்டமைஸ் போட்டா ஆயில் டேங்கர் வரல. நான் இப்போ தான் வச்சிருக்கோம் நினைக்கிறேன். ரெஃப்ரிஜிரேட்டர் மூவிங் டோர் தான் வச்சிருக்கோம். இல்லை நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம கிட்ட இருக்கிறது நம்ம ஆயில் டேங்கர் மாட்ட முடியாதுன்னு நினைக்கிறேன். இப்போதைக்கு ஆயில் டேங்கர் நம்ம கொண்டு போனால் கொண்டு போகலாம். அதாவது நம்ம ஜாப் மார்க்கெட்டில் இங்கே வரும் ஆயில் டேங்கர், புல்டோசரு, ட்ரக் எடுத்துகிட்டு போனால் ட்ரக் எடுத்துகிட்டு போகுது. இதெல்லாம் டிஎல்சி, இதெல்லாம் வாங்கணும். ஐக்கியா ஆயில் டேங்கர் இங்கே, ஆயில் டேங்கர் இங்கே, ஆயில் டேங்கரே காணும். ஆயில் டேங்கர் நான் அன்லாக் பண்ணேன். எஸ் எக்ஸ்ட்ரீம்லி சாரி அபவுட் தட். இங்கே ஏதோ அன்லாக் பண்ணியிருக்கேனே. ஓ எக்ஸ்ப்ளோசிவ்ஸ் தான் அன்லாக் பண்ணியிருக்கேன். configure double taker இதுக்கு 95,000 ஆ? அது விலை 156,000, ரீஃபண்ட்ஸ் 60,000 ரூபாய். நம்ம 60,000 யூரோ நம்ம போய் பண்ண வேண்டியது 95. தூக்கிட்டு முதல்ல வெளில போக முடியுமா இந்த டிராஃபிக்கில்? ஓ இவ்வளோ மாட்டிக்கலாமா? எவ்வளோ 114 இருக்குதா? 167 இருக்கு. ஓகே இந்த கடைசி இதெல்லாம் இந்த வீலும் ஸ்டியரபிள் அப்படின்றான். இந்த வீலும் ஸ்டியரபிள் அப்படின்றான். நைஸ். பெயிண்ட் ஜாப்லாம் பண்ணிக்கலாமா? பெயிண்ட் ஜாப்லாம் இருக்குது, இதுவே போதும். அப்புறம் இங்கெல்லாம் தோரணம் மாட்டிக்கிறது, லைட்டு மாட்டிக்கிறது, சீரியல் செட்டு மாட்டிக்கிறது, இங்கே ஒரு டப்பா மாட்டிக்கிது, எல்லாம் மாட்டிக்கலாம். அப்புறம் இது கீழே இருக்கீங்களா? இது நல்ல, இதுவே போ டிஎல்சி அது. ஓகே ரிம் வந்துட்டு புதுசானது, சரிதான். செட் ஹப் நல்ல பிளாக் கலரு. இது வந்துட்டு குரோம் அதேதான். இங்கேயும் இது எல்லோ கலர் ஹப் வந்துட்டு பிளாக் கலர். ரேஞ்சர் இது குரோம் வந்துட்டு கீழே டர்ட்டி கிளாஸ். ஹப் கேப் வந்துட்டு டைட்டன் பெயிண்ட் எல்லோ கலர். ஹப் வந்துட்டு ரேஞ்சர் பிளாக் குரோம். டயர் டயர்லாம் எல்லாத்துக்கும் மாட்டணும், இல்லாட்டி வண்டி கவுந்துடும் கண்டிப்பாக. எல்லாத்துக்கும் நல்ல ரன்னர் டயரே மாட்டிப்போம். அதுக்கப்புறம் பின்னாடி ஓகே இதுக்கு ஒரு பாக்ஸ் போட்டுப்போம். இந்த இடத்துல லைட் ஆன் பண்ணிப்போம். இந்த ரெண்டு பிளிப்பர் மாட்டலாம். இங்கே ஆக்சுவலி அது ஏன் வரமாட்டேங்குது தெரியல. மாட்டிக்கலாமா? அதான் இங்கே கீழே மாட்டிக்கலாம். நிமிஷம் ஆக்சுவலி நான் ரெண்டு இது மாட்டுவேன், லைட்டு மாதிரி மாட்டுவேன். அதே வரமாட்டேங்குது தெரியல. மாட்டிக்கலாமா? இதே நீட்டிட்டு இருக்குமா? முன்னாடி ஒயிட் லைட்டு, பின்னாடி ரெட் கலர் லைட்டு. இந்த பக்கம் இருக்கா? இந்த பக்கம் இருக்கு. லெஃப்ட் சைடு ரைட் சைடு மார்க்கரா? ரைட் சைடு மார்க்கரு. அது லெஃப்ட் சைடு மார்க்கர் மாட்டிருக்கோம்.
அதுக்கப்புறம் இந்த பக்கம் டயர்ஸ் மாட்டியாச்சு, இந்த பக்கம் லைட் ஸ்ட்ரிப் மாட்டியாச்சு, இந்த பக்கம் பாக்ஸை போட்டுடலாம், இன்பாக்ஸ் போட்டாச்சு, இங்கேயும் மாட்டோம் இல்லையா, அது பிளாக் போட்டுது அந்த இது லிஃப்டரு, டயர் மாட்டியாச்சு, ரிம் மாட்டியாச்சு, இது என்னது நடுவில் ஒரு டப்பா மாட்டிக்கலாம் வச்சுக்கலாமா, பெயிண்டட் பாக்ஸ் இல்லை குரோம் பாக்ஸா, பெயிண்டட் பாக்ஸே போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் இது டயர் மாட்டியாச்சு, ரிம் மாட்டியாச்சு, இதுக்கும் டயர் மாட்டிடலாம், ரிம்மையும் மாட்டிடலாம், பியூட்டி கிளாஸ் குரோம் இது ரேஞ்சர் பிளாக், அதுக்கப்புறம் டைட்டனில் எல்லோ, அப்புறம் இங்கேயும் ஒரு டப்பா போட்டுடலாமா இல்லை இது குரோம் பாக்ஸ் தான், இந்த பெரிய டப்பாவே போட்டுடலாம், அப்புறம் இதுக்கும் லைட்டை மாட்டி விடலாம், சூப்பர். அப்புறம் இந்த பக்கம் லைட்டு மாட்டி வச்சு இந்த பக்கம் பாக்ஸை போட்டுக்கலாம், பெயிண்டட் பாக்ஸ்னால் நல்லாயிருக்கா இல்லை ப்ரொடெக்ஷன் ஸ்கர்ட்ஸ் நல்லாயிருக்கா, ப்ரொடெக்ஷன் ஸ்கர்ட்ஸ் தான் நல்லாயிருக்குன்னு நினைக்கிறேன். ஜிடிஆர்பி எப்போ ப்ரோ? ஜிடிஆர்பி நாளைக்கு தான் ப்ரோ, நாளைக்கு இப்போ ஏதோ மெயின்டெனன்ஸ் இருக்குன்றாங்க, ஸோ நாளைக்கு தான். ஹலோ கோகுல் ப்ரோ, ஹாய் ஹாய், வணக்கம் வணக்கம், வரைக்கும் அனைவருக்கும் வணக்கம். வேறு இல்லை நினைக்கிற, எனக்கு தெரிஞ்சு என்னெல்லாம் மாட்டணுமோ எல்லாத்தையும் மாட்டியாச்சுன்னு நினைக்கிறேன், லைட்டு ஸ்டிக்கரு கண்ட குப்பையும் மாட்டியாச்சு, என்னெல்லாம் மாட்டணுமோ எல்லாத்தையும் மாட்டியாச்சு. யாரோ பேசுகிறாங்க வாய்ஸ் சாட்டில், கன்ஃபார்ம் ஆர்டர், ஓகே இதை யூஸ் கொடுப்போம். எஸ் செலக்டட் ட்ரெய்லர் ஹாஸ் பீன் அட்டாச்ட். இங்கே சிங்கிளில் ஓட்டுறதுக்கே நாக்கு தள்ளு தான், நாம் இப்போ டபுளில் போகிறோம். ஸோ இப்போ எப்படி இருக்க போது பாருங்க, இங்கே எங்க இருக்குது, ஓ மை காட் எவ்வளோ பெருசு பாருங்க, அனுமார் வால் மாதிரி போயிட்டு இருக்கு, செம்ம பெரிய ட்ரெயின் இது. ஏய் அதுக்கும் இதை மாட்ட மாட்டேன், ட்ரெய்லர் மேனேஜர் கான்ஃபிகர் பண்ண முடியுமா? ஓ யூஸ் பண்ணுறது நான் அப்படியே கொடுக்கணுமா? பிஸ்னஸ் எஸ் ஓகே, இப்போ கான்ஃபிகர் பண்ணலாம்ல, என்னன்னா மறந்தே போயிட்டேன், நம்ம டயருக்கும் பெயிண்ட் அடிக்கலாம், இதை நான் மறந்தே போயிட்டேன், அது டிஃப்ரெண்ட் ட்ரக்கோட டயர் மட்டும் எல்லோ கலரில் இருக்குது, இதெல்லாம் ஒயிட் கலரில் இருக்குது, இதுக்கு என்ன ஜீரோ தான், ஃப்ரீ தான், ஓகே இது இப்போ யூஸ் கொடுத்துடலாம், யூஸ் இது எவ்வளோக்கு போகும், 145, ஓகே நல்ல ரேட்டு தான், ஏதாவது அவசரம் அப்படின்னா விற்றுடலாம், அது வரைக்கும் இதை வச்சு காசு பார்த்துக்கலாம். வெளியில் வந்துட்டோம், நைஸ், ஏன்னா அதுக்கே தெரிஞ்சிச்சு செம்ம பெரிய ட்ரெய்லர் அப்படின்னு, நான் அவனும் பெரிய ட்ரெய்லர் தான் எடுத்துகிட்டு போகிறான், சூப்பர். இங்கேருந்து என்ன இருக்குன்னு பார்ப்போம், கார்கோ மார்க்கெட் இருக்குது, ஆக்சுவலி இருக்குது, போர்டு இங்கேருந்து ஸ்வீடனுக்கு 83,000 அர்ஜென்ட் டெலிவரி, ஆர்டிகுலேட்டட் ட்ரெய்லர் வேறு, ஸோ இங்கே நிறைய ஸ்வீடனுக்கு தான் இருக்கும்னு நினைக்கிறேன். பிரம்மன் இங்கேருந்து பக்கத்துலேயே தான், அதுக்கே 18,000, இது போலாமா ஸ்வீடனுக்கு போகலாம், ஸ்வீடன் போயிட்டு வரலாம், ஸோ அந்த ஊர் எப்படி இருக்குன்னு காமிச்சு பார்ப்போமா, ஸ்டேட்டஸ் ஜிபிஎஸ் டெஸ்டினேஷன் ரிப்பேர் பண்ணிட்டேனா, சூப்பர் ரிப்பேர் இன்னும் பண்ணல அவசரப்பட்டேன், என்ன பண்ணலாம், ஓகே இங்கேருந்து டோட்டல் சர்வீஸ் எஸ் சர்வீஸ் சென்டருக்கு டெலிபோர்ட் ஆயிடலாம், சர்வீஸ் சென்டருக்கு டெலிபோர்ட் ஆகிட்டு சர்வீஸ் பண்ணிவிட்டு வண்டியெல்லாம் பக்காவாக சர்வீஸ் பண்ணிவிட்டு அப்புறம் மறுபடியும் கராஜுக்கு வந்துட்டு நம்ம இது பண்ணிடலாம், கராஜுக்கு இது பண்ணிவிட்டு முதல்ல பிக்கப் பாயிண்ட் எங்கே இருக்குதுன்னு பார்க்கணும், என்னத்தை எடுத்துகிட்டு போகிறோன்னே தெரில, மறுபடியும் டிராஃபிக் ஜாம் தான் ஆகுமா இல்லை என்ன நடக்குதுன்னு தெரில, லோட் ஆகிறதுக்கே லேட் ஆகுது, சூப்பர் செம்மையாக லாகு, 13 FPS 12 FPS, ஓ மை காட், 8,000 மேலே காசு இருக்குதுல்ல, ரிப்பேர் பண்ண காசு இல்லாமல் போயிட போகுது கடைசியில், ஓகே இப்போ நான் எங்கே போகணும், உப்சாலாலேருந்து ஒஸ்னாபுரத்துக்கு 100,000 தரானா, வாவ் இதுக்கு இருக்குது ஜிபிஎஸ் போட்டாச்சே, எங்கே LKW போகணுமா, LKW பக்கத்தில் தான் இருக்குன்னு நினைக்கிறேன், இல்லை இங்கே தான் இருக்குது, நேராக போய் லெஃப்ட் எடுத்து ரைட்டு, ஆனால் லெஃப்ட் எடுக்கணும், லெஃப்ட் எடுக்க முடியுமா, முடியுமா, முடியாது சத்தியமாக முடியாது, இந்த வேற ஏதாவது ஊரில் இருக்கேன்னா, நான் வேற ஏதாவது ஊரில் இது வச்சுருக்கேன்னா கராஜ்
சிங்கமா பேசிக்கிறானுங்க. பக்கத்துல வேறதா ஊர்ல இருக்குதா, பிரமன் தான் இருக்குது எனக்கு தெரிஞ்சு. பிரமன்ல ஒரு கராஜ் இருக்குது, அப்புறம் பெர்லின்ல ஒரு கராஜ் இருக்குது. இங்க என்ன ஒடன்ஸ்ல ஒன்னு வச்சிருக்கிறேன், அதுக்கப்புறம் ஸ்டவங்கர்ல வச்சிருக்கிறேன். ஸ்வீடன் கிராண்ட் போகவே இல்லை, வெரி பேட், வெரி 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 பேட். ஸ்வீடனுக்கு போகணும், என்ன பண்ணலாம்? சரி ஓகே, இது வச்சுட்டு போலாம், லெட்ஸ் ட்ரை. முடியாது என்பது எதுவும் இல்லை, முடிந்தது என்பது முயற்சித்தால் தான் தெரியும். வாங்க போலாம். என்ன தெரியுது? ஒன்றும் தெரியல. இதில் நான் டபுள் ட்ரெயிலர் வச்சுட்டு எங்கே எடுத்த போகுது? போயிட்டு லெஃப்ட் எடுத்து ரைட் எடுக்கணும். எங்கே இருக்குது? ஏதோ அங்கே இருக்குது. வேறு லெவல் டிராஃபிக் வெளியில். இங்கே நான் வந்திருக்கவே கூடாது, தெரியாமல் டைரெக்டாக இங்கே வந்துட்டேன். ஜிஜி தான், அதே தான் ஜிஜி தான். இங்கே இருப்ப நான் எப்படி இப்போ வெளியில் போவேன்? இங்கே பாருங்க, ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு சொல்லவா முடியும், என்னவே முடியல. அங்கே பாருங்க ரோடு, மினிமம் இப்போ பாருங்க ரோட்டில் ஒரே ப்ளூ ப்ளூவாக இருக்குது. சாம் அதை கேன்சல் பண்ணிட்டு வேற ஊர்ல இருந்தா போகணும்னு நினைக்கிறேன் நான். சத்தியமா எங்க முடியல. வேற என்ன ஊர் இருக்குது? எனக்கு தெரிஞ்சு பிரம்மன் தான் இருக்குது. பிரம்மன் இருந்து ஆர்டர் எடுப்போமா? பிரம்மனுக்கு டெலிபோர்ட் ஆயிடலாம். வேர்ல்டு மேப், கராஜ் 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 மேப்யூ. பிரம்மன் பிரம்மன் போயிடுவோம். பிரம்மனுக்கு ஐயோ இல்லை, டெலிபோர்ட் எஸ். சிஸ்டம் படுத்துருச்சுன்னா பயமா இருக்குதுல்ல, ஸ்ட்ரீம் பண்ண முடியாம போயிடும். ஆர்பி வேற பண்ணணும், பயமா இருக்குது அந்த ஊருக்கு போகிறதுக்கு. எங்கடா? அதோ வந்துருக்குது. ஓகே, பெட்ரோல்லாம் இருக்குது. டேமேஜ் ரிப்போர்ட் ஜீரோ. நைஸ். இந்த ஊர்ல பாருங்க, பத்து பேர் இருக்காங்க. அது இன்னும் 200 கிலோமீட்டர் தள்ளி தான் இருக்குது. ஆனா அந்த ஊருக்கு மட்டும் அவ்வளோ பேர் இருக்காங்க, 100 பேர் இருப்பாங்க. ரொம்ப 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 மோசமான ஊர் டூயிஸ்பர்க்ன்றது. இங்கே இந்த டபுள் டெக்கரில் என்ன இருக்குதுன்னு பார்ப்போம். ஐயோ ரொம்ப திருப்பிட்டேன். கொஞ்சம் லெஃப்ட்டு. ஓகே ஓகே ஓகே, கரெக்டாக போகிறேன். கொஞ்சம் லெஃப்ட்டு, கொஞ்சம் ரைட்டு, கொஞ்சம் லெஃப்ட்டு, கொஞ்சம் ரைட்டு, கொஞ்சம் ரைட்டு, கொஞ்சம் லெஃப்ட்டு. கரெக்டாக கரெக்டாக கரெக்டாக. ஏ ரைட்டு 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 ரைட்டு. ஆ வந்துட்டேன். அனுமார்வால் கனெக்ட் ஆயாச்சு. ஒரு மேனுவல் சேவ் அடிப்போம். சத்தியமா அந்த ஊர்ல இருந்தெல்லாம் ஒன்றும் பண்ணிருக்க முடியாது, ஆனா வேற லெவல் எக்ஸ்பீரியன்ஸ். இன்னொரு நாள் அந்த பக்கம் போலாம். நீ கொஞ்சம் காசு சம்பாதிச்சுட்டு வேற ஏதாவது ஊருக்கு போலாம். கார்கோ மார்க்கெட். ஆஹா, அந்த ஊர் அந்த இது பண்றதா இல்லடா, நான் பிரம்மன்ல இருந்து தான் பண்றேன். பிரம்மன்ல இருந்து பர்கன் நார்வேக்கு 88,000 சொல்றான். ஹை வேலி கார்கோ, நார்மல் டெலிவரி, ஃப்ரஜைல் கார்கோ அண்ட் கனெக்டட் கார்கோ. 8 டன் தான். ஸோ அடிச்சுட்டு வேகமாக போகலாம். இது பண்ணலாம். ஓகே, ஹியர் வி கோ. இதுங்க இங்கே பக்கத்துலேயே தான் இருக்குது. நைஸ். ஸோ முன்ன மாதிரி ஓட்ட முடியாது இப்போ வந்துட்டு நமக்கு. அதே தான் இடிச்சுக்கிட்டேன்னு நினைக்கிறேன். அனுமர்வாது மாதிரி சமஃபிஸாக போகும். இப்போ ரெண்டு கேரேஜ், இப்போ ரெண்டு ட்ரெய்லரு. டர்ன் ரைட். சிஸ்டத்துக்குலாம் நம்ம போக முடியாது. இங்கே பாருங்க, மிரரில் சமபரிசாக இருக்குது. ஏதோ பின்னாடி என் பின்னாடி இன்னொரு ட்ரக்கு, ஒரு ட்ரக்கு ஒரு மாதிரி இருக்குது. அங்கே உள்ள ஒருத்தன் நின்றுட்டு இருக்கிறான், அவரை பார்த்து பயந்துருவான். என்னடா அவன் இந்த ஊருக்கு இதை தூக்கிட்டு வரான் அப்படின்னு. ஏ ஸ்கிரீன் செக் பண்ண எல்லாம் பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகுது. சாரி கைஸ், ஹோல்டு சரியாகல. டர்ன் லெஃப்ட். நீங்க லெஃப்ட் எடுக்கணும்டா. நானு ஓ, அவனும் டபுள் ட்ரைடர். சூப்பர், எல்லாம் டபுள் ட்ரிபிளா பண்றானுங்களே. ஒருவேளை கிலோமீட்டர் கம்மியா காசு அதிகமா கிடைக்குதோ? அதுல பிளாட் பெட்ல டபுள் இருந்ததுன்னா நார்மல் காசு கிடைக்குமே, 2 லட்சம் கிடைக்கும் ஒரே டெலிவரிக்கு. உள்ள போயிட்டான் அவன். ஓகே, உள்ள போயிட்டான். It was a nice ride. நீ வரும் வாய் வார்த்தை தான் சொன்ன இங்க திரும்ப அங்க திரும்ப ஓட்டினது யாரு நான் தான்
எங்க இருக்குது? இங்க உள்ள போடுமா? ஓ இங்கதான் இருக்கு, சூப்பர் பாடி. இங்கயோ விதிதே ஏதாவது நினைச்சுக்கிட்டேன், உள்ள திருப்பி யூட்டர்லாம் போட்டு இதெல்லாம் பண்ணணும்னு நினைச்சேன். பார்த்தா இங்கதான் இருக்கு. கட் பண்ணிக்கலாம், கட் பண்ணிக்கலாம். அவனு இங்கதான் வரான் லோடு பண்றதுக்கு. சார் வரையிட்டு இருக்கு. ஏ ஆட்டோமேட்டிக்கா திருப்பி விட்டுருமா நம்மள? நைஸ், இது நல்லா இருக்குது. இது ஒரு சேவ் அடிச்சிடும், மேனுவல் சேவ் ஜாப் செய்யறதுக்கு முன்னாடி. அப்புறம் தேவையில்லாத குவிக் சேவ்ல டெலீட் பண்ணிடலாம். ஆக்சுவலி இதை டெலீட் பண்ணிடலாம், டெலீட் இதை டெலீட் பண்ணிடலாம், டெலீட். ஆட்டோ சேவ் இருக்கும் ஆனா கவலை இல்லை. டேய் என்னடா அவ்வளோ வேகமா போறான், சம்பாட்ல அடிச்சு போறான். ஒரே நிமிஷம், ட்ரிப்பை ரீசெட் பண்ணிடலாம். எவ்வளோ 1232 கிலோமீட்டரில் ட்ரிப் ரீசெட் பண்ணுறது மட்டும் கான்ஃபிக் பண்ணிக்கிறேன். கீஸ் அண்ட் பட்டன்ஸ், இன்ஜின், இன்ஜின் லெஃப்ட் இண்டிகேட்டரு, பீக்கனு, ஹார்னு, வைப்பரு, டேஷ்போர்டாக அதோ ட்ரிப் இன்ஃபோ ரீசெட்டு. இது வந்துட்டு என்ன பட்டன் கொடுக்குறது? எல்லா பட்டனும் கொடுத்து வச்சுருக்கிறேன் நான். லெஃப்ட் பட்டனா? எதுவும் கொடுக்கலன்னு நினைக்கிறேன். ஓகே கொடுத்துருக்கேன். லெஃப்ட் பட்டன் கொடுத்தா ஏதாவது ஒரு ரீசெட் பண்ணிடலாமா? ஏண்டா ரீசெட் ஆக மாட்டேங்குது. கன்சம்ஷன், வாட்டர் அண்ட் ஆயில், ஏர் ப்ரெஷர், ஸ்பீடு, ரேஞ்சு. ஏன் ரீசெட் ஆக மாட்டேங்குது? ஒர்க் ஆகாதோ? வேறு தான் பட்டன் தான் கான்ஃபிகர் பண்ணணும் நினைக்கிறேன். சீசன் பட்டன்ஸ், ட்ரிப் இன்ஃபோ ரீசெட், டேஷ்போர்ட். இது வந்துட்டு வேறு பட்டன் கொடுக்குமா? வேறு ரெண்டு பட்டன் கொடுத்துருச்சு. ஆல்ட் தான் கொடுப்போமா? லெஃப்ட் ஆல்ட் கொடுப்போம். ஆல்ட் கொடுத்தாச்சு. ஆ ரீசெட் ஆயிடுச்சு. ஓகே, இது வரைக்கும் டோட்டலாக 36,238 கிலோமீட்டர் ஓட்டியிருக்கிறோம். இப்போ ட்ரிப்பை ரீசெட் பண்ணியாச்சு. இந்த ட்ரிப் எவ்வளோ ஓட்டுறோம்னு பார்ப்போம். லெட்ஸ் கோ. ஏ டபுள் ட்ரெயிலர் ரா, வராதரா, 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 வராதரா. அவனே உள்ள தான் வரான்னு நினைக்கிறேன். பா வெளில கொண்டு வரத்துக்குள்ளேயும் சரி டக்குன்னு திரும்ப முடியல, ரொம்ப லேட்டாக தான் திரும்பணும். ஏன்னா பின்னாடி அனுமர் வல் மாதிரி வந்துட்டு எவ்வளோ தான் ஸ்பான் ஆகிறோம், எவ்வளோ தான் லோட் ஆகும். அங்கே என்ன லெஃப்ட் எடுக்குமா? கீப் லெஃப்ட் அண்ட் தென் டர்ன் லெஃப்ட். ஸோ இப்போ வந்துட்டு நம்ம மெடிக்கல் எக்யூப்மெண்ட் எடுத்துகிட்டு போயிட்டு இருக்கோம். 8 டன்னுக்கு பிரம்மன்ற ஊர்ல இருந்து பெர்கன் அப்படின்ற ஊருக்கு. ஐயோ ஒருத்தல் இடிக்கு போற, ஒருத்தல் இடிக்கு போற, ஒருத்தல் ட்ரிபிள் கே ஒர்க் ஆக மாட்டேங்குதுன்னு தெரியல எனக்கு. கீலாக் ஆயிருக்கு என்ன தெரியல. கான்ஃபிகர் பண்ண அப்புறம் கீலாக் ஆகக்கூடாதுதான் கேமிங் கீபோர்டே வாங்கினேன். ஏன்னா நார்மல் யூஎஸ்பி கீபோர்டில் கீலாக் ஆகுது அப்படின்னு. 3 கீ ஒரே நேரத்தில் அழுத்தம் இல்லை. ரேசிங் கேம்ஸ் மாதிரி விஷயங்கள்லாம் வந்து ஷார்ப்பான இடத்துல தான் எப்படி என்னால் திரும்ப முடியும். அதுவும் டபுள் ட்ரெயிலரு. சிக்னல் இருக்க சிக்னல் நின்று தான் போகிறோம். ஸோ இது வந்துட்டு 1,232 கிலோமீட்டருக்கு நமக்கு 88,000 ரூபாய் தரோம். இட்ஸ் இஸ் அ நைஸ், ஆக்சுவலி நைஸ் பேர் தான் சொல்லலாம். நல்ல ஒரு சம்பளம். திருப்பி 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 நேரம் பார்த்துட்டு தான் இருக்கிறோம். இடிக்கல ஆனால் ரொம்ப டைட்டாக வந்துச்சு எனக்கு தெரிஞ்சு. அங்கே மிரரில் கீழ் சைடு கீழே இருக்கிற மிரரில் பார்த்தேன், ரொம்ப டைட்டாக வந்தது ரைட் ஓரத்தில். எரர் அங்கே அட்ஜஸ்ட் பண்ணிப்போம். சரி ஜிபிஎஸ் பண்ணியாச்சு. ப்ரெஸ் ஏர் ஃபார் ஏர் ஹார்ன் இருக்குது. அது எதிர்க்க யாராவது இருந்தாங்கன்னா கண்டிப்பாக அடிப்பேன். லைட் ஆன் அடிச்சுட்டு எப்படி டிம்பிட்டு படிச்சதுக்கப்புறம் ஏர் ஹார்ன் அடிப்பேன். நார்மல் எலக்ட்ரிக் ஹார்ன் அடிப்பேன். எதிர்க்க யாராவது வரணும். எல்லாம் சிட்டிக்குள்ளே தான் இருக்கானுங்க.
சிட்டிக்குள்ளே எல்லாம் டென்ஷனில் இருந்தானுங்க. அவனுக்கு கிட்ட போயிட்டு நான் யாரான நடிச்சுன்னு வச்சுக்கோங்க, கடுப்பாயிடுவானுங்க. கடுப்பாயிட்டு நான் கிக் பண்ணி விட்டுருவானுங்க. என்ன இப்படி ஸ்டாப் பண்ணுற? ஓ, எல்லா டயரும் டிராக்ஷன் ரொம்ப அதிகமாக இருக்குதுன்னு நினைக்கிறேன் தெரிஞ்சு. This is the first time நம்ம டபுள் ட்ரெயிலர் ஓட்டுறது. டபுள் ட்ரெயிலர் ஓட்டுறதே கொஞ்சம் பயமாக தான் இருந்தது, ஓட்டலாமா வேணாமா அப்படின்னு. இப்போ வந்துட்டு கடுக்குது கழுத, டேமேஜ் ஆனால் டேமேஜ் ஆகிட்டோம், டெலிவர் பண்ணிடலாம், ஓட்டி பார்ப்போம் எக்ஸ்பீரியன்ஸ் தானே அப்படின்னு சொல்லிட்டு எடுத்தேன். அவன் நான் புல்லில் விட்டுருக்கான் அவங்க. ஹம்பர் குளியா போறோமா? ஓகே, எல்லாம் தாண்டி தான் ரைட் எடுக்கணும், ஸ்லோவாக தான் போகணும், ஏன்னா நம்மளால திரும்ப முடியாது. மிரர் பார்ப்போம், வருதா வருதா, வந்துச்சு. எக்ஸ்ட்ரா லென்த்தியில் ஓடுது. பார்த்தீங்கன்னா அனுமார்வா அது மாதிரி போய்கிட்டு இருக்கிறோம். பாருங்க இவ்வளோ பெருசு, பாருங்க சினிமேட்டிக் கேமராவில் அப்பப்போ போடுறேன், ஹைவேல ஒரு பக்கம் போடுறேன். சைனீஸா எல்லாம் ரெட்டிங்லேருந்து, ரெட்டிங்லேருந்து இருக்கு சைட்டாலேருந்து விளையாடுறானுங்களா? எல்லாரோட யூசர் நேம் இது ப்ரொஃபைல் பிக்சர் ரெட் கலர்ல வந்து தெரியல, ஏதோ கேஷ் ஏதோ இதாக போல. ஓகே, சினிமேட்டிக் போடுவோமா? 80 கிலோமீட்டர்லேயே உருட்டுவோம். ஸ்ட்ரெயிட்டாக வச்சுப்போம். ஆ சினிமேட்டிக், ஆ சினிமேட்டிக் ஆட்டோமேட்டிக்காக அதுவே மாத்திருச்சு. ரொம்ப நேரம் சினிமேட்டிக் வைக்காம ஐயோ விட்டேன், சொல்லிடுவேன். டேர்னிங்கு, ஏ ஸ்பீட் கேமரா வருது. என்ன ஸ்பீட் லிமிட்டு? 120? ஓகே, அங்கே போகலாம். சினிமேட்டிக் சவுண்டு தான் அப்போ புர் புர்ன்னு சவுண்ட் வரும். மற்றபடி உங்களுக்கு அப்படியே வீடியோ சூப்பராக இருக்கும். எதிர்கொண்டாரா எல்லாரோட இதுவும் நமக்கு ரெட் கலரில் இருக்குது. ஐ திங்க் நம்ம இங்கே டூயிஸ்பர்க் போய் ரொம்ப ஹெவியானனால நினைக்கிறேன். ஒரு கேம் எக்யூப்மெண்ட் ஓப்பன் பண்ணிட்டா சரி எடுத்தோ, அதோ இவனோட இதுக்கு சரியாக வந்துருச்சு, ரொம்ப சரியாக குஷி மார்க் போட்டு வந்துருச்சு, கரெக்ட் ஆகலை ஃபைல. நான் சொன்னேன்ல இது ஒரு ராக்கெட் லீக்கோட கார் அப்படின்னு அங்கே இருக்கு பாருங்கள். ராக்கெட் லீக்கோட கார், ராக்கெட் லீக்கோட பால், திரும்பி பேர் இதோ ரெட் கலர் பண்ணுறது. Oh my god! இத்தனை பேரா? எல்லாம் டூயிஸ்பர்க் தான் போறானுங்கன்னு நினைக்கிறேன். பிரம்மன் வழியா? பிரம்மனுக்கு இவ்வளோ பேரா? ஏன் ரெண்டு டைப் ஆஃப் ஏர் ஹார்ன் வச்சிருக்கேன், ஒரே ஏர் ஹார்ன் வச்சுப்போம் தான் சரியா இருக்கும். ஒன்று பம் அப்படின்னு அடிக்கும், இல்லை பம் அப்படின்னு அடிக்கும், ரெண்டுமே கலந்து அடிக்குது. Keep right and then exit right. அவ்வளோ டபுள் ட்ரெய்லரு. இங்க இங்க ரைட் எடுக்கணுமா? ஓகே, ரைட் எடுத்து ஸ்ட்ரைட்டா போய் ஸ்ட்ரைட்டா ஸ்லோ பண்ணி போவோம். பா சம்ம ஸ்பீடா கம்மி ஆகுது, 8 டயர் இருக்குறனால. கீப் ரைட், வேற லெவல்ல டிராக்ஷன் கிடைக்குது. இப்ப நான் என்ன அர்த்தம் அப்படினா, டயர் வேற லெவல்ல தேயும். இந்த மாதிரி வளைஞ்சு தான் திரும்பணும். ஐயோ சொருக போகிறேன். ஏ இது வரமாட்டேங்குது சினிமேட்டிக்கு. ஷார்பான டர்ன் அவனே தெரிஞ்சுக்கலாம் போல. கீப் லெஃப்ட், 90 போட்டு அவனுக்கு சினிமேட்டிக் காட்டுறேன். சரியா ஓட்ட முடியல சினிமேட்டிக்ல. எனக்கு நமக்கு அந்த அளவுக்குலாம் திறமை கிடையாது, அந்த அளவுக்கு பெரிய டான்லாம் கிடையாது. நான் நூத்தி 120 தான். ஓகே, ஊர்ல போவோம்.
பயமா தான் இருக்குது. புதுசா இருக்கு. 80 தானே போயிடலாம். செம்மையா டிராக்ஷன் கிடைக்குது, செம்ம. அடுத்த செகண்ட்லயே பிரேக்கிங்கு. வாட் லாங்குவேஜ் யூ ஸ்பீக்? ஐ ஆம் ஸ்பீக்கிங் தமிழ் குருணால். ஹலோ குருணால், வெல்கம் டு மை ஸ்ட்ரீம். மேக் ஷூர் டு ட்ராப் அ லைக், லைக் மை கான்டென்ட், ஷேர் இட் வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் கீப் லெஃப்ட். சப்ஸ்கிரைப் ஃபார் மோர் வீடியோஸ். கீப் லெஃப்ட். என்ன ஸ்பீட்ல போறேன்? 80. டூ பேட். 100ல போவோம். 100 தானே ஸ்பீட் லிமிட் சொல்றான். 100ல போவோம். சிறகே எழுந்து வா, அக்னி சிறகே எழுந்து வா. சொருக போற எங்கயாவது நேரம் விட்டேன் ஒரு ரோட்ல, நோ என்ட்ரியில. ஹை ட்ரெயின் ட்ராக்கு, கீழ் ட்ரெயின் விடுமா? எக்மர் ரயில்வே ஸ்டேஷன் மாதிரி இருக்குது. எதிர்க்கு வந்தோம்னா லிமிட்டு படிப்போம். லிமிட்டு அடிச்சுட்டான். நோ ஸ்பீட் லிமிட், ஸ்பீட் லிமிட்டே கிடையாதுன்றான். 110 அடிச்சுட்டு போகலாம். இது இருக்க இன்னொருத்தன் வரோம். ரென்ஸ்பர்க் வெளியே போக போகிறேன். கீழ் அவுட்டரில், கீழ் ஊர் ஒதுக்குப்புறமாக போகிறோம். என்னது ஒரு ரைட்ல திரும்பி கீழ் போகுது. ரைட்ல திரும்பினா கீழ். இன்னொருத்த முன்னாடி போய்கிட்டு இருக்கான்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. அவன் ஸ்லோவா போறான். எக்ஸ்டர்னல் கான்ட்ராக்ட்ஸோ இல்ல, இப்பதான் இங்க இருந்து லோட் ஆயிருக்கா. கம்மியாவதா டிஸ்டன்ஸ்? ஏதோ கம்மியாவது. 314 GDA அப்படின்றவன் நம்ம முன்னாடிதான் போயிட்டு இருக்கான்னு நினைக்கிறேன். ஸ்லோவா போயிட்டு இருக்கானா ஏன் தெரியல. தெரிஞ்சு இதான் டாப் ஸ்பீட் இந்த சர்வர்ல. இதுக்கு மேல யாராலயும் ஸ்பீடா போக முடியாது. போய் இப்ப ரைட்ல திரும்பமா? ஓகே, எங்க? இங்கயா? ஓகே, ரைட்ல போய் அங்க யூ டர்ன் எடுக்குமா? ஏதாவது ஸ்ட்ரைட்டா போக சொல்றா? Go straight on. ஓகே. ஓ, முட்டு சத்தா? ஏ, அவன் மாட்டிக்கிட்டான். இல்லையே, கீப் லெஃப்ட். இங்க எதுக்கு வர சொல்றா? ஐயோ, ரெண்டு பேரு வேகமா போறானுங்க. ப்ளீஸ் மைண்ட் தி ஸ்பீட் லிமிட். ஸ்பீட் லிமிட் சரி. எதுக்கு நான் நேரமே போயிருப்பேனே? ஜிபிஎஸ் எப்படி போச்சுச்சு? ஆஹா, டிராஃபிக் ஓவர்டேக் பண்ண மாட்டேங்கிறானுங்க. ஒரு குவிக் சேவ் அடிச்சுப்போம். கண்டிப்பா ஆக்சிடென்ட் நடக்க போகுது அந்த இடத்துல. பக்கத்து பக்கத்துல ஓட்டுவானுங்க. நம்ம 90ல ஓட்டலாம். டாப் ஸ்பீடு 110 தான். 120 ஸ்பீட் லிமிட், 110 தான் டாப் ஸ்பீட் போக முடியும். மேலே ஏறுறோம். முடியல முக்குது வண்டி. கீழே இறங்குறோம். ஸ்பீட் இன்க்ரீஸ் பண்ணுவோம். நோ ஸ்பீட் லிமிட், 110 போகலாம். அடிக்கிச்சிட்டு போகலாம். அவனுக்கு ஹெவி லோட் எடுத்துகிட்டு போய்கிட்டு இருக்கான்னு நினைக்கிறேன். டிராக்டர், அதனால அவனுக்கு ஸ்லோவாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு
ஏ அந்த போஸ்ட் பேட்ல இருக்கிறவங்க ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸ்னு நினைக்கிறேன். அவ்வளோ பக்கத்தில் போய்கிட்டு இருக்கீங்க, லெஃப்ட்ல இண்டிகேட்டர் போட்டு வேகமா போடா. ஏண்டா இப்படி போறீங்க, கான்வாய் மாதிரி போறீங்க. ரைட்டா வராம பண்றானுங்க, 90 கிலோமீட்டர் தான் போறாவன். டூப்பு டூப்பு டூப்பு, சரியான டூப்பு. என்னைய ஸ்லோ பண்றதுக்காக வரான், ஆனா அவனால இப்ப ஈஸியா ஆக்சலரேட் பண்ண முடியாது. அவன ஓவர் பண்ணிக்க போறானா, என்ன ட்ரை பண்றான், டூப் மாதிரி போறாவன். ஸ்டீம் ஆஃப்லைனா? தாண்டா வழியா ஒரு வழியா. இப்ப இவனுக்கு ரெண்டு பேரும் ஓவர் டேக் பண்ணோம். 110 தான ஸ்பீட் லிமிட், போலாம் போலாம். இந்த ஓரமா தான் போய்கிட்டு இருக்கிறேன். டபுள் ட்ரெய்லர் அடிச்சுட்டு போயிட்டு இருக்கிறேன் பாரு, நீ பார்த்து கம்ப்ளைண்ட் பண்ணாத. கேப்பை பார்த்து தான் வரேன். அவனும் உடனே எல்லாம் ரைட் டர்ன் எடுக்கல. ஸ்டீம் ஆஃப்லைன் அடிச்சு அடுத்த பெட்ரோல் பங்க் எங்கேயாவது கொஞ்ச தூரம் பார்ப்போம். மேப் பாரு, 800 கிலோமீட்டர் இருக்கணும். சர்வீஸ்ல போட்டுட்டு இருந்தேன். ஸ்டீம் ஆஃப்லைன் ஸ்டீம் ஆஃப்லைன்னே வந்துருக்குது. என்னன்னு அப்புறம் செக் பண்ணி பார்க்கணும். லைட்டாக கெட்டு கனெக்ஷன் அந்த மாதிரி தான் வந்துடும் நினைக்கிறேன். ஓகே, கார்கோ லுக்ஸ் குட். இங்கே டென்மார்க் வந்துட்டேனா, அதனால தான். என்னடா இப்படி வேற மாதிரி இருக்குது பார்க்கறதுக்கு ஹைவேலாம் அப்படின்னு பார்த்தேன். டென்மார்க் வந்தாச்சு நம்ம. க்ரூஸ் கண்ட்ரோல் போட்டேன், இனிமேல் ஆக்சிலரேட்டர்ல கை வைக்கணும்னு அவசியம் கிடையாது. கோ ஸ்ட்ரைட் ஆன். கோ ஸ்ட்ரைட் ஆன். ஓகே, கோயிங் ஸ்ட்ரைட். ஓப்ஸ், லைட்டா ஒரு ஜெர்க். கீப் ரைட். கீப் ரைட்டா? எக்ஸிட் ரைட். ஓகே, ஸ்லோ பண்ணிப்போம் ஸ்லோ பண்ணுவோம் ஸ்லோ பண்ணிப்போம். இன்ஜின் பிரேக் போடுவோம், டயர் இதாகாது. இன்ஜின் ஸ்லோ பண்ணோம், ரைட் டயர் பிரேக் கொடுப்போம். 50 கிலோமீட்டர் சொல்கிறோம். 50 கிலோமீட்டர் போட்டாச்சு, நல்லா வைட்டாக தான் திரும்ப போகிறோம். அப்போ ஜூம் அவுட் பண்ணிப்போம். ஓகே, போகிற வழியில் ஒரு பெட்ரோல் பங்க் தெரியுது எனக்கு. அங்கே நம்ம வண்டியை வந்துட்டு அப்படியே போட்டு பார்க்கிங் லாட்டில் போட்டு நம்ம ஸ்டீம் என்ன ஆஃப்லைன்னு சொல்லுதுன்னு பார்ப்போம். ஸ்டீம் டேமேஜ். ஓகே, கொஞ்ச தூரத்தில் போயிட்டு வண்டியை ஓரமாக பர்க் பண்ணிட்டு ஸ்டீம் ஆஃப்லைன்னு சொல்லுது அது என்னன்னு மட்டும் பார்த்துக்கலாம். நானூத்தி 2 கிலோமீட்டர் ஓட்டியாச்சு இந்த ட்ரிப்பில் ஒதுக்கி.
டேஷ்போர்டில் தெரியும் பாருங்கள், 36,643 கிலோமீட்டர் ஓவராலாக ஓட்டியிருக்கிற இந்த வண்டியை வச்சு இந்த ட்ரிப்பில் 407 கிலோமீட்டர் போய் ஓட்டியிருக்கோம். ஒரு 250 கிலோமீட்டர் இருக்குன்னு நினைக்கிறேன் அந்த பெட்ரோல் பங்குக்கு. ஸ்பீட் லிமிட் எதுவும் சொல்ல, நாங்கள் அடிச்சுட்டு போகலாம், 110 போகலாம். சினிமாட்டிக் ஐயோ சொருக போகிறேன். பெட்ரோல் பங்க் இல்லையா? ஓ பெட்ரோல் பங்க் தான் தாண்டி வருது. ஓகே இதோ வருது வருது, இதோ போட்டிருக்கான். 1500 மீட்டர் பெட்ரோல் பங்க், 1.5 கிலோமீட்டர் இதோ போட்டான். 500 மீட்டர், 1500 மீட்டரில் ஜங்ஷன் வருது, 500 மீட்டரில் பெட்ரோல் பங்க் வருது. நானே ப்ரௌசர் ஒர்க் ஆகுது, வியூ ஆல் ஃப்ரெண்ட்ஸ் ஏன் டிஸ்கனெக்டட்னு சொல்லுது ஸ்டீம். ஒரே கைஸ் லைப்ரரி வருது, நோ கனெக்ஷன் சொல்லுது, ஏன் நோ கனெக்ஷனு? ஐயோ எப்படி கோ ஆன்லைன் இருக்கா? அப்டேட் ஏன் நோ கனெக்ஷன் சொல்லுது தெரியல, ஏதோ பக் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். அச்சீவ்மெண்ட்ஸாக சிங்க் ஆகிடும் தான் நினைக்கிறேன், அச்சீவ்மெண்ட் சிங்க் ஆகிடும் தான் நினைக்கிறேன். லெட்ஸ் ஜம்ப் பேக் இன்டு த கேம். ஸ்டீம் ஆஃப்லைன்னு சொல்லுது. ஓகே ஒரு குவிக் சேவ், ஓ நல்ல ஸ்க்ரீன்ஷாட். அவனுக்கு ரெண்டு பேரும் ஓரமாக நிப்பாட்டிட்டானுங்க நினைக்கிறேன், இல்லை ஓவர்டேக் பண்ணியிருப்பானு இல்லையா? நான் மறுபடியும் அவங்களை ஓவர்டேக் பண்ணணும்னு நினைக்கிறேன். இல்லை வேறங்க திரும்பி பண்ணுங்க, தெரிஞ்சு ஸ்காண்டினேவியாவுக்கு ரொம்ப கம்மியாக தான் வருவாங்க. இது இருக்க வரானோ? ஆமாம் இது இருக்க வரான். Go straight on. ஓகே இப்போ நேராக எங்கே போகிறோம்? நார்வேயா? நார்வேயில் பெர்கன் அப்படின்ற ஒரு ஊருக்கு போகிறோம். இதான் இவனும் பாருங்கள், இது ஃபுல்லாகவே டபுள் ட்ரெய்லர் தான் கொண்டு வருவாங்க. ஸோ இப்போ நம்ம கண்டிப்பாக லெவலப் ஆகிடுவோம், லெவலப் ஆனதுக்கப்புறம் அப்படியே அப்கிரேட் பண்ணுறோம் டபுள் ட்ரெய்லர். இன்னொன்று இன்னும் கொஞ்சம் காசு பார்ப்போம். வந்த ஸ்கில் பாயிண்ட் வந்துட்டு ஒன்று இதில் போடுவோம், கிளாஸ் 3 ஃபியூல்ஸ் போடுவோம். கேஸ் இது கேஸ்லின் பெட்ரோல் டீசல் கெரோசின்லாம் கொண்டு போகிற ஜாப்ஸ்லாம் நிறையா அன்லாக் ஆகும், ட்ரெய்லர் அன்லாக் ஆகுதான்னு பார்ப்போம். லெவல் 25 வந்துட்டோம், லெவல் 25 கிட்டே வந்துருக்குறோம். ஸோ அன்லாக் ஆகணும், ஆஃப் பண்ணிடலாம் தேவையில்லை. ஒரு மணிக்கிறேன் அவன், அவன் பக்கத்தில் போகும்போது ஹார்ன் அடிச்சு போகலாம். தூக்கி வாரி போடும் பகல அப்படின்னு ஹார்ன் அடிச்சுக்குவோம். எங்க நிக்கிறான்? நடு ரோட்ல நிக்கிறான். ஈவன மாதிரி நிக்க கூடாது. நடு ரோட்ல நின்னா எல்லாரையும் அட்மின் பார்த்துட்டு தான் இருக்காங்க, செம்ம ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க. இதில் ரூலை கூட பிரேக் பண்ணிடலாம், டிராஃபிக் ரூல்ஸை பிரேக் பண்ணுறதுலாம் பிரச்சனை இல்லை. ஆனால் உள்ள நடு ரோட்டில் நின்று ஏஃப்கே ஆகிறது இல்லை, இன்டென்ஷனலாக வந்துட்டு இன்னொரு பிளேயரை வந்துட்டு இது பண்ணுறது, ரொம்ப ரேஷாக ட்ரைவ் பண்ணுறது, அந்த மாதிரி தான்.
ஒருத்தன் வந்துட்டு காரை வச்சு அவன் பாட்டில் விட்டு போய்கிட்டே இருந்தான் ஒருத்தன், அப்புறம் அவன் பேன் ஆயிட்டான். ஸ்ட்ரீமே ஆஃப்லைன் வருதுன்னு தெரியல. மணி 12 ஆயிடுச்சு. இட்ஸ் ஃபைனலி வீக்கெண்ட், சாட்டர்டே வந்துருச்சு. Go straight on. இந்த டெலிவரி முடிச்சுட்டு ஏதாவது NCS பாட்டு போட முடியுமான்னு பாக்குறேன். அப்படியே டிஸ்கார்ட் ஏதாவது NCS சாங்ஸ் அப்படின்னு ஏதாவது ஒன்று போட்டுடுறேன். டிஸ்கார்ட்ல அந்த மியூசிக் பாட் இருக்கு, அந்த சேனல் வச்சு அப்படியே போட்டுடுறேன். அனைவருக்கும் மிக மிக நன்றி. பார்த்து கொண்டிருக்கும் அனைவருக்கும் மிக மிக நன்றி. மறக்காம வீடியோக்கு லைக் கொடுங்க, ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க. மாதிரி வீடியோஸ் நிறைய பார்க்கணும்னா ஃப்ரெண்ட்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நோட்டிபிகேஷன்ஸ் உடனுக்குடன் வரணும் அப்படின்னா பெல் ஐக்கனையும் டேப் பண்ணி அனுப்பிக்கோங்க. அப்பப்போ இந்த ஸ்ட்ரீம் லேப்ஸ் வந்துட்டு லிங்க் போடும். இந்த மாதிரி டிஸ்கார்ட் ஜாயின் பண்ணுங்க, டிஸ்கார்ட்ல ஜாயின் பண்ணுங்க. ஸோ அது என்னோட டிஸ்கார்ட் சர்வர் தான், மறக்காம அதுலேயும் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ என்னோட டேரெக்டாக இன்ட்ராக்ட் பண்ணோம் அப்படின்னா அந்த டிஸ்கார்ட் சர்வர் வந்து எங்களுக்கு டேரெக்டாக வந்து பேசலாம். ஹல்போர்க் நார்வே பக்கத்தில் வந்தாச்சு. ஹல்போர்க் கிட்ட ஸ்பீட் கேமரா 110 தான், 110 தான் போகிறேன். கோ ஸ்ட்ரைட் ஆன் செட் போ. காட்டுதா மேலே கிட் ஷால்ஸ் ஃப்ரெட்ரிக் ஷாவன். இன்னும் வரல, இன்னும் ரொம்ப தூரம் இருக்குன்னு நினைக்கிறேன். இன்னொரு 400 கிலோமீட்டர் அது இருக்கும். 100 கிலோமீட்டர் போது அவர் போயிட்டுருக்கேன். ஆக்சுவலி இந்த கேம் வந்துட்டு நான் மிக்சரில் தான் ஸ்ட்ரீம் பண்ணலான்ட்டு இருந்தேன். என்னாச்சு அப்படின்னா மிக்சரில் வந்துட்டு சரியாக கம்ஃபர்டபுளாக இல்லாமல் போச்சு. மாதிரி ப்ளீஸ் மைண்ட் தி ஸ்பீட் லிமிட். ஸ்பீட் கம் பண்ணியாச்சு, சொன்ன அடுத்த செகண்டே கம் பண்ணியாச்சு. மிக்சரில் வந்துட்டு 720p தான் வருது. வந்தால் 720p தான், 480p 360p எதுவும் கிடையாது. ஒன்று 720p அதை ரீவைண்ட் பண்ணிக்கலாம், இல்லை 720p லைவாக பார்க்கலாம். இப்படிதான் இருந்தது. அண்ட் அது வந்துட்டு ரொம்ப டேட்டாவையும் குடிச்சிது. பார்க்குறவங்களுக்கும் சரி, எனக்கு ஸ்ட்ரீம் பண்ணுற எனக்கும் சரி. பட் அதில் அட்வான்டேஜ் என்ன இருக்குது அப்படின்னா, சினிமா பாட்டு போட்டுக்கிட்டு நான் பாட்டில் இளையராஜா பாட்டு தேவா பாட்டு அப்படின்னு போட்டு இந்த கேம் தான் விளையாடிட்டு இருந்தேன். முன்னாடி நான் பாட்டில் விளையாடிட்டு இருப்பேன் இந்த கேமை, தேவா பாட்டு ஓடிட்டு இருக்கிறோம். டென் டென்னு கிரிட்டன் டென்னு கிரிட்டன் கிரிட்டன் டென் டென் கிரிட்டன் டென்னு கிரிட்டன் அப்படின்னு தம்பி பாட்டு தான் ஓடிட்டுருக்கோம். அதில் அப்படியே பாட்டு ஓடிட்டுருக்கோம். நான் பாட்டில் வண்டி ஓட்டிகிட்டு இருப்பேன். ஸோ அதில் எதுவும் பிரச்சனை இல்லை. ஆனால் யூடியூப்பில் தான் ப்ராப்ளமு. சினிமா பாட்டு போட்டாலே கிளம்பிடுறானுங்க, காப்பிரைட் ஸ்ட்ரைக்கு, காப்பிரைட் கிளைமு அப்படின்னு. அதனால இப்போ வந்துட்டு யூடியூப்லலாம் வந்துட்டு முன்ன மாதிரி சினிமா பாட்டெலாம் அப்படியே போட்டுட்டு இது பண்ண முடியல. எல்லாம் அவனுங்க ஒரிஜினலாக போடுற வீடியோவில் சம்பாதிக்கிற காசு போகாதுன்னு இந்த மாதிரி சேனல் இவனுக்கு ஏதாவது தப்பி தவறி தெரியாமல் போட்டானுங்கன்னா அவனுக்கிட்ட நடிச்சு கொடுக்குறதுலாம் பண்ணிட்டு கிர்ச்சால்ஸ் அப்படின்ற ஊர் பக்கமாக வந்துட்டேன். ஐ திங்க் அந்த ஊர் வழியாக தான் போகிறேன்னு நினைக்கிறேன். இருங்க, ஜிபிஎஸ் மேப் வச்சு போய் பார்ப்போம். எஸ், அந்த ஊர் வழியாக தான் போக போகிறேன். 90 கிலோமீட்டர்ஸில் தான் போகணும். ஐ திங்க் ஸ்பீடு கம் பண்ணுன்னு தான் நினைக்கிறேன். ஸ்லோ பண்ணிக்கணும். ஐ திங்க் ஷிப் வழியாக போகிறோம்னு நினைக்கிறேன். போலாரிஸ் லைன்ஸ். ஓகே, ஸ்லோ பண்ணு, ஸ்லோ பண்ணு, ஸ்லோ பண்ணு, ஸ்லோ பண்ணு. செம்ம ஷார்ப்பான ஸ்லோ பண்ணு, ஸ்லோ பண்ணு, ஸ்லோ பா. செம்ம பிரேக்கிங்கு, வேறு லெவல் பிரேக்கிங்கு. ஆ, கனெக்ட் ஆயிடுச்சு ஸ்டீம். பா எப்படின்னே தெரியல, ஆட்டோமேட்டிக்காக கனெக்ட் ஆயிடுச்சு. இதை பார்ப்போம், இந்த ப்ராப்ளம் இருக்குது போல். போட்டான் எஃப்ல, திரும்பி ரைட்டில் விட்டு ரைட்டில் பார்த்து அப்படியே போட்டு பின்னாடி ஒருத்தன் வரான்னு நினைக்கிறேன். சுருகிட்டான். எதுக்குடா எதுக்குடா வேகமாக வருது பொறுமையா வந்தாதான் என்ன வேண்டா, எதுக்கு இந்த தேவையில்லாத
என்னட்டாவன் ஒரு ஹெவி ட்ரெய்லர் தான் கொண்டு வந்துட்டான். கோஷ் ப்ளீஸ் வாட்ச் தி ஸ்பீட். ஸ்பீடா? சாரி. வரானாவன் வர மாதிரி தான் தெரியுது எனக்கு. தூரத்துல தான் இருக்கான், வந்துட்டு இருக்கான். ஐ திங்க் அவன் ரிப்பேர் பண்ண தான் போவான் நினைக்கிறேன். எனக்கு தெரியுது. கெட் ரெடி டு டர்ன் லெஃப்ட். அவன் தான் நினைக்கிறேன். Turn left. Turn your headlights on. Hey, you. You will be kicked within 15 seconds from. என்னடா என்னைய ஃபாலோ பண்ணிட்டு இருக்கான்? யார் இது? ஸ்ட்ரீம் ஸ்னைப்பரா? அந்த அளவுக்கு பெரிய ஆள் கிடையாது. I'm not a big guy. Non-collision zone வந்தாச்சு. So no problem. Okay, stop பண்ணுவோம். Quick save. Hey, you're quick load game. Quick save பண்ணியாச்சு. Okay, நான் எங்கே போகணும் போ? இந்த பாட்டில் லோட் ஆகுது. எங்கே போகணும் தானே? நார்வேயில் எங்கே இங்கே இருக்கேன். ஓ, டென்மார்க்கில் தான் இருக்கேன். நான் ஹிட்ஷால்ஸில் இருக்கேன். இங்க இருந்து நான் பெர்கனுக்கு போகணும். பெர்கனுக்கு டைரக்டா ஷிப்பா? ஓகே, சீக்கிரமா முடிச்சிடலாம். அப்போ பாதிஜி ஷிப்ல போய் முடிச்சிடறோம் போல. பெர்கன் 17 மணி நேரம் எம்பார்க். இப்போ பெர்கன் டாக்ஸ்ல இருந்து கம்பெனிக்கு நேரம் போய் டெலிவரி பண்ணா முடிஞ்சது. அவ்வளவுதான், முடிச்சாச்சு. சூப்பர். எல்லாம் டிஎல்சியாக இருக்காங்க. ஏ, அப்போ இது இருக்குதா? டேங்கர் இருக்குதா? ஒருத்தர் டேங்கர் டிசைன் பண்ணியிருக்கிறான். டிஎம் இஸ்தான்புல் அப்படின்னு கஸ்டம் மினர்லாம் போட்டுருக்கான். எல்லாம் பண்ணலாமா? இவருக்கு சேவ் அடித்தாச்சு. நோ கொலிஷன் ஜோன் லீவ் பண்ண போகிறோம். லீவ் பண்ணிட்டோம். ஹவ் லெஃப்ட் இ நான் கொலிஷன் ஜோன். Speed limit 50 km per hour. Go straight on. Okay, ஊர் வழியா போயிட்டு இருக்கிறோம். நல்லா இருக்குது இந்த ஊரு. நார்வே அப்படியே மலைக்குள்ள அப்படியே தோர் ரக்னராக்ல குண்டா இருப்பாங்க. தோர் ஒரு வீட்டுக்குள்ள உட்காந்துட்டு பீர் குடிச்சுக்கிட்டு பிளே ஸ்டேஷன் அடிப்போம். அந்த மாதிரி ஒரு ஊர் மாதிரி, வில்லேஜ் மாதிரி இருக்கு. நல்லா இருக்குது இந்த ஊரு. ரியல் லைஃப்ல இந்த மாதிரி இருக்குமா ஊரு? பீஸ்ஃபுல்லாக இருக்குமோ அந்த மாதிரிலாம். வைல்ட் லைஃப், இது நேச்சர், மரம், மலை, காடு, பக்கத்துலேயே கடல், ஒரு சின்ன ஒரு பெனின்சுலா மாதிரி, ஒரு பே. அப்படியே ஷிப்பிங் இது மாதிரி, ஃபிஷிங் மாதிரி ஒரு பே இருக்கு, சின்ன பே. Get ready to turn. அண்ணா, இங்க இது மாதிரிலாம் கிளியரா இருக்காது ரோடு. பாதி நாள் அங்க பனியா போயிட்டு இருக்கும். வருஷத்துல ஒரே ஒரு மாசம் தான் இது மாதிரி கிளியரா இருக்கும். And then continue straight on. அது ஆகஸ்ட் இல்ல. Continue straight on. Okay, straight up. Go straight on. Okay. Get ready to turn left. இங்க லெஃப்ட் போ. இங்க லெஃப்டா? Okay. பஸ் ஸ்டாப் அது. Turn left. And then turn right. Left எடுத்து ரைட்டா? இங்க நிறைய பேர் இருக்கானுங்களே. 7 பேர் இருக்கானுங்க. இது ரொம்ப காம்படிட்டிவான ஒரு ஊரா? சிக்னல் போட்டா நேராவே இருக்கு. சிக்னல் ஓ, அந்த கம்பெனியா? GNT அப்படின்ற கம்பெனி. Turn right. ரைட் எடுக்கிறது கஷ்டம். We are பக்கம் சுவர் பக்கம் இடிகிற மாதிரி போனோம். இடிகிற மாதிரி போனால் தான் நம்ம பின்னாடி ட்ரெய்லர் வந்துட்டு இடிக்காது. நேராக தான் பார்க்கணும். நான் கொலிஷன் ஜோன் வந்துட்டோம். பட் உள்ளே விடணும். இங்கே மறந்து லெஃப்டில் திரும்பணும். கேப் வேணும். என்டர் வேர் ஷூடே பிளேஸ் இட்டு இல்லை. இதுவே ஈஸியாக தான் நினைக்கிறேன். ஐ மன் ஹரி. ஓ, ஐ கேன் டூ எனிதிங். இது பண்ண முடியாதா? ஓகே, ஐயோ இது இல்லை. ப்ரொசீட் இது. ஓகே, இங்கே ரைட்லையா? ஓகே, இவனுக்கு ரிவர்ஸ் எடுத்துலாம் போய் டெலிவரி பண்ணுற மாதிரி இல்லை. இதில்
டக்குன்னு முடிச்சிட்டோம். இதுக்கு 88,000 ரூபாய் பரவாயில்லையே. நைஸ். சரி ஃப்ளூ வந்துட்டு எனக்கு இன்னும் கிளியர் ஆகல. ஸ்டில் ஃப்ளூ இருக்கு. டேக்கிங் மெடிக்கேஷன் கிளியர் ஆகிட்டு இருக்கு. ரொம்ப தாண்டி போயிட்டேன். ரிவர்ஸ் எடுக்கணும் அண்ட் ரெண்டு ட்ரெய்லரையும் கண்ட்ரோல் பண்ணணும். இப்போ ரிவர்ஸ் சூப்பர். ரைட் எடுத்தால் ரைட் எடுக்குமா? எடுத்தால் லெஃப்ட் எடுக்கும். ஸ்லோவாகவே போகலாம். கண்டபடி திரும்புது. மொதல் ட்ரெய்லர் லெஃப்ட் திரும்புது, ரெண்டாவது ட்ரெய்லர் வந்துட்டு ரைட்டு திரும்புது. ஏன் ஓகே விடுங்க பார்த்துக்கலாம். மொத்தம் சரியாக வருதான் பார்த்துக்கோ. மொதல் ட்ரெய்லர் மட்டும் ஏண்டா வர மாட்டேங்குது. இடிக்குதுன்னு நினைக்கிறேன். இங்கே எஸ் செவத்தில் இடிக்குது. ரெண்டாம் ட்ரெய்லர் சூப்பர். ஸ்க்ரீன் கிட்ட ஒருத்தனை கிளிக் பண்ணி விட்டுடுச்சு. சுற்றிட்டு வரலாமா? இங்கே சுற்றிட்டு வரதுக்கு வழி இருக்குதா? சுற்றிட்டு வந்துடலாம். என்ன சுற்றிட்டு வரதுக்கு வழி இருக்குதான்னு பார்ப்போம். நினைக்கிறேன் வண்டியை பார்க் பண்றதுலதான் இருக்குது. ஓடு அவங்க ரெண்டு பெருசா? முன்னாடி பெருசு பின்னாடி சின்னது. இந்த மாதிரிதான் கொண்டு போறான். சைட்ல இடிக்குது. இங்கேருந்து நிறைய ஃபிஷ் இந்த மாதிரி தான் வந்துட்டு நிறைய போகும்னு நினைக்கிறேன். வரணும்ல வந்துருச்சு. கரெக்டாக வந்துருக்கான்ல? ஏய் ஆமாம்யா, லென்த் வந்துருக்குது. பரவாயில்லையே, இடம் கொடுக்கணும். என்ட்ரா. ஓ நான் லெவலு லெவலப்பா. லெவலப் லெவலப் லெவலப். எஸ் லெவலப். 88,000 ஜீரோ டேமேஜ், ஃபுல் டெலிவரி. ஓகே நம்ம கிளாஸ் த்ரீ கொடுப்போம். கிளாஸ் த்ரீ கொடுத்தோம்னா நமக்கு அன்லாக் ஆயிடுச்சு. என்ன அன்லாக் ஆயிடுச்சு? ட்ரெய்லரில் சாசி அவ்வளோதானா? அது கீடிங் மீ அவ்வளோதான் நல்லா இருக்கா? அப்கிரேடு இதுக்கு நல்லா இருக்கு. புல்பார் எக்ஸாஸ்ட், அதுவும் ஆக்ட்ரோஸ் தான், நியூ ஆக்ட்ரோஸ் இல்லை. ஸ்கேனியாக்கு தான் வந்துருக்குதா? R2008 தான் வந்துருக்கு. ஆர்க்கு ஒன்று தான் வந்துருக்குது. ஸ்ட்ரீமில் எனக்கு இப்போ தான் சௌந்தர்ய ஹெச்பி இன்ஜினியர் வந்து அடப்பாது. வால்வோக்கு வால்வோக்கு எக்ஸாஸ்ட்டு. FS16 கிளாசிக்கு. FS16 புது மாடலுக்கு எதுவுமே இல்லை. ரெனால்ட்டு, ரேஞ்சர் டி, மேக்னம்க்கு, ரேஞ்சர் டிக்கு தான் புல்பார் இருந்தது. மெர்சிடஸ் பென்ஸு அதுதான், எதுவும் இல்லை. மேன் டிஜிஎக்ஸு பழைய மாடலு. இவக்கோ ஹைவேவும் பழைய மாடலு. டிஐஎஃப் XF105 பழைய மாடலு. இது புதுசு எதுவும் நல்லா கவலை தான் நினைக்கிறேன். நெக்ஸ்ட் ரிட்டர்ன் திருப்பிடுச்சு, நம்மளை ரிட்டர்ன் பண்ணிடுச்சு. அந்த யூடர்ன் போட்டு ரிப்பாட்டி வச்சிருச்சு. நைஸ். இன்னொருத்த வரான், பெரிய டபுள் டெக்கர் கொண்டு கொடுக்கும் நினைச்சேன். ஸோ எதிர்க்க தான் இருக்குன்னு நினைக்கிறேன். இது பேருங்க ஏதோ சர்வீஸ் ஏரியா அங்கே தான் இருக்கு. நல்லா ரைட் விட்டு போனா
டபுள் எல்லாரும் இங்கே டபுள் தான், ஊரில் இருக்கிற எல்லாருமே டபுள் டபுள் டால் தான் ஓட்டுறாங்க. லைட்டாக தேய்ச்சி விட்டேன் சுத்தில், ஸோ அதுக்கு 2000 புடிங்க தான் பில்லு. ட்ரெய்லர் என்ன அப்கிரேட் வந்துருக்குன்னு பார்ப்போமா. ட்ரெய்லர் கான்ஃபிகரேட்டர் என்னது எக்ஸ்டெண்டட், அது அவ்வளோதானா, இதுக்கு எவ்வளோ கொடுக்குறா? கெனாட் இன்ஸ்டால் இந்த கண்ட்ரி அவுட் சைடு ஃபின்லாண்ட், புரியல. இருக்கேன் நான் இருக்கேன் இது ஒரு லார்ஜ் ஒரு ஸ்மால்னு நினைக்கிறேன். ஆமாம், ஒரு ஸ்மால் ஒரு லார்ஜ், இது வந்துட்டு முதல்ல ஒரு லார்ஜ் அப்புறம் ஒரு ஸ்மால். அதிகமான இது தரும் திருடி மாட்டோம்ல, என்ன செய்யலாம். இது ஒரு இது இந்த புல்பார் இதுதான் லைட் ஆன் ஷோ. ஓகே, இது எடுத்துட்டனா இது மாட்ட முடியாது, என்னால் புல்பாரை மாட்ட முடியாது. வேற என்ன இருக்கீங்க? ஓகே, எக்ஸ்ட்ரா லாங் ஸ்டிக்கர் மாட்டிப்போம். ஓகே, இது போட்டாச்சு, இதை ரிமூவ் பண்ணிடலாம். இந்த ட்ராப் டவுன் புல்பாரை போட்டுடலாம். அதுக்கப்புறம் இங்கே இதை மாட்டிடுவோம். ஓ, அது ரிமூவ் ஆகிடுமா? இது மாட்டினா ரிமூவ் ஆகிடும். இதை மாட்டலாம், மாட்டலாம். சீரியஸ்லி எல்லாமே ரீப்ளேஸ் ஆயிடுச்சுன்னு இருக்கிறேன், மறுபடியும் பர்ச்சேஸ் பண்ணுமா இல்லை? ரிமூவ் ஆயிருக்கு எல்லாம். பாக்ஸ் இங்கே ஒரு மாட்டலாமா? நைஸ், பிளாஸ்டிக் பாக்ஸா, வாட்டர் டேங்கா? பிளாஸ்டிக் பாக்ஸ் இந்த பக்கம். ஏ, இது என்னது? வாட்டர் கூலர் எங்கே இருக்கு? இதுவா? டர்போ கிங் ஏசி கூலர் போட்டுக்கலாம். வாட்டர் கூலர் யார் யூஸ் பண்ணுவாங்க, ஏசி கூலர் யூஸ் பண்ணலாம். இதுக்கும் லைட்டாக மாட்டு. இது ஒரு பாக்ஸா? ஆஹா, ப்ரொடெக்ஷன் கிட். இங்கே ரன்னர் ரிம்மு ஆஸ் யூஷுவல் ரெடி கிளாஸ் எல்லாம் ஏன் மாறிச்சு? கம் ஆன் மேன், அரே கஷ்டப்பட்டு ஒரு டீம் பிடிச்சிட்டு போட்டால் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணாடுங்க. யூஸ் செட் இதெல்லாம் வந்துட்டு இதுக்கு பின்னாடி மாட்டிக்கலாமா? வாவ், அதுக்கு கீழே மட்காடு, சூப்பர். என்னையா நடக்குது இங்க, வேற லெவல் கஸ்டமைசேஷனு. இதுக்கு ஒன்று கொடுத்துருக்குறேன், இதுக்கு ஒன்று கொடுத்துருக்குறேன், வேற லெவலில் இருக்கு. டூ பாக்ஸ் குரோம், இது சைட் பெயிண்ட் பாக்ஸ். அப்புறம் இந்த இடத்துல ஏதாவது பெயிண்டா? வாட்டர் டேங்க் வச்சுருக்கேன்னு நினைக்கிறேன். அந்த பக்கம் பிளாஸ்டிக் பாக்ஸ் இருக்கு, இந்த பக்கம் வாட்டர் டேங்க். ஓகே, இங்கே நான் லைட்டு செட்டு மாட்டியாச்சு, இது பின்னாடி மாட்டியாச்சு. இங்கே என்ன இருக்கு? பெயிண்டட் பாக்ஸ். ஓகே, இந்த பக்கம் ஃபுல் ப்ரொடெக்ஷனாக பெயிண்டட் பாக்ஸ் போட்டுடலாம். அப்புறம் இங்கேயும் பெயிண்டட் பாக்ஸ் போட்டாச்சு, பெயிண்டட் சைட் ஸ்கர்ட்ஸ் போட்டாச்சு, லைட்ஸ் போட்டாச்சு. இதில் வேறு ஏதாவது இருக்கா? இல்லை, வேறு எதுவும் இல்லை. டோட்டல் பில் 116,000, வேற லெவல் பில்லு. டிசைன் என்ன பண்ண முடியாதா? அதேதான். ஓ, இதான் இந்த டிஎஃப் பியூர் எக்ஸல் புதுசாக கொடுத்துருக்குறான். ஆஹா, தெரியாமல் போட்டுவிட்டேன், இதே போட்டுக்கலாம். ரிவர்ட். ஓகே, செக் பண்ணுவோம். ஓகே, பின்னாடி ஒரு இது ஹெவி பாரு, எங்கள் பின்னாடி இங்கே ஒரு ஹெவி பார். அதுக்கப்புறம் ரிம்மு, இந்த ஒரு டயருக்கு. அதுக்கப்புறம் மிடில் டயருக்கு பெயிண்டடு எக்ஸ்க்ளூசிவ். அப்புறம் மட்கார்டு. அதுக்கப்புறம் இங்கே இருக்கிற டயருக்கு ஒரு ரிம், ஒரு போல்ட், ஒரு ஹப், ஒரு பெயிண்டட் ஹப். அப்புறம் ரிம், இன்னொரு பின்னாடி இருந்து இங்கே ஒன்று இருக்குது, இங்கே ஒன்று இருக்குது, இது ரெண்டு இருக்குது. இங்கே டயர் ஒன்று புதுசாக மாட்டிருக்கோம்.
இன்சுலேட்டட் சைட் டோர் மாற்றுறோம், இன்சுலேட்டட் சைட் டோர்லேருந்து நம்ம ரெஃப்ரிஜரேட்டராக மாற்றுறோம். 3X-லா ஏன் மாறிச்சு? 3X-லா ஏன் 3X-லா மாறிச்சு? இடம் வச்சுருக்கேன். ஐயோ டயர் மறுபடியும் மாறிச்சு. மறுபடியும் முதல்ல காட்டி இது பண்ணோம். ரட்டர் கலர் போடுறா. மறுபடியும் முதல்லேருந்து ஹப் ரேஞ்சர் ஹப் கேப் டைட்டன் பெயிண்ட் எல்லோ இது குரோம். மறுபடியும் இதுவும் மாறிடுச்சு. ரன்னர் டயரு எல்லோ கலரு, அதுக்குள்ளே இருக்கிற ரிம்மு இந்த டியூட்டி கிளாஸ், அதுக்குள்ள குரோம் நட்டு போல்ட்டு ஹப் கேப் ரேஞ்சர் பிளாக்கு ஹப் எல்லோ கலர் டைட்டன். இது எப்படி இருக்கு? இதுவும் ரிவர்ட்டே இருக்கு, எல்லா ரிவர்ட்டே இருக்கு. சூப்பர் எல்லா ரிவர்ட்டே இருக்கு, இதுவும் ரிவர்ட்டே இருக்கு. பிளாக் கலர்லாம் போட்டதே கிடையாது, எல்லோ கலர் தான் போடுவேன். வேனிட்டி ரேஞ்சர் இது வேற மாதிரி இருக்கு. ஹப் கேப் போட்டாச்சு, ஹப் பிளாக்கு ஹப் கேப் எல்லோ போட்டாச்சு. இதுவும் போட்டுக்காமா? நைஸ். இது இதான் போட்டுருமா? இதான் போட்டுக்கிறேன். ஒரே நிமிஷம். ஓ இதாக்கா? ஓகே ஓகே. அப்படின்னா இதில் ரைட் ஒன்று, அதுக்கப்புறம் இங்கே லெஃப்ட்டு டயர் மாட்டியாச்சு, சைடு மாட்டியாச்சு, லைட்டு மாட்டியாச்சு, பாக்ஸ் மாட்டியாச்சு, பேர்கிட் மாட்டியாச்சு, வாட்டர் டேங்க்லாம் மாட்டியாச்சு, ஏசி மாட்டியாச்சு. இது லெவல் 25 ரன்னாக் ஆகுது. இன்னொன்று இங்கே லைட் போட்டாச்சு, டபுள் லைட்ஸ் போட்டாச்சு. முன்னாடி இங்கே ஒரு டர்போ கிங் ஏசி கூலர் போட்டுப்போ. சார் வாட்டர் கூலராக வேணும், டர்போ கிங் ஏசி கூலர் தான் வேணும். ஸோ அது ஒன்று போட்டுப்போம். கன்ஃபார்ம் ஆர்டர் டோட்டல் பில் 127 lakhs, மீன் 127,000. வேறு லெவல் கான்ஃபிகரேஷன். முதல்ல சவாரி வருதான்னு பார்க்கணும். இந்த ஊர்லேருந்து கார்கோ மார்க்கெட் என்ன வருது? ஸ்டாக்காம்லேருந்து தான் வருது. இந்த ஊர்லேருந்து 76,000 ஆம்ஸ்டர்டாமுக்கு வருது. சூப்பர். ஸோ இது அடுத்த தடவை பண்ணுவோம். அது வரைக்கும் ஒரு சின்ன பிரேக் எடுத்துகிட்டு டீ குடிச்சிட்டு வரலாம். நீங்கள் சொல்கிற மாதிரியே டீ குடிச்சிட்டு வரேன். பிக்கா ப்ரோ, பிக்காச்சு ஸ்பான் பண்ணி விடுங்க. பிக்காச்சுலாம் ஸ்பான் பண்ண முடியாது. நீங்கள் வண்டியை ஸ்டைலாக நீ பாட்டிப்போம். ஏர்போர்ட்டு எல்பி கிங்டா ஹெட்லைட் போடுவோம். ஐயா வண்டி ஆஃப் பண்ண தெரியாமா? சார் அது நிப்பாட்டிட்டு எப்படி நிப்பாட்டிப்போமா? இல்லை எப்படி நிப்பாட்டிப்போம்? நிப்பாட்டிப்போம் பாட்டி. போட்டோ போர்டு எப்படியும் குவிட்டு தான் பண்ண போகிறோம். ஸோ அவசரமான ஒரு ஸ்க்ரீன்ஷாட் மட்டும் எடுத்துப்போம். ரோல் இல்லை, ரோல் இல்லை, ரோல் இல்லை. இப்படி ரீசெட் பண்ணுறது. ரீசெட் ரோல், ரீசெட் ரோல், 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 ரோல் ரீசெட் ஆகுமா? ஃபீல்ட் ஆஃப் வியூ நல்லா இன்க்ரீஸ் பண்ணிப்போம். இப்படி போட்டுப்போம். அப்படி போட்டு எப்படி போடுவோம்? பிக்கா கேமிங்கோட ட்ரக்கு இப்போ மாஸ்ஸாக இருக்குதா? டெப்த் ஆஃப் ஃபீல்டு இதெல்லாம் போடுவோமே. ட்ரான்ஸ்மிஷன் டெப்த்து இதெல்லாம் ஏன் வரமாட்டேங்குது? விட மாட்டேங்குது. டெப்த் ஆஃப் ஃபீல்டு வேற லெவல். ஸ்கிரீன்ஷாட் ஒன்று கிடச்சிருக்குது பார்த்தீங்கன்னா. இதான் ஆங்கிளு டச் எடுத்துருக்குறோம். திங்க் நம்ம இப்போ சர்வர் விட்டு கிக் ஆகிடுவோம்னு நினைக்கிறேன். ஏய் இல்லை, சும்மா சர்வரில் தான் இருக்கும். ஸோ வேறு லெவலில் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் கிடச்சிருக்குது. இதான் நம்ம அடுத்த தடவை சம்மனேருக்கு யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இத்துடன்
இந்த எபிசோட் நம்ம முடிச்சுக்கலாம், இந்த லைவ் ஸ்ட்ரீம் போகிறதுக்கு முடிச்சுக்கலாம். மணி 12:30 ஆயிடுச்சு. ஸோ வேறு லெவல் ஃபன் என்டர்டெயின்மெண்ட் இன்றைக்கி பார்த்தோம், உங்களுக்கு எல்லாம் பிடிச்சிக்கிட்டதுன்னு நினைக்கிறேன். ஹெவி லோட் ஆக்சுவலி எடுத்துகிட்டு போகலாம் ப்ரோ. ஹெவி லோடு இந்த ஊரில் வந்துட்டு டபுள் டெக்கர் லோடு தான் ப்ரோ. டபுள் டெக்கர் லோடு தான் இப்போ வந்துட்டு ரொம்ப செம டிமாண்டில் இருக்குது. ஆனால் நிறைய பேர் இந்த ஊரில் தான் பண்ணிட்டு இருப்பாங்க, அதனால தான் டபுள் டெக்கர் வந்தேன். ஹெவி லோடு இதுக்கு முன்னாடி நிறைய பேர் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க, அதனால் ஹெவி லோடு வந்துட்டு ஆகிடுச்சு. ஆனால் ஹெவி லோடுக்கு வந்துட்டு இன்னும் டிஎல்சி வேணும். ஹெவி லோடுக்கு டிஎல்சி இருந்தால் தான் வந்துட்டு அது நல்லா ரொம்ப காஸ்ட்லி. 1,100 ரூபாய் சொல்கிறான் அந்த இது. ஓப்ஸ் சாரி, அந்த டிஎல்சி வந்துட்டு 1,100 ரூபாய் இன்னும் சொல்கிறான். சேலே வந்துட்டு 600 ரூபாய் அந்த மாதிரி தான் சொல்கிறான். ஸோ அது பார்க்குறேன் நான். சேல் வந்துச்சுன்னா கண்டிப்பாக நான் வாங்குகிறேன். ஸோ இத்துடன் இந்த ஸ்ட்ரீமை முடிச்சுக்கிறேன் கைஸ். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தி லவ்லி சப்போர்ட். ராத்திரி 12:30 வரைக்கும் எனக்கு கூடவே இருந்து என்னோடய ஸ்ட்ரீமை வந்து வருகை தந்து கண்ட அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் மிக்க மிக்க நன்றி. சப்போர்ட் பண்ண 21 லைக் போட்டு இந்த யூரோ ட்ரக் சிமுலேட்டருக்கு ஃபஸ்ட் டைம் யூரோ ட்ரக் சிமுலேட்டர் 21 லைக்ஸ் ரீச் பண்ணியிருந்தது ஒரு லைவ் ஸ்ட்ரீமில். ஸோ தேங்க்யூ ஸோ மச், தேங்க்யூ ஸோ மச். ஸோ நாளைக்கு பார்ப்போம். நாளைக்கு ஜிடிஏ ஆர்பி அண்ட் மெனி அதர் கேம்ஸ், ஊனோ அந்த மாதிரி, ஸ்கிரிபிளியோ, கார்ட் ஜெட் சிமுலேட்டி, லேட் நைட்டு 18+ கேம்னு அதுவும் விளையாடுவோம். ஸோ குட் நைட் அனைவருக்கும். குட் நைட், குட் நைட். நாளைக்கு பார்ப்போம்.